ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா நோய், ரத்தத்தின் அளவு கம்மி அதிகமாகி அப்னார்மலான நோய், மனசு கெட்டு போனா நோய், உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய். இதுல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இதை முதல்ல பார்க்கலாம், மத்த நாள் அப்புறம் பார்க்கலாம். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ஒண்ணு பார்த்தோமா, சர்க்கரை கெட்டு போன நோய் பார்த்தோமா, ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், நைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், நார்ச்சத்து, புரதச்சத்து, எவ்வளவு இருக்குது, புரோட்டீன், விட்டமின் எவ்வளவு இருக்கு, அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை பொருளையும் பார்க்கணும். அதுல சர்க்கரை என்ன, இந்த அஞ்சு நோயில ஒரு நோயில் இருக்கிற ஒரு குட்டி பால். இப்படி ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போய் உள்ள போனா நோய் வரும் பார்த்தோமா. அடுத்தது கால்சியம் கெட்டு போய் உள்ள போனா என்ன நோய் வரும் பார்க்கணும். நம்ம சாப்பிடற உணவுல கால்சியம் இருக்கு, அது ரத்தத்துல கலக்குது. ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீரணம் ஆகலன்னா கெட்ட கால்சியம். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உடம்புக்கு கால்சியம் வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் யோசிப்பீங்க, பால் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்களா? கோழி என்னைக்காவது பால் சாப்பிடுறா? அது முட்டை போடுதுல டெய்லி, அதுல ஓடு கால்சியம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி வந்துச்சு? டெய்லி ஒரு முட்டை போடுங்க, அத விடுங்க, மாடு என்னைக்காவது பால் குடிச்சிருக்கா? கண்டுபிடிச்சா பால் குடிக்கும், மாடு பாலே குடிக்கிறது இல்ல, பால் குடிக்காத மாட்டுக்கு அவ்வளவு பால் எப்படி கிடைக்குது? எவ்வளவு 3,500 இதே எங்காவது போனோம்னா பாப்கார்ன் எவ்வளவு? 5 வெள்ளி. கெடுங்க 5 வெள்ளிக்கு கூட பாப்கார்ன் தருவாங்க, அங்க சாப்பிட்டுருவீங்க. இங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல, பெரிய பெரிய சினிமா தியேட்டர்ல யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் வேற பேசல, எதையாவது கொடுக்குறாங்க, கேட்டு கேட்டு கொடுக்குறோமா? வந்தா காட்டுவோம், கொடுப்போம், லோக்கலுக்கு யாருக்கு கொடுக்க மாட்டோம். காய்கறி காரங்கிட்ட, கீரை காரங்கிட்ட, பால் காரங்க சண்டை, ஒரே சண்டை, 1 ரூபா 2 ரூபாய்க்கு. ஆனா பெரிய இடத்துல மொத்தமா கொடுக்குறாங்க, கண்டுக்கிறது இல்லைங்க. அதாவது இனிமேல் அந்த விவசாயிகள் சண்டை போட்டுருக்காங்க, அவங்கள பாவம் கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கோடிகளும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க விட்டு வச்சிருக்கோம். உடம்புக்கு கால்சியம் வேணும்னா கீரை நிறைய சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கால்சியம் இருக்குங்க. கேரட், பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு கால்சியம் கிடைக்குங்க. எள் எண்ணெய், நல்ல எண்ணெய், ஜிங்க் ஆயில், அதுலதான் சூப்பர் கால்சியம் இருக்கு. இதெல்லாம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இது அவ்வளவு கால்சியம் இருக்குங்க, இது சாப்பிட்டா போதும். இன்னொரு விஷயம், மெடிக்கல் ஷாப்ல போய் கால்சியம் டப்பா வாங்கிட்டு சாப்பிடுறீங்கல்ல, கால்சியம் டேப்லெட். ஒரு ரகசியம் சொல்றேன், கால்சியம் டேப்லெட்டால ஒரு மனிதனோட உடம்புல கால்சியத்தை கொடுக்கவே முடியாது. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. எந்த சயின்டிஸ்டால என்ன பேச சொல்லுங்க, கால்சியம் டேப்லெட்ல உடம்பு கால்சியம் கிடைச்சு சொல்ல சொல்ல பார்க்கலாம், அப்படி கிடைக்கவே கிடைக்காது. எப்படி தெரியுமா கிடைக்கும்? சூரிய வெளிச்சத்துல மூலமா ஒரு ரேஸ் வருது, உடம்புல வருது இல்லையா, அதுல ப்ரோ விட்டமின் டி ஒரு பொருள் இருக்கும். விட்டமின் டி என்ன பொருளுங்க, ப்ரோன்னு சொல்லி என்ன, அதுக்கான மூல பொருள் இருக்கும். கோதுமை மாவு என்ன, ப்ரோ சப்பாத்தி. தோசை மாவுங்கிறது என்ன, ப்ரோ இட்லி. அதாவது ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோ விட்டமின் டி அப்படின்னு என்னன்னா, விட்டமின் டி உடம்பு தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள். அது சூரிய வெளிச்சத்துல மட்டும் தான் கிடைக்கும்.
சூரிய வெளிச்சம் தோல் மேலப்பட்டு உடம்புக்குள்ள போந்து விட்டமின் டி யா தன்மட்ட ப்ரோ விட்டமின் டி உள்ள போய் விட்டமின் டி யா தன்மட்டான். அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள 125 D3 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொல்லணும். இப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கீரை கேரட்டு எள் என்ன சாப்பிடணும் இல்லையா, கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதுலதான் கேல்சியம் இருக்கு. இந்த கேல்சியமும் அந்த 125 D3 ஹார்மோன் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அப்பதான் கேல்சியம் அப்சர்வேஷன் நடந்து அது ரத்தத்துல கலந்து நம்ம உடம்புக்கு கேல்சியம் சப்ளை நடக்கும். இந்த குளிர் பிரதேசம் லண்டன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை போய் பாருங்க, ஏன் கேல்சியம் கம்மியா இருக்கு டேப்லெட் சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயில் பார்த்தா போதும் சூரியனை பார்த்தா போதும் அவுக்கு போட்டு படுத்துறாங்க போய் பீச்ல எதுக்கு பாக்குற அசிங்கமா இருக்கும், அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், இது செத்து போயிருவாங்க உடம்புல கேல்சியம் இல்லாம போயிடும். நாம இங்க ஹீட்டான குளத்துல கட்டில படக்கூடாது, நமக்கு தேவையில்லை, இங்க என்ன இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லாத நாட்டில் படுக்கணும் எதுக்கு சன் பாம், அப்புறம் கேல்சியம் கிடைக்கும் கிடைக்காது. இதுக்கு தான் பாருங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கேல்சியம், ஒழுங்கா ஜீரணம் மாறலைன்னா கெட்ட கேல்சியம். அதுக்கு காரணம் மூணு, ஒரு கேல்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகிறதுக்கு மூணு காரணம். ஒண்ணு, நம்ம சாப்பிடுற பொருள்ல கேல்சியம் இல்லை. இன்னொன்னு, ஜீரணம் என்ன தெரியல. மூணு, சூரிய வச்சு கம்மியா இருக்கு. இந்த மூணு காரணத்தினால ஜீரணம் நடக்காதா, கெட்ட கேல்சியம் உள்ள போயிச்சா, ரத்தத்தில் கேல்சியம் ஒரு அளவு இருக்குங்க, அளவுக்கு அதிகமா கேல்சியம் என்ன தெரியுமா, தைராய்டு அப்படிங்கிற சுரப்பியோட வேலை என்னன்னா அளவுக்கு அதிகமான கேல்சியத்தை எடுத்துட்டு வந்து சக்கரை அதிகமானா கிளைகோஜன் மாத்தி ஸ்டோர் பண்ணுது இல்லையா பிரைன் மசில்ஸ் லிவர்ல, அதே மாதிரி கேல்சியம் அதிகமா போச்சுன்னா தைராய்டு என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமான கேல்சியத்தை எடுத்துட்டு வந்து போன் எலும்புல ஸ்டாக் வச்சிடும். கேல்சியம் ஸ்டாக் வைக்கிற பீரோ எலும்பு. ரத்தத்தில் எப்ப கேல்சியம் கம்மியா போகுதோ பாரா தைராய்டு ரெண்டு சுரப்பி இருக்குங்க, அது என்ன பண்ணுனா எலும்புன்ற கேல்சியம் ரத்தத்தில் கொட்டிடும். அப்போ ரத்தத்தில் கேல்சியத்தின் அளவை மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் தைராய்டு. இப்ப சொல்லுங்க, நாம தப்பு தப்பா சாப்பிடுவோம், நம்ம சாப்பிடுற பொருள்ல கேல்சியம் இருக்காது, சூரிய வெளிச்சத்துக்கு போயிருக்க மாட்டோம், ஒழுங்கா ஜீரணமாக கெட்ட கேல்சியம் உள்ள போகுமா, இந்த சுரப்பிக்கு என்ன தெரியும், இந்த கெட்ட கேல்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புல எல்லாம் ஸ்டாக் வச்சா எலும்பு உடஞ்சு போகுமா, எலும்பு அழுகி போகுமா, எலும்பு தேஞ்சு போகுமா, மூட்டு வலிக்குமா, கழுத்து வலிக்குமா, முதுகு வலிக்குமா, எடுப்பு வலிக்குமா, ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வருமா, மூட்டு முழங்கால் வாலி எல்லாமே வருமா. இப்ப சொல்லுங்க, இந்த மூட்டு வலி முழங்கால் ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வரும் போது என்ன பண்றோம், மூட்டுல நோய் பாக்குறோமா, மூட்டுல நோய் இல்ல எலும்புல நோய் இல்ல, பிரச்சனை கேல்சியத்துல, தகராறி நோய் இல்ல பிரச்சனை கேல்சியம், அதனுடைய ஜீரணம் குறைபாடு வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இது ஒண்ணு சரி பண்ணா பாருங்க எவ்வளவு நோய் குணமாகுது. அடுத்தது, 10 வருஷமா கேல்சியத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, மருந்து சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாது, உடம்புல சதை இருக்கு இல்லையா மசில்ஸ், மசில்ஸ் விரிஞ்சு சுருங்கிறது யார் தெரியுமா காரணம், தைராய்டு காரணம். நம்ம பாருங்க மடக்கிறது இல்லையா, சதை விரிது இல்ல சுருங்குது இல்ல, சுருங்கும் பொழுது விரியும் பொழுது ஒவ்வொரு சளியும் சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும் தைராய்டு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் தைராய்டு தெரியுமா, ஒரு சதை விரியணும்னா இந்த எல்லா செல்லுக்கும் கேல்சியத்தையும் சில பொருளையும் அம்சாமத்துல விரியவே முடியும். ஒரு சதை சுருங்கணும்னா சோடியம் சில பொருள் அம்சாத சுருங்க முடியும். இப்ப சொல்லுங்க, ஒருத்தரோட உடம்புல கேல்சியம் கெட்டு போச்சு, இந்த சுரப்பு என்ன பண்ணும், கெட்டு போன கேல்சியத்தை எடுத்துட்டு போய் அதை விரிவிக்க முடியுமா, விரியாதா, என்னாகும் உடம்பு விரியாது சுருங்கும், விரியாது சுருங்கும் விரியாது, என்ன ஒல்லியாது திடீர்னு ஒல்லியாக்கு போறாங்க இல்லைங்களா, என்ன இருந்தோம் கேல்சியம் ஒழுங்கா ஜீரணமாக உள்ளவங்களுக்கு, அதனால சதையை விரிவிக்க முடியாது சுருங்கி போகுது. வயசாச்சுன்னா சதையில சுருங்குது இல்லையா, என்ன இருந்தோம் கேல்சியம் கம்மியா போச்சு அப்படி சுருங்கிட்டே அவங்க உடம்பு. சில பேருக்கு பாருங்க சோடியம் கெட்டு போயிடும், சாப்பிடுற சாப்பாடு சோடியம் ஒழுங்கா ஜீரணமா உள்ளவனே, இது தைராய்டு பண்ணும் சதையை சுருங்க வைக்க முடியாதா, சுருங்கிறதுக்கு சோடியம் வேணுமா, உடம்புல சோடியம் கெட்டு போச்சுன்னா இந்த தைராய்டுனால செல்களை சுருங்க வைக்க முடியாது, ஆனா விரிவிக்கும்,
அப்ப என்ன ஆகும், விரிவீங்க சொல்றது மாட்டீங்க, விரிவீங்க சொல்றது மாட்டீங்க, நல்லா விரிஞ்சிருவீங்க. அப்புறம் கேட்டா சொல்லுவீங்க இந்த தைராய்டு தான் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, சாப்பிட தெரியல. நம்ம என்ன பண்றோம், எதுக்கு எடுத்தாலும் இந்த சுரப்பியில தப்பு சொல்றாங்க, சுரப்பியில தப்பு இல்ல, பொருள்தான் தப்பு இருக்குது. உலகத்தில் உள்ள நோய்களுக்கும் சாரி உலகத்தில் உள்ள மருத்துவத்துக்கும் நமது மருத்துவத்துக்கும் மூணு வித்தியாசம். இது புரிஞ்சா நம்ம நோயை நாமளே குணப்படுத்திக்கலாம். முதல் விஷயம் வித்தியாசம் தெரியுமா, உறுப்புகளில் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். இது முக்கியமான வித்தியாசம், இதை எந்த வைத்தியரும் பார்க்கறது இல்ல, அந்த உறுப்புகளை அலட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய இருக்கு. ஒண்ணு ரெண்டு, ரத்தத்தில் நல்ல பொருளும் கெட்ட பொருளும் இருக்கு. செக் பண்ணி பார்த்து சுகர் இருக்குன்னு சொல்றீங்க, சுகர்ல நல்ல சுகர் கெட்ட சுகர் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல. கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் இருக்கு. ஆனா சொல்ல சிரிக்கிறாங்க, என்ன தம்பி கதை இல்லையா, ஒரு அளவு இல்ல போய் சொல்ற திட்டுறாங்க டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட். ஏன் தெரியுமா, சக்கரை நல்ல சக்கரை கெட்ட சக்கரையாமா, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் திட்டுறாங்க. நான் கேட்கிறேன், கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, HDL LDL, அது மட்டும் எப்படி இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால HDL LDL ங்கிறது உலக வைத்தியத்துல கிடையாது இல்லீங்களா, ரீசெண்டா வந்தது. அப்ப 100 வருஷத்துக்கு நான் வந்து ஒரு மீட்டிங் போட்டு கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சொல்லிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்களா, இப்ப சொல்லிட்டீங்களா. இதே மாதிரி 200 வருஷத்துக்கு அப்புறம் கலிபோர்னியால இருக்கிற வெள்ளை கோட்டு போட்ட ஒரு டாக்டர் வந்து sugar is there are two types of sugar, one is very good glucose அப்படி சொன்னா நம்ம இல்லையா, நான் சொன்ன நம்ப மாட்டேன். அதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சரி லண்டன்ல இருந்து வரணும், கலிபோர்னியால இருந்து வரணும், லோக்கல் இருந்து வந்தா சொன்னா மதிக்கிறது இல்லை. ஒரு ஆவி கெட்ட ஆவி வராதுக்கா, யாராவது நல்லா பேசுறத சொல்றீங்க சார், உங்க உடம்புல சித்த வந்ததுக்காக சொல்றீங்களா, எவனாவது லூஸ் மாதிரி பேசிட்டா ஆவி குத்துக்கு பேய் குச்சு சொல்றாங்களா. அப்ப ஆவிலே நல்ல ஆவி கெட்ட ஆவி இருக்கா இல்லையா, ஒவ்வொன்றும் நல்லா பேசுற நல்லா பேசுற என்ன காரணம், வீரியம் இருக்கு. வீரியம் என்ன, கண்ணுக்கு தெரியாது. ஒரு ரெண்டு மாத்திரை வச்சுக்கோங்க, ஒன்னு 100 mg 200 mg, போட்டோ கொடுங்க, கொண்டு போய் அதே காமிங்க, டாக்டர் டாக்டர் இந்த ரெண்டு போட்டோ இருக்கிற மாத்திரை எது டோஸ் அதிகமாக சொல்லி பாருங்க, தெரியலப்பா பாருங்க. ஏன் போட்டோலாம் தெரியாது, ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரத்தத்தில் உள்ள பொருளுக்கு வீரியம் தெரியாதுங்க, அது சூட்சம் கண்ணுக்கு தெரியாது. நான் வந்து கெட்டது வந்து சொல்ல பார்த்தீங்களா, அப்படி இல்லை, வீரியம் கம்மியா இருக்கு, வீரியம் அதிகமா இருக்கு, வீரியம் அதிகமாக நல்லது, வீரியம் கம்மியா தான் கெட்டது அவ்வளவுதான். 4 சப்பாத்தி கொடுக்குறாங்க, 4 கெட்டு போய் கிடைக்கு, என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல, சப்பாத்தி இருக்குன்னு சொன்னா போதுமா, நல்லா இருக்கும். இது ரெண்டாவது வித்தியாசங்க. மூணாவது முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு உறுப்பும் தப்பு பண்ணவே பண்ணாது. சொல்றாங்க சக்கர நோய் என்ன சொல்றாங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பான்கிரியாஸ் அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம், கணையம் தப்பு பண்ணுதாம், மால் ஃபங்க்ஷன் என்ன, தப்பு தப்பா வேலை செய்தாமா, கணையம் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்றீங்க. கிட்னி பேர் சொல்றாங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி சொல்றாங்க, எந்த நோய்க்கு பேர் வச்சிருக்காங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன் பேர். நான் சொல்லுங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, நீங்க தான் தப்பு பண்றீங்க, உறுப்புலாம் தப்பு பண்ணாரு. நான் கேட்கிறேன், உங்க கிட்னியை யாராவது இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, இல்ல யாரும் ரூம்ல வச்சு கிட்னி கிட்னி ரூம்ல இருக்கு, நான் போய் வீட்டு எடுத்து வந்தீங்களா, கிட்னி உங்ககிட்ட இருக்கா ரூம்ல இருக்கா, இல்ல வீட்டுல வச்சு வந்தீங்களா, உங்க உறுப்பு 24 மணி நேரம் பிறந்தது கூடதான் இருக்கு, அது எதுக்காவது பிக்னிக் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாடா பிளேஸ் பிளேஸ் பிக்னிக் சொல்லிருக்கா, கதை பேசியிருக்கா, ரெண்டு கூட போய் அடிச்சிருக்கா, ஒண்ணும் இல்ல. டிவி சீரியல் பார்த்துட்டு அதுவும் கிடையாது, நீங்க தான் உட்காந்து ஆணு வந்து பாத்துருக்கீங்க டிவி சீரியல்ல, உங்க உறுப்புல போய் பாக்குதா. நான் கேட்கிறேன், தப்பு பண்றது நாம, திட்டது உறுப்பாமா, யாருடைய உறுப்புல எந்த நோய் வந்தாலும் ஒரே காரணம் உறுப்பு கிடையாது, நீங்க தான் காரணம், நாம தான் காரணம். நாம செய்யற தப்புக்கு ஒரு உறுப்பு ரியாக்ஷன் கொடுக்குது, தப்ப சரி பண்ணா தானே ரியாக்ஷன் சரியா போவோம். நாம உறுப்பு மாதிரி பண்ணுவோம், மாடு எதிர்த்து நடக்கும், கிட்னி ஃபெயிலியர் தூக்கிட்டு வேற கிட்னி வைக்க சொல்றாங்களே, இப்ப எல்லாம் எந்த கொடுக்கறதுக்கு
கிட்னி மீடம் கூட யாராவது அம்மா அப்பா போனாங்கன்னா ஏமா கிட்னி குடுமா இன்னும் சட்டி குடுக்கற மாதிரி கிட்னி குடுமா யோசிச்சுடுறேங்க. அம்மா நீ கத்திய திட்டுறது தெரியுங்களா? நான் கேட்டுருக்கேன் கேவலம் திட்டுறாங்க. என்னமா பேசிட்டு இருக்கிற நீ மட்டும் கேட்டு யோசிக்கிறேன் சொல்ற நாளை காலம் ஆமா குடுத்து போமா இல்ல பயப்படுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல பாவமா இருக்குது இருக்கிற கிட்னி எல்லாம் வீட்டுல மாத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கிட்னி வச்சா உங்க கிட்னி உன் கிட்னி எங்கிட்டு போச்சு உங்க கிட்னி ஒழுங்கா வச்சுக்க தெரியல வேற கிட்னி வாங்கி வச்சுருவீங்க அதுதான் போவோம். முதல்ல நம்ம கிட்னி எங்கிட்டு போச்சு கண்டுபிடிக்கிறோம் அது சரி பண்ணா நம்ம கிட்னி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ உறுப்புகள் தப்பு இல்ல நம்ம கிட்ட தப்பு இருக்கு அப்போ நாம தான் சரி பண்ணுங்க தவிர உறுப்புகளில் நோய் கிடையாது. மூணு வித்தியாசம் புரிஞ்சுங்களா? இந்த மூணு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம நாமளா குணப்படுத்திடலாம். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனால் நோய், சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா சர்க்கரை மற்றும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட நோய்கள், கால்சியம் அயோடின் சோடியம் ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா தைராய்டு மற்றும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பல நோய்கள், அடுத்து கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா என்ன நோய், எண்ணெய் பலகாரம் தேங்காத கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? அதுல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. கடுகு கொடுத்தா கடுகு எண்ணெய், கல்லை கொடுத்தா கல்லை எண்ணெய், சூரியகாந்தி இலை கொடுத்தா சூரியகாந்தி எண்ணெய், இப்படி எதை கொடுத்தாலும் எண்ணெய்ங்கிறாங்களா? எல்லாத்துலயும் எண்ணெய் இருக்கு, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்கு. நம்ம சாப்பிடுற கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஒழுங்கா ஜீரணமான நல்ல கொழுப்பு, ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு குட் கொலஸ்ட்ரால் பேரு, கெட்ட கொழுப்புக்கு பேட் கொலஸ்ட்ரால் பேரு. சொன்னவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் புரியக்கூடாதுன்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. HDL LDL சொல்லுவாங்க, கேட்டா ஒண்ணு புரியுது, கேட்டா பயமா இருக்கும். HDL என்ன? ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். LDL னா லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அவ்வளவுதான். ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க HDL, ஒழுங்கா ஜீரணமாக சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு LDL. இந்த கெட்ட கொழுப்பு உள்ள போய் அங்கங்க கட்டி கட்டியா வந்துச்சுன்னா இதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு இருதயத்துல போய் அழைச்சதுன்னா ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு நாலு இடத்துல கொழுப்பு கட்டி இருக்குது அடைச்சிருக்கு சொல்லுவாங்களா? ஏன் கெட்ட கொழுப்பு உள்ள போய் அடைச்சிருக்கு அவ்வளவுதான். இதே அந்த கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்கள்ல போய் அடைச்சதுன்னா பிபி அதிகமாகும். பிபி அதிகமா இருக்கு மூணு காரணம் பார்த்தோமா, இது நாலாவது காரணம். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வருது, ஒரு பேக்ல வச்சு பாதி பைப் அடைச்சிருங்க குழாய, தண்ணி பிரஷர் அதிகமாகுமா? ஏன் பிரஷர் அதிகமாகுது? ஒரு ஏரியாவில் தண்ணி வரும் பொழுது ஏரியாவில் கம்மி பண்ணா பிரஷர் அதிகமாகும். இதை போடலாம். அப்ப ரத்த நாளங்கள்ல ரத்த ஓடிட்டு இருக்கு, இந்த கொழுப்பு கட்டி அங்கங்க போய் அடைஞ்ச என்ன ஆகும்? இறுதியில் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணுமா? அப்ப பாருங்க ஒழுங்கா ஜீரணமாக கொழுப்பு உள்ள போனா என்ன பண்ண நோய் வருது? கொழுப்பு கட்டி வருது, இறுதியில் அடைப்படுது, பிபி அதிகமாகும். இப்ப ஒரு கொழுப்பு வந்துச்சு என்ன பண்றீங்க? ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்க, பார்த்து டாக்டர் சொல்றாரு கொழுப்பு கட்டி இருக்கு ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம். ஆபரேஷன் பண்றாங்களா? நான் கேக்குறேன், இருக்கிற கொழுப்பு கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறீங்களே, மறுபடியும் கொழுப்பு கட்டி வராம இருக்கு என்ன பண்றீங்க? இனிமேல் டாக்டர் சொல்லி கொடுத்தாரா எப்படி சாப்பிட்டா HDL உருவாகும் சொல்லி கொடுத்தாரா? அதுக்கு பொதுவா இனிமேல் கொழுப்பே சாப்பிடாதீங்க சொல்லிடுவாரு. இருந்து அடைப்பு இருக்கு நாலு இடத்துல, என்ன பண்றாங்க? ஒரு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி காமிப்பாங்க, பாத்துக்கீங்களா? ஸ்கெச் பண்ணி எடுத்து திருக்கு திருக்கி பாருங்க நாலு இடத்துல கொழுப்பு இருக்கு. என்ன சார் பண்ணணும்? பைபாஸ் பக்கமா போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம், இல்ல பலூன் விட்டு ஏஞ்சியோ பண்ணிடலாம். இப்படி நிறைய டெக்னிக் இருக்கு இல்லைங்களா? ஏகப்பட்ட மிஷின் இருக்கு. இப்போ விதவிதமா வந்துச்சு அந்த குட்டி கொழுப்பு வெளியிடுறதுக்கு அவ்வளவு டெக்னிக், அதுக்கு எவ்வளவோ செலவு. சரி ஓகே, இருக்கிற நாலு குட்டி கொழுப்ப செலவு எடுத்தாச்சு, டாக்டர் சொல்லி கொடுத்தாரா இனிமேல் எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உருவாகும்னு?
கிடையாது. அதுபோல என்ன சொல்றாரு, இனிமேல் கொழுப்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரா. தேங்காய் பழம் தலை வச்சு படுத்துறாதீங்க. என்ன பழம் சாப்பிடலாம் சொல்றாங்களா? நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களா? யாரெல்லாம் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களோ உங்களுக்கு கூடி சீக்கிரம் மிகப்பெரிய நோய் வரப்போம். கொழுப்பு சாப்பிடாம இருந்தா நோய். கொழுப்பு உனக்கு நல்லதுங்க. கொழுப்பு எவ்வளவு நல்லதாக கொண்டு தெரியுமா? நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களே, கை தேய்ச்சி பாருங்க, ஒரு எண்ணெய் பசு மாதிரி வருதா? முகம் தேய்ச்சி பாருங்க, எண்ணெய் பசு வருதா? என்ன இல்ல, கொழுப்பு. கொழுப்பு சாப்பிடாம இருந்தா இந்த தோலுக்கு எப்படி எண்ணெய் பசு கிடைக்கும்? தோல் எவ்வளவு பெரிய ஏரியா, அத்தனை ஏரியாலையும் அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் என்ன பண்ணுது? கொழுப்பு என்ன பண்ணுது? தோலை சன்லைட்ல காப்பாக்குது, கிருமிகள் காப்பாக்குது. ஒரு கிருமி நம்ம தோல்வியா போய் தொட்டிச்சு வச்சுக்கலாம், எண்ணெய் இல்லையா, அதுல போனோம்னா காது வரைக்கும் செத்து போயிருங்க. எந்த கிருமியும் அட்டாக் பண்ணாம தோலை காப்பாற்றுறது கொழுப்பு. கொழுப்பு சாப்பிடாம இருந்தா தோல்ல என்ன பசி இருக்காதா? என்ன ஆகும்? ஸ்கின் டிசீஸ் வரும், சோரியாசிஸ் வரும், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வருங்க. இப்ப கொழுப்பு உடம்பு நல்லா கேட்டதா? அதை விடுங்க. ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுத்து பித்த நீரா மாத்தி பித்தமையில ஸ்டோர் பண்ணுது. பார்த்தோமா, பைலா மாத்தி கால்பிளட்டர் ஸ்டோர் பண்ணுதா? இட்லி தோசை பொங்கல் சாப்பிடும் பொழுது வயிற்றுல வயிற்றுல ஒரு உணவு விழுந்தா அதை ஜீரணம் பண்றது கொழுப்பு நீர். அது பித்த நீருங்க. பித்த நீர் சொல்ல பை சொல்ல அது வந்து கொழுப்பு. அவ்வளவுதான். பித்தப்பையில கல்லு வந்து சொல்றாங்கல்ல, பித்தப்பையில யாருக்கும் கல்லு வரவே வராதுங்க. பித்தப்பையில பித்த நீர்னு கொழுப்பு இருக்கு இல்லையா? பை அது ஸ்டாக் வச்சிருக்கா? லிவர் 100 ml கொடுத்து வச்சுக்கல பித்த நீரை, கால்பட் என்ன தெரியுமா, 1 ml எல்லாம் கன்வெர்ட் பண்ணி அப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோம். எதுக்கு? அது குட்டியா இருக்கு, நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க, எப்ப தேவைப்படுதோ லிக்விட் பண்ணி அமுச்சு வைக்கும். இந்த கம்ப்ரஸ் பண்ணி வச்ச பயிர்ல பித்த நீர் அதை லிக்விட் பண்றதுக்கு கால்பட் தெரியாம போச்சுன்னா அதுக்கு பேரு பித்த பெயர் கல்லு. அது கல்லு இல்ல, பித்த நீர் கட்டியாயிடுச்சு. ஏன் கட்டியாச்சு? இதே காரணம் தான், இந்த 5 காரணம் பிரச்சனை. அதை நீர்த்த வச்சு வெளியிருக்கிறதுக்கு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுன்னு இருந்தா அதை நீர் வைக்க முடியாதா? அப்ப கல் கல்லிமாறுமா? பித்தப்பையில கல்லுங்கிறது கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அடைச்சிருக்காங்க. ஜீர்ண கொழுப்பு ஒழுங்கா ஆகலைன்னா பித்தப்பையில கல்லு வரும். அப்புறம் பித்த நீர் சொல்ல முடியாதா? வயிற்று சாப்பாடு சாப்பாடு ஜீர்ணமாகாதா? அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், அஜீர்ண கோளாறு. ஏன் வருது? வயிற்றுல யாருக்காவது ஒழுங்கா ஜீர்ணமாலைன்னா அது காரணம் கொழுப்பு, உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். பித்தப்பை சுரக்கலே அர்த்தம், பித்த நீர் சுரக்கலாம் சொல்லுங்க. பாருங்க, கொழுப்புக்கு எவ்வளவு வேலை தெரியுமா உடம்புல? அதை விடுங்க, உடம்புல 2 செல்லு ஒண்ணு சேராது. எத்தனை கோடி செல்லு இருக்கு? பக்கம் பக்கமா இருக்கல, 2 செல்லு ஒண்ணு சேராதுங்க. 2 செல்லுக்கும் நடுவுல கொழுப்பு லேயர் இருக்கப்போ உடம்புல எத்தனை கோடி செல்லு இருக்குன்னா எத்தனை கோடி கொழுப்பு இருக்கும்? அப்ப உடம்பு கொழுப்பு நல்லதா கெட்டதா? முடியிருந்து நகை வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் கொழுப்பு தரப்படுதுங்க. அப்போ கொழுப்பு உடம்புக்கு அத்தியாவசியம் தானே, அவசியம் தானே, முக முக்கியமானது தானே? அப்படிப்பட்ட கொழுப்பை உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அவசியமா தேவைப்படுற அத்தியாவசியமான உயிரை காப்பாத்துற, ஜீர்ணம் பண்ற, தோலை காப்பாத்துற அப்படிப்பட்ட கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் என்ன கொழுப்பு? கொழுப்பு உடம்புக்கு நல்லது, கரை நல்லது, பண்ணுவாங்க. கரை மட்டும் இல்ல, கொழுப்பு நல்லதுதான். கொழுப்பு சாப்பிடறது தான் எல்லாமே வருங்க. அந்த காலத்துல எல்லாரும் தேங்காய் பழம் என்ன பண்ணாலும் சாப்பிட்டு இருந்தாங்க, யாருக்கு நோயெல்லாம் வரல. இப்பதான் புதுசு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தேங்காய் சாப்பிடாதீங்க கொழுப்பு இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிச்சுட்டு வருவேன். காமெடியான விஷயம். கோயில்ல தேங்காய் பழம் கொடுக்குறாங்கல்ல பிரசாதம் சொல்லி, அவங்க எல்லாம் லூசா அறிவில்லை, அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பொருள் பிரசாதம் கொடுத்துருவாங்களா? எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க அது எவ்வளவு நல்ல பொருள்னு. தேங்காய் ஒரு மனிதனுக்கான அத்தியாவசிய பொருள், அவசியமான பொருள், மருந்து.
யாருக்காவது பூச்சிக்கடி இருந்துச்சுன்னா, தேல் பாம்பு பள்ளி ஏதாவது கடிச்சு வச்சுக்கல, ஒரு பச்சை தேங்காய் வாயில போட்டு கடிச்சு சாப்பிடுங்க, பிரஷர் காணாம போயிருங்க. ஆன்டிபயோட்டிக் விஷத்தை எடுத்துருதுங்க தேங்காய், அதுக்கு நோய் கொடுக்கணும். அந்த காலத்துல யாருக்காவது நோய் வந்தா தேங்காய் பாலுல பனங்கருப்பட்டி கலந்து கொடுப்பாங்க. எல்லாரும் தாத்தா பாடி கேட்டு பாருங்க, அதெல்லாம் பழக்கமே இருக்கான். நோய் வந்தா ஒரே மருந்துங்க, அது மருந்து தேங்காய் பழம் பழனி குடிச்சு வேண்டாம், அவ்வளோ எல்லாமே குணமாகுங்க. அன்னைக்கு மட்டும் இன்னைக்குதான் யாருக்காவது நோய் வந்திருக்கா, இனிமேல் சாப்பிடாதீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தேங்காய் பால பழங்கள் அப்படி கலந்து மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தது டயட்டு. எப்பேற்பட்ட நோய் குணமாயிருங்க, சான்சஸ் எவ்வளவு குணமாயிருக்கு, அவ்வளோ அவ்வளோ அருமையான மருந்து தேங்காய் பாலுங்கிறதுக்காக நம்ம உடம்புக்கு ஏதாவது அத்தியாவசியம் பொருள். ஒரு மனிதனோட வயசும் தென்னமரத்தோட வயசும் ஒன்னா இருக்குங்க. நம்ம ஒரு 120 வயசு வாழ்வோமா, தென்னமரம் அதே வயசு தான். ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, எந்த ஒரு உயிர் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கோ அதே வயசு உயிரோடு இருக்கிற ஒரு செடி கொடி மரத்தில் இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டா அது எல்லாமே குணமாகுதுன்றாங்க. அதை கண்டுபிடிக்கும் பொழுது மனிதனுக்கும் தேங்காய் மரத்துக்கு மட்டும்தான் ஒரே வயசு, அதனாலதான் கண்டுபிடிச்சிட முடியிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டுபிடிப்பு, நிலத்திலிருந்து எவ்வளவு தூரம் ஹைட்ல ஒரு பொருள் நமக்கு சாப்பிடக்கூடிய பொருளா இருக்கோ அது நல்ல பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேங்காய் தாங்க ஒரு மனிதனுக்கான மருந்து. ஒருத்தருக்கு எந்த நோய் இருந்தாலும் தேங்காய் பால் சாப்பிட சரியா போயிருங்க. அதனாலதான் அந்த காலத்துல யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உயிருக்கு அப்பறம் ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் முடியாது. டாக்டர் சொல்லுவாரு, லெவலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீங்க முடியல, உயிர் கண்டிப்பா போயிடும், தந்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு போயிடுவார். ஃபேமிலி எதுவும் பண்ணுவாங்க, கிராமத்துல ஒரு தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருந்து மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாது, டாக்டர் சொல்லிட்டு போயிட்டா பேரனோ பேத்தியோ கூப்பிட்டு தேங்காய் பாலை கொடுத்து நீ கொண்டே ஊத்துமான்னு சொல்லுவாங்களாமா. இவர் படுத்திருப்பாரு, இந்த பேத்தி பேரன் வந்து வாயில தேங்காய் பால் ஊத்துனோடன இந்த பேரனை பேத்தியை பார்த்த சந்தோஷத்துல தேங்காய் பால் உள்ள போன என்ன தெரியுமா, தேங்காய் பால் மட்டும் தான் உள்ள போன உடனே சீரணமாயி எல்லா உறுப்புக்கும் மருந்தா செயல்படுங்க, உயிர் காப்பாத்திரும். அவர் எந்த சுக்காந்துருவாரு, இப்படி உயிர் போற ஒரு பேஷண்ட காப்பாத்துறதுக்காக கொடுக்க வேண்ட மருந்துதான் தேங்காய் பால். இது அந்த காலம். இந்த காலத்துல நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி எடுத்துட்டு இருந்தா சரி சரி போக போகுது சீக்கிரம் அனுப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டுப்பால பேரம்பேத்திக்கையில கொடுத்து ஊத்து சொல்லிடுவாங்க. இந்த மாட்டுப்பால் உள்ள போனோட சிக்கி செத்து போயிடுவாங்க. இனிமேல் உங்க வீட்டுல தாத்தா பாட்டி உயிருக்கு போராடி மாட்டுப்பால் பால் கொடுத்து கொலை பண்ணாதீங்க, தேங்காய் பால் கொடுத்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கு, எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க. அப்புறம் தங்க என்னாச்சு அப்படி கேட்பாங்க. ஆனா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, சொத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சொத்து விட்டதே வேணும்னா மாட்டுப்பாலத்துக்கு முடிச்சிருக்கேன், ஆள் வேணும்னா தேங்காய் பால் கொடுக்க இருக்கும். எல்லாம் யோசிச்சாங்க, இன்னைக்கு போறோம் முதல்ல மாட்டுப்பால் தாண்டி இது தெரியாம ரொம்ப நாள் காப்பாத்திட்டு. தேங்காய் பால் அற்புதமான மருந்துங்க. தேங்காய் சமைக்கும் பொழுது கெட்டு போகுது, சமைக்க தெரியல சாப்பிட தெரியல. தேங்காய் கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்பு, பச்சை சாப்பிட்டு கொடுப்பீங்க. இந்த சாம்பார்ல போட்டு கொதிக்கிறது கொதி உதிரி கொதிக்கிறது இல்ல, அப்ப கெட்ட கொழுப்பா மாறிடுது. தேங்காய் கொதிக்க கூடாது. எல்லா சமையலும் முடிச்சுட்டு குழம்பு ரசம் எது எது செஞ்சாலும் பொரியல் கூட்டு எது செஞ்சாலும் கடைசியா தேங்காய் போட்டு என்ன தெரியுமா, கடைசியா தேங்காவை பூ எடுத்து அப்படி தூய் விடலாம். தேங்காவை சூடு பண்ண கூடாது, சூடு பண்ணா கெட்ட பொருள். சொதி செய்வாங்க பார்த்தீங்களா திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம், அதுக்கு சொதி அருமையான உணவுங்க. தேங்காவை பூ எடுப்பாங்க, நான் தேங்காய் பால் தேங்காய் பால் சொல்றேன்ல, பல பேர் தப்பா குடிச்சுக்குவாங்க. இந்த ரோட்ல ஓரத்துல விற்பாங்க இந்தியாவில எல்லாம் தேங்காய் பால் சொல்லிட்டு, அந்த தேங்காய் பால் இல்ல, ஏலக்காய் முந்திரில போட்டு சொட சொட வித்துருப்பாங்க தேங்காய் பால். அது யாரும் இன்னமும் தப்பு தப்பா வித்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேங்காய் பால் இல்ல, தேங்காய் பால்னா தேங்காய் பூ எடுக்கும். தேங்காய் பூணுக்கு தேங்காய் பூலே பூ வரும், அதை பத்தி பேசல பாருங்க எப்படி எல்லாம் புரியல, தப்பு தப்பா பண்ணிடுறாங்க. தேங்காய் பூணு இருக்கு உள்ள வரும், அது இல்ல தேங்காவை திருகணும். பொரியலுக்கு போடுற மாதிரி தேங்காவை பூ எடுத்து நிறைய எடுத்து கையில போட்டு அமுக்கடா ஒரு பால் வரும், லேசா தண்ணி ஊத்துற நல்ல பால் வரும். அந்த பாலை மட்டும் நல்லா புளிஞ்சு ஒரு டம்ளர், இந்த புளிஞ்ச தேங்காய் இல்லையா அதுலயே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கீங்க.
நான் சொல்றது மருந்துக்காக சொல்றேன். அந்த பால் மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்து யாருக்காவது நோய் இருந்தா ஆசையா கொடுத்து பாருங்க, அதை தப்பி சப்பி சாப்பிட சொல்லுங்க, எக்கட்ட நோய் குணமாயிருங்க. அதுக்காக வயசு பசங்கள்லாம் உட்காந்துட்டு யூத் ஆர்டர் எல்லாம் உட்காந்துட்டு தேங்காய் பழம் கஷ்டப்பட்ட இடத்துல சாப்பிடப்படாது. தேங்காய் வாயில போட்டு நல்லா விட்டு முடிக்கிறது அவ்வளவுதான். நான் சொல்றது நோயாளிகளுக்கு, எமர்ஜென்சி இருக்கிறவங்க சொல்லிட்டு அல்சருக்கு அருமையான மருந்துங்க. தேங்காய் பால் தான் அல்சருக்கான அற்புதமான மருந்து. அதை மட்டும் சாப்பிட்டா போதும். எப்ப பசிக்குதோ அப்ப தேங்காய் பால் சாப்பிடணும். நாம என்ன பண்ணணும், எப்ப பசிக்குதோ பிஸ்கட் சாப்பிடுவோம். பிஸ்கட் சாப்பிட்டா நோய் பெருசா இருக்கும். தேங்காய் நல்லது, சாப்பிட தெரியல, சமைக்க தெரியல, என்ன பிரச்சனை? இந்த சொல்லி பாருங்க, தேங்காவை பூ எடுத்து பால் எடுத்து கொதிக்க வைக்க மாட்டாங்க, லேசா சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் தடவுவாங்க, அவ்வளவுதான். அருமையா இருக்குங்க. இந்த இடியாப்பம் தேங்காய் பால் சொல்றாங்க இல்லைங்களா, அருமையான மருந்துங்க. அப்பெல்லாம் இட்லிக்கு தேங்காய் பால் தான் போட்டுருவாங்க. இப்பதான் லேட்டஸ்டா இடமும் எல்லாம் வந்துட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தேங்காய் நல்லதுங்க, அதனால தேங்காய் எல்லாரும் சாப்பிடணும். அருமையான உணவு எல்லாரும் தேங்காவில் ஒதுக்காதீங்க. சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல, புரிஞ்சு போச்சா? இனி எப்படி சாப்பிட்டா தேங்காவை நல்லபடியா ஜீரணம் பண்றது சொல்லி கொடுத்து போறோம். தெய்வமா சாப்பிடலாம். அடுத்தது இந்த எண்ணெய் பழகா செய்திக்காதையும் சொல்றாங்க. அதுவும் ஒரு காமெடியான விஷயங்க. ஒரு சில ஹோட்டல்ல எழுதி வச்சிருப்பாங்க, இங்கு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயில் தான் சமையல் பண்ணியிருக்கிறோம். பெருமையா அந்த ஹோட்டல சாப்பிடாதீங்க, உயிர் போயிடும். ஒரு எண்ணெயில எப்ப கொழுப்பு எடுத்துருவீங்களோ அது குப்பை. எதுக்கு என்ன பண்ணுங்க தேங்காய் சேர்க்கிறோம்? உடம்பு கொழுப்பு வேணுங்க, சொன்ன பத்தியில் எவ்வளவு கொழுப்பு தேவைங்கிறதுக்கு. ஒரு எண்ணெயில கொழுப்பு எடுத்துட்டா அது எண்ணெயே இல்லை. கொழுப்புக்காக தான் எண்ணெயே செலுத்திக்கிறது உடம்புக்கு. இது பேஷனா வேற டிவியில் விளம்பரம் வருது, வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயில், கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய், அல்ல எல்லாமே குப்பை குப்பை விளம்பரம் பண்றாங்க. இந்த வனஸ்பதி எல்லாம் சேர்த்துக்கவே கூடாதுங்க. எண்ணெய 200 டிகிரிக்கு 4 முறை சூடு பண்ணி கிடைக்கிறதா இந்த வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயிடலாம். சூடு பண்ண என்ன தெரியுமா, ஒண்ணும் இருக்க போயிடும், குப்பை ஆயிடுது. எண்ணெய்னா ஒரிஜினல் நன்னெல்லைங்க, அதுலதான் அவ்வளவு சத்து இருக்கு. அப்போ என்ன பழக்கம், சாப்பிடலாம், தப்பு இல்ல. பிரச்சனை சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல. ஒரிஜினல் நல்ல எண்ணெய்லாம் கொழுப்பு நிறைய, நல்ல கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் இருக்குங்க. மருந்து கடையில் இருக்குது இல்லையா, நல்ல எண்ணெய் எதுவுமே நல்லெண்ணெய் கிடையவே கிடையாது. தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, செக் எண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரிஜினல் நீங்க அதை நாட்டில் வச்சு பாருங்க, டேஸ்ட் தெரியும். இப்ப கடையில் இருக்கிற எந்த எண்ணெயும் உண்மையிலே சொல்றேன், நல்ல எண்ணெய் கிடையவே கிடையாது, வேஸ்ட், எல்லாம் குப்பை. எந்தெந்த நாட்டில் வந்து வேஸ்ட் ஆயில் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கலந்து நல்ல லாஸ்டோட இருக்காங்க, அவ்வளோ ஃபிளேவர். இந்தியாவில் இருக்கிற 5 கிளாஸ்ல ஒரிஜினல் நல்ல எண்ணெய் தான் சொல்றாங்க. சொந்தமாக ஆட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க நீங்களே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நல்ல எண்ணெய் எப்படின்னா எல் எண்ணெய், கருப்பு எல் இருக்கு இல்லைங்களா, அது கடையில போய் எள்ளு வாங்கணும், கருப்பு எள்ளு கல் எடுக்கணும். கடையில வாங்கும் பொழுது எண்ணெய்க்காக அரைக்கிறதுக்காக கேட்டு வாங்கணும், நிறைய குவாலிட்டி இருக்கு. கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற கல்லு குப்பையெல்லாம் எடுக்கணும், வெயில்ல 2 நாள் காய வைக்கணும். அதுக்கப்புறம் 20 கிலோ எள்ளு, எள்ளுக்கு 1 கிலோ பனை கருப்பட்டி சேர்த்திக்கணும். சேர்த்திக்கணும், அவ்வளவு கலக்க வேண்டாம், கையில எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எள்ளு ஆட்டாங்கல்ல, எண்ணெய் ஆட்டாங்கல்ல, அந்த மிஷினுக்கு போகணும். எங்க கிடைக்கும் பல பேருக்கு தெரியாது. சிம்பிள் டெக்னிக், மாவு அரிசி கோதுமை எல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அவங்க போய் கேளுங்க எங்க அரைக்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. வேற யாருக்கு தெரியும், அவங்களுக்கு கூட தான் தெரியும். எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கும், நமக்கு தெரியாது, என்ன தெரியும், நான் பார்த்தது இல்லை. இந்த மாவு அரைக்கிறாங்க இல்லையா, அவங்க எண்ணெய் அரைக்கிற மிஷின் வச்சிருப்பாங்க, எண்ணெய் அரைக்கிற மிஷினை மட்டும் வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா, நீங்க கொடுக்கும் பொழுது எண்ணெய் அரைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 2 லிட்டர் 1 லிட்டர் திருடுவாங்க, அதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அங்க உள்ள போக கூடாதுப்பாங்க, வெளியே நின்று பாங்க, நாங்க அரசு வரப்பாங்க.
20 கிலோ கருப்பு எள்ளு, 1 கிலோ பனங்கப்பட்டி, 40 கிலோ கருப்பு எள்ளு இருந்தா 2 கிலோ பனங்கத்தை இந்த காம்பினேஷன். நீங்க 5 கிலோ வாங்கி போகாதீங்க, 5 கிலோ 6 கிலோ வாங்கி போனா அந்த மிஷின்ல மட்டும் மிஷின் எங்க இருக்குன்னு தெரியாது. மிஷின் அவ்வளவு மிஷினா இருக்கும், 5 கிலோ எங்க போகுது தெரியாது, ஆட்டம் கிடையாது சொல்றாங்க. மிஷினை பொறுத்து 20-30-50 கிலோ இருக்கும். நீங்க கேட்டுருக்கீங்க, ரெண்டு நாள் காய வச்சு கல் எடுத்து பனங்கருப்பட்டி சேர்த்து கொண்டு போய் கொடுங்க, ஒண்ணு இல்லைங்க கொடுங்க, அவ்வளவு பக்கம் நின்று பாருங்க. அந்த மிஷின்ல அந்த எல்லையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க, 1/2 மணி நேரம் டைம்ங்க. அத்தனையும் ஆட்டி கீழே வந்துடும், புண்ணாக்கு தனியா போய் எண்ணெய் தனியா வந்துடும். கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் கருப்பா இருக்கும், ஏன்னா கருப்பா கருப்பு இல்ல, கருப்பு தோன்று இல்லையா, கருப்பா இருக்கும். வீட்டுல எடுத்துட்டு வந்து 1 நாள் வெயில்ல காய வைக்கணும், அந்த கருப்பா இருக்கிற கசடெல்லாம் அடங்கிடும். பியூர் எண்ணெய் கிடைக்குங்க, அதை வேற நப்பால ஊத்திட்டு கடைசியா கருப்பு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கீழே குப்பையில போட்டுருங்க. அந்த எள்ளு எண்ணெய்க்குள்ள பனங்கருப்பட்டி வெள்ளத்தை ஒரு துண்டு போட்டு வச்சீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு எத்தே போகாதுங்க, அது கரையும் கரையும் அப்படியே இருக்கும். அவ்வளவு இந்த மாதிரி என்ன செஞ்சு பனங்கருப்பட்டி எள்ளு பனங்கருப்பட்டி இல்லைன்னா அச்சு பண்ணோ உருண்டை ஏதாவது உள்ள போட்டு வைக்கணும். இந்த மாதிரி எள்ளு தயாரிச்சீங்கன்னா நீங்க கடையில வாங்குறீங்கல்ல 1 லிட்டர் 150 ரூபாய் ரேஞ்சு இல்லையா, நீங்க செஞ்சா 100 ரூபாய் கிடைக்குங்க. கடையில் விற்கிறதும் ரேட்டு கம்மி, குவாலிட்டி ஜாஸ்தி. அதுலதான் அது 200 டிகிரி சூடு பண்ணல, சூப்பர் எண்ணெய்ங்க, சூப்பர் கொழுப்பு, சூப்பர் கால்சியம். அதை போட்டு சாப்பிட்டு பாருங்க, எல்லா நோய் குணமாகும். இதே மலேசியால 2 வருஷத்துக்கு முன்னால வரும் பொழுது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சின்ன பாட்டில் கொடுத்தாரு, இருக்கு பிள்ளை போடுற பாட்டிலுங்க, அதுல ஒரு ஆயுள் இருந்துச்சு. இது வித்துட்டுறாரு 70 வெள்ளி 100 வெள்ளின்னு. அது என்ன சொல்றாரு, என் உலகத்துல எந்த நோய் இருந்தாலும் சரி இதை இன்குள்ள எடுத்து டெய்லி 1 சொட்டு நாக்குல விட்டு பாருங்க, நோய் குணமாகுதுன்னாரு. பல பேர் யூஸ் பண்றது குணமாச்சுங்க. இது வந்து பேசினாரு, சப்ளை வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. எங்க தனியா வந்து சொன்னாரு, சார் இது என்ன தெரியுமா, ஒரிஜின் இல்லைங்க. அவ்வளவுதான் பாருங்க, ஒரிஜினல் எல்ல இந்த டப்பாக்கு 70 வெள்ளி இந்தியாவில் 1 லிட்டர் 100 ரூபாய், 80 ரூபாய் செய்யறாங்க. எவ்வளவு காஸ்ட் மிஞ்சி மிஞ்சி 120 ரூபாய் கிடையாது. எவ்வளவு லிட்டரு அத்தனை எழுதி இருக்கீங்களா? நான் வந்து நினைச்சேன் கோடீஸ்வரன் ஆயிருங்க, அதை கொண்டு எடுத்துட்டு போனா போதும். ஒரிஜினல் நல்ல எண்ணெய் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க, உடம்புல எல்லா கால்சியம் உடல் விட்டமின் எல்லாம் கிடைச்சிருக்கேன். சின்ன வயசுல கிராமத்துல தாத்தா பண்ணிக்கா இல்லைங்களா, சின்ன குழந்தை தோற்றுவாங்க வந்திருக்கீங்களா, காலையில இருந்துச்சுல பாட்டி, அந்த குழந்தைக்கு காலங்காத்தால ஒரு ஸ்பூன்ல நல்லெண்ணெய் எடுத்து வாயில ஊத்துவாங்க, குடி குடி பாத்துக்கீங்களா, நல்லெண்ணெய். அப்ப யாரெல்லாம் ஓடி தப்பிச்சீங்களோ இப்ப மூட்டு வழி மலரோட உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப ஒழுங்கா குடிச்சுதான் வந்திருக்காரு. ஒரிஜினல் எள்ளெண்ணெய் நீங்க தயாரிங்க. ஆனா எல்லாரும் என்ன கேக்குறாங்க, சார் இவ்வளவு சொல்லிங்களே நீங்களே தயாரிச்சு கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் எந்த பொருளும் விற்கிறதா இல்ல, முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரியுங்களா, ஆரம்பத்தில் ஒண்ணு எல்லாரும் நினைக்கிறீங்களா, யோசிச்சு பாருங்க. நான் எள்ளெண்ணெய் கம்பெனி ஆரம்பிச்சேன், இன்டர்நேஷனல் ஏற்பட்ட டிமாண்ட், நான் சொல்ல போதும் வாங்குவீங்க இல்லன்னு சொல்லல, என்னோட வேலை அது கிடையாது, எஜுகேட் பண்றதுதான் வேலை. இப்ப முதல்ல ஆரம்பிக்கிறோம் கம்பெனி, என்ன ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் எடுப்பேன், ஆனா டிமாண்ட் 200 லிட்டர் போகும், என்ன பண்ணுவேன், கலந்து முடிஞ்சு நானும் மட்டும் ஆரம்பிச்சிருவேன். நான் மட்டும் ஆரம்பிச்சுட்டு சொல்றேன், கம்பெனி சேல்ஸ் பண்ணி போயிருவேன், நான் மிஞ்சி மிஞ்சி போன எவ்வளவு வருஷம் இருப்பேன், மிஞ்சி மிஞ்சி போன 200-300 வருஷம் போயிருவேன். அதுக்கப்புறம் என்னாலும் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, யாரோ வந்து கலவணம் வந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் என்னாலும் உலகத்துல கெட்டு போயிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க பழகிருங்க.
சூடு மணக்கூடாது, அப்படியே நம்ம சமையல் நார்மலா சமையல் பயன்படுத்திக்கலாம். வீட்டில் எள்ளெண்ணெய் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாதுங்க. அதாவது எள்ளெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஆலிவ் எண்ணெய், கடுகெண்ணெய், கல்ல எண்ணெய் எல்லாம் நல்லதுதான். பட் புரிஞ்சுக்கங்க, நீங்க செஞ்சா மட்டும்தான் அந்த அவ்வளோ கடையில் எல்லாமே பேர் மட்டும்தான், உள்ள ஒன்றும் கிடையாது. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் கிராமத்து பொம்மை பார்த்துருக்கீங்களா? தேங்காய் வாடி கீத்து கீத்தா போட்டு வெயில காய வச்சு கொண்டே கொடுத்து அரைச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்குங்க. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் கல்லெண்ணெய் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நோய் குணமாக எல்லாமே மருத்துவம் இருக்குங்க. ஆனா ஒரிஜினல் கிடைக்கிறது இல்ல. அப்போ எண்ணெய் பலகாரம் தேங்காய் உடம்புக்கு நல்லது, அதை சமைக்கிற முறையும் சாப்பிடுற முறையும் தான் பிரச்சனையே தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாத்தா பாட்டி விஷயம் கிடைக்கும். எண்ணெயும் தேங்காவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல. இப்ப என்ன பண்ண போறோம், யாருக்காவது கொழுப்பு பிரச்சனை இருக்கா பாருங்க, கொழுப்புல எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கொழுப்பு ஒண்ணு ஒழுங்கா சேரணும்னா கொழுப்பு பிரச்சனை, அது இல்ல. என்டிஎல் எச்டிஎலுக்கு அதான் பிரச்சனை, கொழுப்பு கட்டிக்கும் அதான் பிரச்சனை, பிபி அதிகமா இருக்காதான், இறுதி அழைப்புக்கு அதுதான், கார்பரேட்டர் ஸ்டோனுக்கு அதுதான், வயிற்றுல ஜீரணம் அல்சர் இரிட்டபிள் கோமட் சிண்ட்ரோம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாத்துக்கும் அதான் காரணம். பாருங்க, ஒரே ஒரு பொருள் தப்பா உள்ள போனனால எத்தனை நோய் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்கின் டிசீஸ் வந்தா ஸ்கின் டாக்டர் போறோம், பித்த பையில கல் வந்தா வேற டாக்டர், வயிற்று நோய் வந்தா வயிற்று டாக்டர் வச்சிருக்குமா? இது தப்பு தானே, எல்லா நோயும் ஒரே சிகிச்சை தானே. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம், சர்க்கரையை எப்படி ஒழுங்கா சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணப்படுத்துறது, கால்சியம் அயன் சோடியம் எப்படி ஒழுங்கா சாப்பிட்டா தைராய்டு குணப்படுத்துறது, கொழுப்பை எப்படி ஒழுங்கா சாப்பிட்டு எச்டிஎல்ஆ மாத்திரைகள் டெக்னிக் கத்துக்கிட்டா இது சம்பந்தப்பட்ட எல்லா நோய் குணமாயிருமா? இனி நீங்க தாராளமா சாப்பிடலாம், என்ன வேணாலும். சில பேர் வீட்டுக்கு வந்தா விருந்தாளியா வந்தாங்கன்னா பஜ்ஜி சொல்லுவீங்களா? அவங்க கேட்காம சுட்டுருவீங்க, அவர் உட்காந்துருப்பாங்க, திடீர் பஜ்ஜி வைப்பீங்க, பஜ்ஜி எதுக்கு சுட்டீங்க, எனக்கு கொழுப்பு இருக்குங்க, டாக்டர் சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காருங்க, என்ன பண்ணாலும் சாப்பிடறதே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னங்க உங்களை நம்பி நான் பாட்டு பஜ்ஜி சொல்லிட்டேங்க, ஒன்னே ஒன்று சொல்றது பிளீஸ் கேட்பாங்களா? என்ன பண்ணுவீங்க, சரி சரி ஒன்னே ஒன்று சாப்பிட்றேன் உங்களுக்காக அப்படின்ட்டு அந்த பஜ்ஜி எடுத்துவீங்க, கையில போட்டு புளிவீங்களா என்ன இருக்குன்னு, பஜ்ஜி என்ன ஆகும், பொச்சி மாதிரி ஆகும். அப்புறம் பேப்பர் தட்டுவீங்க, தட்டு தட்டு தட்டி அந்த பேப்பர்ல என்னென்ன எடுக்கலாம், பஜ்ஜி சப்பாத்தி மாதிரி ஆகும். அதை சாப்பிட வேண்டியது, நான் கேட்கிறேன் ஒரு குட்டி பஜ்ஜி என்ன பால் வந்துச்சு இவ்வளவு பொழுது பண்ணிருக்க பஜ்ஜிய. பிரச்சனை பஜ்ஜியில இல்ல, எண்ணெயில இல்ல, நமக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக அதை அவ்வளவு கொடுப்படுத்தணும். இப்ப நாம எப்படி சாப்பிட்டா எண்ணெய் பலகாரத்துல இருக்கிற எண்ணெயை நல்ல கொடுப்பா பார்த்து கலந்து போறோமா? இனிமேல் எந்த வீட்லயாவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா பஜ்ஜி எடுத்து புளிங்க. ஒருவேளை எண்ணெய் வரலன்னா அதோ எண்ணெய் கம்மியா இருக்கு, ஒரு டம்ளர்ல வாங்கி கொண்டு சாப்பிடுங்க, எண்ணெய் உடம்புக்கு நல்லது. எப்ப ஒரு எண்ணெயில கொழுப்பு எடுக்கிறீங்களோ குப்பை, அதே மாதிரி எப்ப ஒரு பொருள்ல சுகர் எடுக்கிறோமோ அதுவும் குப்பை. சுகர் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கீங்களே, அது ஒரு உலகமாக காமெடிங்க, காமெடி காமெடி உலகமாக காமெடி சொல்லுவாங்க. சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்க, ஏன் அதுல சுகர் இருக்காதுன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முடிந்த நடவடிக்கை உடம்புல எல்லா செல்லுக்கும் சுகர் தானே சாப்பாடு, ஒவ்வொரு செல்லுக்கும் சுகர் உள்ள போனாதான் உயிரோடு இருக்கு. மனிதனோட உயிரே சுகர் தாங்க, உயிர் சக்தி சுகர். அதை எடுத்துட்டா சொல்லுவாங்க
சுகர் ஃப்ரீ வாங்கி சாப்பிடுங்க, அதுல சுகரே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுவாங்க, சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்களா? நான் கேக்குறேன், ஒண்ணுமே ஆகாது அப்படியே சாப்பிடணும். உடம்புக்கு குளுக்கோஸ் வேணுங்கிறதுக்காக சாப்பிடறோம். எப்போ ஒரு பொருள்ல குளுக்கோஸ் எடுத்தோமோ அது குப்பை, எண்ணெயில குழுப்பு எடுத்துட்டா குப்பை. இப்போ இந்த சுகர் ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தை இருக்கீங்களா, ரொம்ப ஜாலியா போச்சு எல்லா வியாபாரிகளுக்கும். எதை பார்த்தாலும் சரி, சுகர் ஃப்ரீ பேஸ்ட், சுகர் ஃப்ரீ ஷாம்பு, சுகர் ஃப்ரீ சட்டி, அதுலேயே சுகர் ஃப்ரீ இருக்கு. இப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாத்துலயும் சுகர் ஃப்ரீ. ஒரு பொருள் சுகர் ஃப்ரீ அது ஒரு வாய் போட்டு கேட்டு. இப்ப வந்து சுகர் ஃப்ரீ பொண்டாட்டி, சுகர் ஃப்ரீ புருஷன், ஜாலி வாங்க சுகர் இருக்கா அதெல்லாம் பண்ணிப்பாங்க. சுகர் ஃப்ரீ பொண்டாட்டி வேணும் கேட்டு வாங்குறாங்க. பல பேர் போன் பண்றாங்க, எனக்கு நோயே காமெடி, சுகர் ஃப்ரீங்கிறது மகா காமெடி. எந்த சயின்டிஸ்ட் வியாபாரம் என்ன சொன்னாலும் கேட்கறோம், என்ன புரிய மாட்டேங்குது. குளுக்கோஸ் உடம்புடைய சொத்துங்க. உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, நகை எவ்வளவு வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, என்ன பதவி, அதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லை, அதெல்லாம் வெளி உலகத்துக்கு. உடம்பு பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ் தான் சொத்து, கிளைகோஜன் தான் சொத்து. யாருடைய உடம்புல நிறைய கிளைகோஜன் வச்சிருக்கீங்களோ சொத்து நிறைய வச்சிருக்கீங்க. நைட்டு 10 மணிக்கு பைபாஸ்ல ஹைவேஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாருமே பார்க்கல. காலையில 10 மணிக்கு யாராவது பார்த்தா உங்க உயிரை காப்பாத்தலாங்க. ஏன் தெரியுமா, கால் உடஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் வச்சுக்கல, கால் உடஞ்சிருச்சு. எல்லா செல்லுக்கு என்ன வேணும், குளுக்கோஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும், மூக்குடியே உள்ள போயிருவா, குளுக்கோஸ் எப்படி கிடைக்கும், ஏற்கனவே ஸ்டாக் இருந்தாதான் கிடைக்கும். உங்களுக்கு உயிர் போற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்க உடம்புல இருந்த கிளைகோஜன் தான் காப்பாற்றும். எத்தனை கிளைகோஜன் இருக்கோ அவ்வளவு மணி நேரம் கழிச்சு உயிர் போகும். உயிரை கிளைகோஜன் தாங்க, அதுவே சக்கரை தான். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா காமெடியா இல்லையா? இதே யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கீங்களோ, சுகர் ஃப்ரீ சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் ஃப்ரீயாவே இருக்கிறீங்களோ, என்ன தெரியுமா, உடம்புல கிளைகோஜனே இருக்காதா? ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உள்ள போறதுல உயிர் போயிடும். என்ன குளுக்கோஸ் இல்ல உடம்புல, எப்படி காப்பாத்து உயிரை? குளுக்கோஸ் என்பது மனித உடம்போட உயிருடைய ஆதாரங்க. கொழுப்புங்கிறது ஆதாரம், இதெல்லாம் சாப்பிட்டு ஆகணும். நல்லது சர்க்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆகலன்னா சர்க்கரையும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட 50 வகையான நோய்களும் பார்த்தீங்களா? சர்க்கரை கெட்டு போச்சுன்னா கண்ணு கெட்டு போகும், கிட்னி கெட்டு போகும். அந்த மாதிரி கால்சியம் அயோடின் சோடியம் ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா சம்பந்தப்பட்டது 150 நோய் ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் எட்டு போனான்னு சொன்ன பாத்தீங்களா, எத்தனை பொருள் இருக்கு, எல்லாத்தையும் பத்தி பார்க்க முடியாது. புரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க புரிஞ்சுக்கணும்.
வைட்டமின் ஏ ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா என்ன நோய் வரும்? கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும். வைட்டமின் கே ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா என்ன வரும்? ரத்தம் உறையாது. நமக்கு காயம் வளர்க்க உறையும் இல்ல. சில பேருக்கு உறையாதுங்க, பேர் பாருங்க, அவங்க எப்பவுமே ஊசி வச்சிருப்பாங்க. நீர் அடிபட்டுச்சுன்னா ஊசி போட்டா தான் உறையும். அதுக்கு ஒரு ஊசி போடணும். அப்போ வைட்டமின் கே குவாலிட்டி கம்மியா இருக்கும், அது சரி பண்ண சரியா போயிடும். வைட்டமின் பி ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா மசில் சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன்? மசில்கள் சாப்பிடுற உணவு வைட்டமின் பி. இப்படி ரத்தத்துல ஒவ்வொரு பொருள் இருக்கு, ஒவ்வொரு பொருளும் கெட்டு போன நோய் தானே. இது மறுபடியும் மறுபடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கங்க. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய். அஞ்சுல ஒண்ணு பார்க்கலாமா? ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா ஊருக்கும் நோய் வருமா? ஒரு குறிப்பிட்ட நோய் வருமா? எல்லா ஊருக்கும் தான் நோய் வரும். இப்ப மூட்டு வந்து வலிக்குது. மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. ரத்தத்தில் வைட்டமின் ஏதோ கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? ஒரு சிம்பிளா சொல்றாங்க, ஒரு வீடு பத்திக்கிட்டு இருக்கு, பெரிய பங்களா வீடு, எல்லா ஜன்னலு கதவு எல்லாம் அரைச்சு வச்சிருக்கு, உள்ள ஒரு புது கூட தீ பிடிச்சி எரியுது. நீங்க வெளியே நிக்கிறீங்க, ஒரு ஜன்னல் லேசா திறந்துருக்கு, அது வழியா புகை வருது. நீங்க பாக்குறீங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறீங்க, மூணாம் நம்பர் சென்னையில் புகை என்பது வருகிறது எழுதுறீங்க. இது கரெக்ட் தான், ஆனா தப்பு. மூணாம் நம்பர் ஜன்னல்ல புகை வருதுங்கிறது பிரச்சனை இல்ல, மொத்த வீடும் பத்திக்கிட்டு எரிதுன்னுதான் உண்மை. நீங்க ஓடி போய் ஜன்னல் அமுத்துறீங்க, ஜன்னல் அமுத்துருச்சு, கொக்கி போட்டீங்க, புகை வெளியில் வரல, குணப்படுத்துறீங்களா, சரி பண்ணிட்டீங்களா, என்னாகும்? மொத்த வீடு பத்தி எரிஞ்சிருமா? நீங்க புரிஞ்சுக்கீங்க, யாருக்காவது மூட்டுல வலி வந்தா மூட்டு என்ற சென்னலில் புகை வருது அப்படிங்கிறது நினைச்சிருக்கோம். இல்ல, மொத்த உடம்பு பத்திக்கிட்டு எரியறதுனால மூட்டுங்கிற சென்னல புகை வருது, இதுதான் உண்மை. அப்போ இந்த மூட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா குணப்படுத்த முடியாது, மொத்த உடம்பையும் அவிக்கணுமா? அப்ப ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா மொத்த வீடு பத்திக்கிட்டு எரியும். ஏன் மூட்டு மட்டும் வலிக்கும்? அந்த பொருள் அதிகமா சாப்பிடுறது மூட்டாகும். எந்த பொருள் கெட்டு போச்சோ அந்த பொருளை உடம்புல எந்த உறுப்பு அதிகமா பயன்படுத்துதோ அந்த உறுப்பில் முதல் முதல்ல நோய் தெரியும். அந்த உறுப்புல நோய் இல்லை, அந்த உறுப்பு தான் சிம்டம் காமிக்குது. உடம்புல ரத்தத்துல ஏதோ ஒரு கம்மியா போச்சு, கெட்டு போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா அந்த உறுப்பே தவிர அந்த உறுப்பில் நோய் இல்லை. அதனால இப்ப நாம அஞ்சு நோயில ஒரு நோய் பத்தி விளக்கமா பார்த்துட்டு அந்த ஸ்டெப் போக போறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்புக்கும் நோய் வரும். ஒரு மனிதனுக்கு முதல் முதல்ல ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போற நோய் தான் வரும். வந்தா என்ன பண்ணணும்? இது எப்படி இயற்கையா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்துறது டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அதை சரி பண்ணிட்டோம்னா மத்த நாலு நோய் வரவே வராது இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு முதல் முதல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போற நோய் மட்டும்தான் வரும். இதை சரி பண்றதுக்கு தான் சில பத்தியங்கள் சில முறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதை செஞ்சா சரியா போயிடும், இந்த நாலு நோய் வரவே வராதுங்க. என்னாச்சு? அந்த வைத்திய வந்து மூட பழம் பழம்தான், அதனால உயிர் போகுது அப்படி இப்படின்னு சில மருந்து மாத்திரை கம்பெனிகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பூந்து என்ன பண்ணாங்க? பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, மக்களை ஏமாத்த ஆரம்பிச்சு. என்ன பண்ணாங்க? இந்த நோயை குணப்படுத்த முடியாது. பாருங்க, சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு பொருள் கெட்டு போற நோய், ஒழுங்கா சாப்பிட்டா குணமாகுமா? அதை சொல்லி கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணா அந்த நோய் பெருசாகும். கண்ட்ரோல் எப்ப பண்ணணும்? எமர்ஜென்சில மட்டும்தான் நோயை கண்ட்ரோல் பண்ணணும். குணப்படுத்துறது குணப்படுத்தினா தான் குணப்படுத்த முடியும். கியூரிங் வேற, ட்ரீட்மெண்ட் வேற, கண்ட்ரோல் வேற. கண்ட்ரோல் பண்றது கியூரிங் கிடையாது, அது ஒரு எமர்ஜென்சி வைத்தியம். இப்படி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனோம்னா பாருங்க, ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணா முத்தி போகும், குணப்படுத்தாம வச்சிருந்தா முத்தி போகும், இல்ல தப்பு தப்பா வைத்தியம் பார்த்தா முத்தி போகுமா? இப்படி மூணு காரணத்தினால இந்த நோய் முத்தி போய் என்ன ஆகுது?
பெரிய நோயா மாறுது. இந்த நோய்க்கு பேர் என்ன? ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம மாறுது. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா சின்ன நோய், இல்லாம போனா பெரிய நோய். சமையல் ரொம்ப உப்பு இருக்கு, கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, பரவாயில்ல, உப்பே இல்ல, பெரிய நோய். ரத்தத்துல சர்க்கரை கெட்டு போயிருக்கு, சின்ன நோய், சர்க்கரையே இல்ல, மயக்க போடுறோமா? கால்சியம் கெட்டு போயிருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் குண்டாவீங்க இல்ல ஒல்லியாவீங்க, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும், பரவாயில்ல, கால்சியமே இல்ல, என்ன ஆகும்? எலும்பு கால்சியத்தை எடுத்துட்டு வந்து ரத்தத்தில் போட்டினா எலும்பு உருகி போகுமா? எலும்பு உருகி நோய் வரும், டிபி வரும். டிபிங்கிறது கால்சியம் உடம்புல டெபிஷியன்சிக்கான ஒரு சிம்டம். இப்ப சொல்லுங்க, ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போகுது, இதை தப்பு தப்பா வைத்தியம் பார்த்து என்ன பண்றோம்? ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போயிருக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? உங்க ரத்தத்தில் கால்சியம் இல்ல, அயன் இல்ல, சோடியம் இல்ல அப்படின்னு மருந்து மருந்து கொடுக்குறாங்களா? முதல்ல கெட்டு போகுது, அப்புறம் இல்லாம போகுது. ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ண நோய்ங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, உங்க கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, மேனேஜர் போன் பண்றாரு, சார் சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு சார், உங்க கையில் இருந்தா மட்டும்தான் சார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், பிளீஸ் வாங்க சார் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க, இல்லைங்க எனக்கு வெளிநாட்டு வேலை இருக்கு, நான் வரைக்கும் நாலு நாள் ஆகும், உடனே வர முடியாது. நீங்க பண்ணுங்க, நாலு நாளைக்கு இந்த மாதிரி சமாளிங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்களா? நேரில் நாலு நாளுக்கு அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்க, தீக்க போறீங்க. ஆனா நாலு நாள் தீக்க முடியலன்னா சமாளிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் பயன்படுத்துறீங்களா? அது பேர் தான் கண்ட்ரோல் பண்றது அர்த்தம். சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், இட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா? கீமோதெரபி, டயாலிசிஸ் பண்ணிடலாம். அது கண்ட்ரோல் பண்ண என்ன தெரியுமா? இப்போதைக்கு டெம்பரரி கண்ட்ரோல் பண்றீங்க, இன்னும் சால்வ் பண்ணல. இப்படி நோயை கண்ட்ரோல் பண்ணி அது பெருசாக இல்லாம போயிடும். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா என்ன நோய் வருங்கிறது புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கப்புறம் இல்லாம போனா என்ன நோய் வருங்கிறத நான் லிஸ்ட் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டு போனாவே நோய்னா, இல்லாம போனா அது நோய் தான், புரிஞ்சிச்சு? ரைட்டு. இந்த ரெண்டு நோய் வந்தா இயற்கையா குணப்படுத்தணும். குணப்படுத்தாம வச்சிருந்ததான் தெரியுங்களா, இந்த நோய் முத்தி போய் பெரிய நோயா மாறும். அந்த நோய் பேர் என்ன? ரத்தத்தின் அளவு கம்மியாகும், அனிமிக், ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மி, ரத்த சோகைன்னு சொல்றாங்களா? பாருங்க, ஒரு மனிதனுக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு நோய் ஏற்கனவே வந்திருக்கு, நீங்க ஒழுங்கா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ரத்தம் எல்லாம் சாதாரணமா கம்மியெல்லாம் போகாது, இந்த ரெண்டு நோய் வந்து குணப்படுத்தாம இருந்தா மட்டும்தான் வரும். எப்படி தெரியுங்களா? ரத்தத்தை யார் உருவாக்குறா, யார் மேனுபேக்சர் பண்றா? எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ். இது என்ன பண்ணுது? ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்து ரத்தம் உருவாக்குதுங்க. ரத்தம் புதுரத்தை ஊறுது இல்லைங்களா? புதுரத்தை ஊறுறக்கே ரத்தம் தான் காரணம். ரத்தத்தில் உள்ள பொருளை எடுத்துதான் புதுரத்தை ஊறவைக்கும். உங்க ரத்தம் ரெண்டு பொருள் கெட்டு போச்சு, நாலு பொருள் இல்லைன்னா இது எப்படி உருவாக்கும்? சும்மா இருக்கும். உங்க வீட்டுல ஒரு லேபர் வேலை செய்யறாரு, இந்த செவரல் எல்லாம் சும்மா பூசிட்டு இருக்காரு, திடீர்னு போய் பார்த்தா சும்மா உட்காந்துருக்காரு. ஹலோ, என்னப்பா சம்பள வாங்கி நீ வாங்கி உட்காந்துருக்க, வேலை செய்ய சொன்னாரு. ஹலோ, எனக்கு வேலை செய்ய தெரியும், சிமெண்ட் கெட்டு போயிருக்கு, கட்டியா இருக்கு, ஓ மாத்திக்கலாம் இருப்பாரா? செங்கல் இல்லவே இல்லைங்க, நான் எப்படி கட்டணம் கட்டுறது கேட்பாரா? அப்புறம் லேபர்னா அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒழுங்கா நல்ல பொருளா வாங்கி கொடுத்தா தானே வேலை வாங்க முடியும். உங்க எலும்பு மஞ்சள்கிட்ட ஏப்பா ரத்தம் ஊறுறது கம்மியா போச்சு, ரத்த சோகை சொல்றாங்கன்னு நீங்க உங்க உடம்பு கிட்ட கேட்டீங்கன்னா உடம்பு திட்டம் எடுத்துமா திட்டம், ஏய் முதல்ல ரத்தத்துல நாலு பொருள் கெட்டு போய் கிடக்கு, ரெண்டு பொருள் இல்ல, அத நீ சரி பண்ணு, நான் ரத்தம் ஊறி அனைத்து சரி பண்றேன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் கெட்டு போய் இல்லாம போய் ரத்த சோகம் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணுவோம்? ரத்த சோகம் வந்துருச்சுன்னா அளவு கம்மியான பாருங்க, நாலாவது நோய் மனசு கெட்டு போகும். பல பேர் யோசிப்பீங்க, மனசு கெட்டு போறதுக்கு ரத்தம் கம்மியா போறது காரணமா? ஆமா, எல்லாத்தையும் கேட்கிறேன், உங்க மனசு கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் டக்குன்னு சொல்லுவீங்க, என்ன கொண்டாடிட்டாலே காரணம்,
இங்க கேட்டா புருஷன் தான் பார்ட்னர், மாமியார், மாமியார் மாமனார், இவ்வளவுதானே. அது வேற உடம்புல நோய் வந்தாலும் மனசு கெட்டு போகுங்க. ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கீங்க, தலைவலியோட இருக்காங்க, யாரோ பையன் வரா திட்டுறீங்களா, திட்டுறீங்களா, நான் இது ஒண்ணு பையனுக்கு போய் சாருடா நீங்க அன்றைக்கு வரும்போது நான் தலைவலியோட இருந்தனா திட்டிட்டேன், என் தலைவலியில திட்டுவீங்களா, ஏன் திட்டீங்க, அது கெட்டு போச்சா, மனசு கெட்டு போச்சா, கால ஒண்ணு வந்து சீல் வரும், கொடுமையா இருக்கும். அப்ப யாராவது கேட்டா இல்ல போமா பண்ணிட்டுமா, ஏ நமக்கு நோய் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப கேட்டுங்க, மூணு நோய் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசே மாறிடும், கேரக்டரே மாறிடும். உங்களுக்கு தெரியாது, நீ நினைச்சுக்கு அவங்க உங்களுக்கு கோபப்படுத்துறாங்க, மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு கோபப்படுத்தல, நீங்க கோபமா இருக்கீங்க, நீங்க கவலையா இருக்கீங்க. யாருக்கு வயிற்றுல நோய் வருதோ எப்ப பார்த்தாலும் கவலையா இருப்பீங்க, யாருக்கு லிவர்ல நோய் வருதோ கோபம் கோபமா வரும், யாருக்கு கிட்னியில் நோய் வருதோ பயம் பயமா வரும். இப்படி நமது உடம்புல எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம் மனதில் மாற்றம் ஏற்படும். சில பேர் இருக்காங்க ஏதாவது சொல்லிட்டா போதும் கண்ணில் படம் தண்ணி வரும், தேவை தகுந்த மாதிரி அழுதுட்டே இருப்பாங்க, பார்த்தீங்களா, எதுக்குதான் அழுகிறானே தெரியல, எப்பமா தான் அழுகிறாங்க, ஏன்னா உடம்புல எப்ப சிறுநீரத்துக்கு தெம்பு இல்லையோ நல்லா கேட்டுங்க, சிறுநீரக என்ன, தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் ரத்தம் கலந்து கெட்ட பொருளை மூத்திரம் பண்ணுறதா, கிட்னிக்கு எப்ப தெம்பு இல்லையோ சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்பா சான்ஸ் கிடைக்காதா, அழுது கண்ணு வழியா தண்ணி தூக்கி வெளியே வீசிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் சொல்லி எதிர்பார்த்து கண்ணில் தண்ணி விடும். யாருடைய கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்குதோ அழுதாச்சு வராதுங்க, தைரியமா இருப்பாங்க. பாருங்க இந்த மாதிரி சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்க்கணும் திட்டினாலும் சிரிப்பாங்க, அது ஒரு நோய் தான், உள்ள நோய் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய்ங்க வெளியே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன இருந்தோம், நமது உடம்பில் வரும் நோய்களுக்காக மனசு மாறுது, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுது, அப்புறம் இல்லாம போகுது, ரத்தத்தின் அளவு கம்மியா போகுது, மனசு கெட்டு போச்சா, இது நாளும் கெட்டு போன உடனே என்ன தெரியுமா, கடைசியா கிளைமேக்ஸ்ல கடைசி என்ன இருக்கு, அறிவு, ஒவ்வொரு சொல்லுக்கு அறிவு இருக்கா, அது ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போக ஆரம்பிக்குது. உங்களை ஒரு ரூம்ல கூட்டி வச்சாச்சு, உங்களுக்கு வேண்டுறதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கோ, நல்லா இருப்பீங்க, கிடைக்கிறது கேட்கறது கிடைக்கிறது சொல்றீங்களா, அது மட்டும் கிடைக்கல வச்சுக்கவே என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது, ஏன் பைத்தி முடிச்சுன்னு இருக்கும். அப்ப செல்லு சொல்லும், ஏய் எனக்கு மட்டும் கேசி ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா நான் பைத்தி முடிச்சுக்கணும், மனுஷனாவே இருக்க மாட்டேங்குது, அது மிருகமாயிரு, அது கெட்டு போதா, அறிவு கெட்டு போனா உயிர்கொள்ளி நோய்கள் கேன்சர் எய்ட்ஸ், ஒவ்வொரு செல்லு தலைவர் இருக்குங்க, ஒவ்வொரு அறிவு கெட்டு போனா தெரியுமா, இதுக்கு மேல உயிர்கொள்ளி நோய்கள். இப்போ உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருடைய உடம்புலையும் கோடிக்கணக்கான செல் இருக்குல்ல, அதுல பல லட்சம் செல்லு அறிவிட்டு போய் கிடக்குதுங்க, நமக்கு தெரியல, அறிவிட்டு போய் கிடக்கும். தோளில் இருக்கும் செல்லு அறிவிட்டு போனாலும் கொஞ்சம் புண்ணு ஒரு கருப்பாகும், பரவாயில்ல, சில முக்கியமான உறுப்புகள் இருக்கிற செல்லு அறிவிட்டு போனா அது தப்பு தப்ப வேலை பண்ண ஆரம்பிக்குமா, அப்ப லிவர் இருக்கிற செல்களுக்கு அறிவிட்டு போய் தப்பு தப்பு வேலை பார்த்தா இது கிட்னி பாதிக்குமா, அப்புறம் கிட்னி தப்பு பண்ணி லிவர் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி பாதிச்சு என்னாகும், ஒரு இடத்துல அடிபட்டா போதுங்க, எல்லாமே அடிபடுங்க, கார் ஓட்டிட்டு போறீங்க, கார் வீலுக்குள்ள ஒரு சின்ன பால்ஸ் பேரிங் இருக்கு, அதுக்கு ஒரு பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பால்ஸ் லேசா தேஞ்சு போனாலும் பால்ஸ் தான் தேஞ்சு போச்சு, அது கை கேட்டு போச்சு, பேரிங் தேஞ்சு போகுமா, பேரிங் தேஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ரிம் தேஞ்சு போகுமா, ரிம் ஆடுச்சுன்னா டயர் தேஞ்சு போகுமா, டயர் தேஞ்சு போனா வண்டி ஆடுமா, வண்டி ஆடுச்சுன்னா மைலேஜ் கம்மி ஆகுமா, இன்ஜின் புள்ளி பாத்தீங்களா, ஒண்ணு ஒரு சின்ன பால் அதுக்கு ஒரு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை பண்ணுது, நமது உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்லுக்கு அறிவு கெட்டு போகுதோ அந்த செல்லுனால சைட் எஃபெக்ட் வந்து 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 நமக்கு தெரியாது, கோடிக்கணக்கான செல்லுக்கு அறிவு கெட்டு போக ஆரம்பிச்சோன்ன கடைசியா நமது உடம்புக்குள்ள நிறைய அறிவு இருக்கு இல்ல, அறிவு அறிவு சொல்ல பாத்தீங்களா, அதுல ஒரு ரெண்டு அறிவு பத்தி பார்க்கலாம், ஒண்ணு நோய்கிருமி எப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதோ நமது உடல் அறிவு கொலப்பட்டது பார்க்கலாம், ஹெல்பர் இல்ல சப்ரசர் மெமரி அப்படிங்கிற நாலஞ்சு ஆக்சன் பண்ணி நோய் கொலப்படுத்துதா, அது ஒரு அறிவு இருக்கா, இந்த அறிவு கெட்டு போனா என்ன ஆகும், அது சில குறிப்பிட்ட செல்லுல ஸ்டாக் இருக்குமா, அறிவு கெட்டு போச்சு, நோய்கிருமி உடம்புல போகுது, உடம்பு கொலப்படவே இல்லை,
ஹெல்ப் அனுப்பிச்சு கில்லர் அனுப்பல, கில்லர் அனுப்பிச்சு சப்ரஸ் அனுப்பல. அறிவு கெட்டு போச்சா? என்ன ஆகும்? நோய்க்கு உள்ள போது சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டா இருக்குமா? எல்லா உடம்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேரு எய்ட்ஸ். எய்ட்ஸ் என்னன்னா, உங்க உடம்புல நோய்கிருமியை கொலவன்ற அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதுக்குதான் இம்யூன் பவர்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூம் குடும்பம் தும்பல் வருதோ, வாந்தி வருதோ, வைத்தல் வருதோ, நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வரலன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கீங்க, இல்ல அறிவு கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். ஒரு நோய்கிருமி உள்ள போய் அதை கொல பண்ற அறிவு நம்ம உடம்புக்குள்ள இல்லைன்னா எய்ட்ஸ். இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் இருக்குமே எய்ட்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நடந்த சொல்லுவேன், உங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவேன். யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடம்புக்குள்ள நோய்கிருமி உள்ள போனா அதை கொல பண்றதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தங்க. அவ்வளோ. அப்ப எய்ட்ஸ் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய். எப்படி அறிவு கெட்டு போனா எய்ட்ஸ் தானே? எப்படி அறிவு கொடுக்கிறது? இங்க உட்காந்து யோசிக்க கூடாது. இந்த நாளையும் நாம சரி பண்ணோம்னா இந்த இந்த வேலையை உடம்பு சரி பண்ணிக்குமா? முதல்ல நாளை நாம சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸ் குணம் ஆகும். கேன்சர் என்ன? நமது உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு பார்க்கலாம். லிவர் 1 இயர், WBC 13 நாள், RBC 120 டேஸ், இன்டஸ்ட்ரை குடல் 36 மணி நேரம். இந்த டேட் வந்துச்சுன்னா தன் தலை புதுசு பண்ணிக்கோங்க. அப்போ நமது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் தன்னை தலை புதுப்பிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டைம் டேட் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? இந்த அறிவு கெட்டு போனா என்ன ஆகும்? ரத்தத்தில் வெள்ளை இருக்குங்க. 13 நாள்ல செத்து புதுசா மாறணும். செத்துனா ரீஜெனரேட்டர் ரினியூவல் ஆகுது. இப்போ அந்த அறிவு கெட்டு போச்சு நம்ம உடம்புல, என்ன பண்ணும்? 13 நாள் பொதுவா 330 நாளுக்கு அப்புறம் சாவகாசமா போய் புதுப்பிக்குது. என்ன ஆகும்? WBC கம்மியாயிருக்கு. செக் பண்ணி பார்த்தா 4500 இருந்து ஒரு 12000 இருக்கு. நார்மல் கணக்கு எவ்வளவு தெரியுமா? 3000 2000 போயிடும். செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க, டோட்டல் கவுண்ட் சொல்லுவாங்க. அது டோட்டல் கவுண்ட் 1000 தான் இருக்குது. உங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படிமாங்க. ரத்த புற்று நோய் என்ன? ரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்கள் கம்மியாயிருச்சுன்னு இருக்கும். அது எப்படி கம்மியாகும்? ரீஜெனரேட் பண்ணது இல்லையா? அந்த அறிவு உடம்பு கெடுத்துக்கிச்சு அர்த்தம். யார் ரீஜெனரேட் பண்றா? தைமஸ் சுரப்பி, லிவர், கிட்னி, இவங்கதான். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல கிட்னி அந்த WBC உருவாக்கி அதை அனுப்பிச்சு வைக்கும். அது லிவருக்கு போகும், தைமஸுக்கு போகும், அங்க போய் இங்க போய் முழு ஷேப் ஆகி அத்தனை போய் கலந்து ஒரு 10 உறுப்பு ஒண்ணு சேர்த்து உருவாக்குது. இந்த 10 உறுப்புல எந்த உறுப்புல எந்த செல்லுக்கு டேமேஜ் ஆயிருந்தா அறிவு கெட்டு போயிருந்தா இது ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காது கண்டுபிடிக்க முடியுமா? ஆரம்பத்தில் புரிஞ்சுக்க வேண்டியது எங்கேயும் அறிவு கெட்டு போச்சு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரத்தத்துல போய் பார்த்தா முடியுமா? அந்த எந்த உறுப்புக்கு அறிவு கெட்டு போச்சோ அந்த உறுப்புல இருக்கு அறிவு கெட்டு போன செல்ல சரி பண்ணா மட்டும்தான பிளட் கேன்சர் சரி பண்ண முடியும். இதுவரைக்கும் உறுப்புகளில் நோய் இல்லை, ரத்தத்தில் தான் நோய்னு சொன்னா பாத்தீங்களா பிளட் கேன்சர் என்பது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய் ரத்தத்தில் வெள்ளை இருக்குல்ல புதுப்பிக்கிற அறிவு இருக்கிற செல்களுக்கு எங்கேயோ ஒரு அறிவு கெட்டு போச்சுன்னு இருக்கும். அங்க அடிச்சா இங்க சரியா போகும். இதே ரத்தத்தில் வெள்ளை இருக்கல் 13 நாள் செத்து போற போதுவா 13 செகண்ட்ல ரீஜெனரேட் ஆகுது. என்ன ஆகும்? செல்கள் அறிவு கெட்டு போய் தேவையில்லாம அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுவா. அப்ப ரத்தத்தில் என்ன ஆகும்? ஒரு லட்சம் 2 லட்சம் போயிருங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் 1 லாக் 2 லாக் இருக்கும். பன்னெண்டாயிரம் தான் இருக்கும். ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் ரொம்ப நல்லதுங்க. நல்லது அதிகமான நோய் அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சிக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான WBC அதிகமாயி சொல்லுவாங்க உங்களுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் என்ன? ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் தேவையில்லாம கப்புத்தப்பா ப்ரொடியூஸ் ஆகுது, இல்ல ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, அறிவு கெட்டு போச்சா? நோயா ஹீமோதெரபி அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க? அந்த WBC அதிகமாச்சுன்னா கம்மி பண்றதுக்கு அழிப்பாங்க, ரேடியேஷன் கொடுத்து கம்மியா இருந்தா அதிகம் பண்ணுவாங்க. சோ இவங்க அதிகம் பண்றது கம்மி பண்றது லெவல் தான் பாக்குறாங்களே தவிர
ஏன் அதிகமாகுது, ஏன் கம்மியாச்சு, இயற்கையா ஏன் கொண்டு வர முடியலன்னு இது வரைக்கும் யாருமே யோசிக்கல. லங்ஸ் இருக்கீங்களா, தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. அது ஒழுங்கா புதுப்பிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு லங்ஸ் கேன்சர் கிடையாது. புதுப்பிக்காம இருந்தா அழகி போகுமா, செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. கருப்பா இருக்குது, கருப்பா என்ன இருக்குது, அந்த லங்ஸ் செல்கள் புதுப்பிக்கிறது மறந்து போய் அழகி போச்சு. இதுக்கு லங் கேன்சர் பேர். எலும்பு இருக்கீங்களா, எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல. அது நாக்காச்சு என்ன ஆகும், ஒண்ணு எலும்பு அழுகி போகும் இல்ல வீங்கி போகும். புரிஞ்சுக்கங்க, கேன்சரில் மூணு வகை இருக்கு. ஒண்ணு செல்கள் புதுப்பிக்கிறது லேட் ஆச்சுன்னா அழுகி போகும், செல்கள் புதுப்பிக்கிறது வேகமா நடந்துச்சுன்னா தேவையில்லாம வீங்கி போகும். சில பேர் பாருங்க தலைமுறை பெருசாகும், கால் பெருசாகும், என்னென்ன நடக்கும் ஏன் தெரியுமா, அதிக கெட்டு போச்சு. அப்ப என்ன வேணாலும் நடக்கும். உங்க வீட்டுல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அவர் என்னதான் பண்ணுவாரு யாராவது சொல்ல முடியுமா, என்ன பண்ணுவார்ல, எத்தனை மணிக்கு என்ன பண்ணுவார் கரெக்டா சொல்லுவீங்களா, தப்பு தப்பா பண்ணுவார், குழந்தை என்ன பண்ணுவோம், என்ன பண்ண பண்ணுவோம், அந்த மாதிரி அறிவு போன உறுப்புகள் தப்பு தப்பா ஆக்டிவேட் பண்ணி தேவையில்லாம செல்களை ப்ரொடியூஸ் பண்ணும், தேவையில்லாம செல்கள் அழிக்கும், தன்னைத்தானே கொலை பண்ணும். இதுக்கு பேர் கேன்சர். கண்ணு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு, அது ஸ்டாப் பண்ணா கண்ணில் கேன்சர். புரிஞ்சுக்கீங்க, உடம்புல எந்த மூளையில எந்த உறுப்புல எந்த செல்களுக்கு அறிவிட்டு போச்சோ அந்த இடத்துல கேன்சர் வரும். கேன்சர் பரவுது பரவு சொல்றாங்களா, கேன்சர் தான் பரவாது, அறிவு கட்டு போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே தினமும் நடக்கும். அளவுக்கு அதிகமா செல்கள் ப்ரொடியூஸ் பண்ணா வீங்கும், புதுப்பிக்கிறத மறந்து போனா அழுகும், அவ்வளவுதான் கேன்சர். ரெண்டு டைம் இன்னொரு டைம் அப்புறம் சொல்றேன். கழிவுகள் அதிகமானா கேன்சர் வரும். மூணு டைம் மூக்கு வழியா வாய் வழியா அரசு வழியா கழி வெளியே போலன்னா தங்கி சொல்ல பாத்தீங்களா, நமது உடம்புல எல்லா இடத்துலயும் கழி தங்கி இருக்குங்க. உடம்பு எழுதியோ பண்ணும், மூக்கு வழியா போக முடியல, வாய் வழியா போக முடியல, அது வழியா போக முடியல, காய்ச்சல் வந்தா போக முடியல, வேறு வழியா போக முடியல, செல் போட்டுக்கிறாங்க, போட்டு போட்டுக்கிறாங்க, எப்படி போறதுன்னு தெரியாம எங்காவது ஸ்டாக் வச்சிடும். என்னன்னு தெரியுமா, இந்த கழிவு ஸ்டாக் வச்சு ஸ்டாக் வச்சு ஸ்டாக் வச்சு ஒரு இடத்துல கழிவு கட்டி வந்துடும். இந்த கழிவு கட்டி இருக்கீங்களா, இதுதான் கேன்சர் கட்டியா மாறுது. சொல்றாங்கல்ல இங்க கேன்சர் கட்டி இருக்கும் டவுட்டா இருக்கு, பயிற்சி பண்ணி பாக்குறாங்க, என்னது கழிவுகள் ஒன்று சேர்ந்து கேன்சரா மாறுது. அதுக்கு முன்னால ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, பிரபஞ்சம் பத்தி ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு பாட்டில்ல அரிசி எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அரிசி போட்டுங்க, பாட்டில்ல நல்லா டைட்டா போடுங்க, உள்ள காத்தே போக கூடாது, எம்சி போட்டு எல்லாம் அடைச்சு வச்சிருங்க. இதை வச்சு கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்க, இந்த அரிசி என்ன ஆகும், ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அரிசி அப்படியே இருக்குமா, போக போக என்ன ஆகும், அரிசி கெட்டு போக ஆரம்பிக்குமா, கெட்டு போன அரிசி என்ன ஆகும், திடீர்னு பார்த்து ஒரு வந்து இருக்கும் பாத்துக்கீங்களா, உங்க டப்பால போட்டு வீட்டுல வைக்க அங்கேயும் வந்து வந்துடும். இவண்டி எப்படி வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வந்தோட அம்மா அப்பா யார், திடீர்னு எப்படி வந்து பாடத்துல வந்துச்சு, காத்தே போடல எப்படி வந்து வந்துச்சு, யார் அம்மா யார் அப்பா, அரிசிதான் அம்மா அரிசிதான் அப்பா, அம்மையும் மாணவனே அப்பாவும் ஆணவனே சொல்றோம் இல்லையா, இது ஒண்ணு சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆனா அரிசி வந்து வண்டு வரும் நம்புவீங்க, அரிசிதான் அம்மா அரிசிதான் அப்பா, எப்படி சொல்ல வண்டு வந்துச்சு, அந்த வண்டுக்கு கிட்னி கடையா கண்ணீரல் கண்ணு காது மூக்கு எல்லாம் வந்தாங்கல்ல, அதிசயங்க யார் வண்டல விட்டா, சொன்ன நம்ப மாட்டீங்க உண்மை. ஒரு குறிப்பிட்ட பஞ்ச பூதங்கள் ஒன்று சேரப்படுது, ஒரு உயிர் உருவாக்கப்படுது, இதுக்கு அம்மா வேண்டாம் அப்பாவை வேண்டாம், அந்த பஞ்சபூதத்தை உண்டு பண்ற இடம் தான் கருப்பை, அவ்வளவுதான். அதனால சூழ்நா அமைச்சு கொடுத்துருமே தவிர பஞ்சபூதங்கள் ஒண்ணு சேர்ந்து உயிர் உற்பத்தி ஆகுது. இந்த இடத்துல அரிசி இருக்கு இல்லையா, அரிசி அழுகி போவதில்ல கெட்டு போவதில்ல, அப்ப பஞ்சபூதம் மாறுமா, ஹீட் அதிகமாகும் கம்மியாகும், காத்து கெட்டு போகும், அரிசி கெட்டு போகுதா, வேற பஞ்சபூதம் மாறுதா, என்னன்னு தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதத்துல வந்து உற்பத்தி ஆயிடும். வண்டு வந்துச்சா, வண்டு எது பண்ணும், அது சாப்பிட வேணுமா, என்ன சாப்பிடும், அம்மாவே அப்பாவே சாப்பிடும், நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரி அரிசி போட்டு சாப்பிடும், நம்ம தான் உருவாக்கி கொடுத்துருப்போம், நம்மளே திட்டோம் என்ன அறிவு இருக்கா, அந்த மாதிரி அது அரிசி சாப்பிடுதா, அரிசி சாப்பிட்டு சாப்பிட பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டு மூணு வண்டு எப்படியாச்சு, வண்டுகள் ஒண்ணுமில்லா இருக்கும், ஒரு வண்டு உருவாகி இன்னொரு வண்டு உருவாகி ஆணும் பெண்ணும் உருவாகி இனப்பெருக்கம் பண்ணி வண்டுகள் குடும்பத்துக்கு ஆரம்பிச்சிடும், குடும்பத்துக்கு ஆரம்பிச்சிடும், நிறைய வண்டாயிடும், எல்லா வந்து அரிசி சாப்பிடுமா, சாப்பிட்டு 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 அரிசி தீர்ந்து போயிருமா,
இப்ப என்ன ஆகும், எல்லாம் வந்து சாக ஆரம்பிச்சிடும், செத்து செத்து விடுங்களா, வண்டு போட்டு செத்து கிடக்கும். ஒரு காலத்துல வண்டு சத்த உடனே திடீர்னு பாருங்க, வண்டு வந்து ஒரு புழு, புழுவோட அம்மா அப்பா யாரு, வண்டுதான். புழு உருவாகி இது என்னது, இது இளம்பருக்கு வண்டி குழந்தை பத்துக்கிட்டு அந்த வண்டை சாப்பிட ஆரம்பிக்குது. புழுக்கள் செத்து போயிருமா, அப்புறம் பூச்சி உருவாகுமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுங்க. அரிசி எங்க போச்சு, அரிசி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. குட்டி குட்டி புழுவா மாறி, புழு பூச்சியா மாறி, ஒண்ணு மாறி, ஒண்ணும் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியல. இந்த பாட்டிலுக்குள்ள அந்த அரிசி பஞ்சபோதமா மாற்றப்பட்டு அங்க இருக்குது, வேற ஃபார்ம்ல மாறிடுச்சு. இது ஒத்துக்கிறீங்களா, இது பெருசா ஒண்ணும் சயின்ஸ் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை, ஒத்துக்க முடியுதா இல்லையா? அவ்வளவுதாங்க, ஒண்ணும் இல்லாத இடத்துல ஒண்ணு உருவாகும், இருக்கிறது ஒண்ணும் இல்லாம போகும், இவ்வளவுதான். இதத்தான் பல தத்துவங்கள்ல பல ஞானிகள் சொல்றாங்க. செங்கலுக்கு ஒரு ஞானிகள் சொல்லியிருக்காரு, ஒரு செங்கல் எடுத்து உடைப்பா, என்னென்ன செங்கல்ப்பா உடச்சோன்ன, கல்லுப்பா தேய்ப்பாரு, மண்ணுப்பா என்னென்ன மண்ணுப்பா, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை போயிட்டே இருப்பாரு செங்கல் ஒரு படத்துல. இதுதான் அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கழிவு நம்ம உடம்பு தேக்கி வச்சிருக்கு, எதுக்கு எந்த பக்கம் வெளியே போக முடியலன்னு. இந்த கழிவு என்ன தெரியுமா, கழிவு போக போக டீஃபார்ம் ஆகும், பஞ்ச பூதங்கள் மாறுமா, கழிவுக்குள்ள இருந்து ஒரு பூச்சி உருவாகும், புழு உருவாகும், வைரஸ் உருவாகும், பாக்டீரியா உருவாகும். எதுக்கு, இந்த கழிவை சாப்பிடுறக்காக. இந்த கழிவு சாப்பிடறதுக்கு பூச்சி உருவானவுடனே அங்க வந்து அரிக்கும், சொரியும், வலிக்கும், அப்பதான் டாக்டர் போவோம். இங்க என்னவோ அரிக்குது டாக்டர், வலி தாங்க முடியல, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அங்க கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேன்சர் கட்டி இல்ல, கழிவு கட்டி இருக்கு. அந்த கழிவை சாப்பிடுறதுக்கு ஒரு உயிர் உற்பத்தி ஆகி சாப்பிட்டு இருக்கு, சாப்பிடும் போது வலிக்கும். இப்ப சொல்லுங்க, இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த கிருமி இருக்கீங்களா, பாக்டீரியா வைரஸ் சார், இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு கேன்சர் கிருமிகள் பேர் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, ரேடியேஷன் கொடுத்து அங்க இருக்கிற கிருமியை சாகடிச்சிருவாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க, கேன்சர் கிருமி இல்ல அப்படிம்பாங்க, நாங்க குணப்படுத்திட்டோம் பாங்க. 6 மாசத்துக்கு மறுபடியும் வந்துடும், ஏன் வந்துச்சு, அந்த கழிவு இருந்த வரைக்கும் அதை சாப்பிடறதுக்கு கழிவுக்குள்ள இருக்க ஒரு உயிர் உற்பத்தி ஆகிட்டேதான் இருக்கும். அந்த கழிவை எடுத்தா மட்டும்தான் குணப்படுத்த முடியும், அதை அங்கேயே வச்சுட்டு திரும்பி மட்டும் சாகடிச்சிருந்தா குணப்படுத்த முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பைபாஸ் ரோட்ல ஹைவேஸ்ல ஒரு நாய் செத்து போச்சு, நாய் கழிப்பட்டு நாய் கிடக்குது பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கேன், 3 நாள் 4 நாள் 5 நாள் என்னன்னு தெரியுமா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த நாய்க்கு மேல 1000 புழு இருக்கும், பாத்துருக்கீங்களா, புழு முடிச்சுட்டு இருக்கும். நான் கேட்கிறேன், இந்த 1000 புழுக்களும் தூரமா இருந்து, ஏய் மச்சான் அங்க வாங்கடா, ஒரு நாய் செத்து போயிருக்கா, என்ன வச்சா, நாய்கிற ஒரு உயிர் செத்து போய் 1000 புழு உயிரா மாறிடுச்சு. அந்த புழுவோடைய அம்மா அப்பாவே நாய் தாங்க, செத்து போன நாய் தான் புழுவா மாறிக்கு. இப்போ இது ஒரு போட்டோ பிடிச்சி நீங்க எழுதுங்க, பெரிய சயின்டிஸ்ட் இந்த புழுக்கள் 1000 புழுக்கள் ஒண்ணு சேர்ந்து நாயை கொலை பண்ணிடுச்சு, எப்படி காமெடியா இருக்கு. அப்படிதாங்க, கேன்சர் கிருமி வந்து உடம்புல அந்த உறுப்பு எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு, எழுதிச்சு இருக்காங்க. கேன்சர் கிருமி வந்து டேமேஜ் பண்ணல, அழுகி போன உறுப்புகள்ல கொண்டு வந்து ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அது எப்படி எல்லாம் அழுகி போகுதோ, வேற வேற வித்தியாசமான உயிர் உருவாகுங்க, அதெல்லாம் கணக்கெல்லாம் போட முடியாது, எழுதி வச்செல்லாம் பார்க்க முடியாது, சயின்ஸ் எல்லாம் தெரியும். அவ்வளவு உயிர்கள் இருக்கு பஞ்சபூதத்துல, எவ்வளவு மாறும் கடற்குள்ள, எவ்வளவு மீன் இருக்கு தெரியுமா, எத்தனை லட்சம் டைப் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான கிருமிகள் திடீர்னு உருவாகும், திடீர்னு சாகும். இது எல்லாம் கணக்கு போட்டு உட்கார்ந்து எழுதிட்டு ஆராய்ச்சி பண்றதா, இந்த ஜென்மெல்லாம் பத்தாது. புரிஞ்சுக்க வேண்டியது, உடம்புல கழிவு கூடாது. நம்ம டெக்னிக் யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, அக்கி வரும். அக்கின்னா என்ன, திடீர்னு கிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு கொப்பளம் மாதிரி வரும், அப்படியே அழுக்கெல்லாம் வெளியே வரும், இங்கே வரும், அது வரும், பயப்படாதீங்க. அது வந்தா கேன்சர் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், வரலன்னா அதுதான் கேன்சர் ஆகும் போதுன்னு அர்த்தம். நம்ம டெக்னிக் யாராவது ஃபாலோ பண்ணி போது பண்ணி பயப்படுவாங்க, சார் நீங்க சொன்னதை ஃபாலோ பண்றது காலத்துக்கு திடீர்னு ஒரு புண்ணு மாறிங்க, அப்படியே அதுக்குழுக்கா வெளியே வருதுங்க, அக்கி வந்துருச்சுங்க, அங்க வந்து சிங்க வச்சுமாங்க, சந்தோஷமா இருக்க, அந்த கழி வெளியே வந்து வெளியே போகுதா. உடம்புக்கு எப்ப தெம்பு வருதோ, சக்தி நிறைய கிடைக்குதோ, தைரியம் என்ன பண்ணும், இந்த கழிவுகளை அங்கங்க அப்படியே பேக் பண்ணி வெளியே வச்சுட்டோம். ரொம்ப வருஷமா வாந்தி வழியா, மூக்கு வழியா, அரசு வழியா போகாத கழிவுகள்
கட்டி கட்டியா இருக்குங்க, யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் அங்கங்க வெளியே வரும், பயப்படாதீங்க. அதெல்லாம் கேன்சர் கட்டி வெளியே வந்தா அக்கி வராட்டி கேன்சர். இவ்வளவுதாங்க, இந்த சின்ன சின்ன ரகசியங்கள் தெரியாம பல பேர் இவங்க செத்துட்டு இருக்காங்க கேன்சர் எய்ட்ஸ் சொல்லிட்டு. நீங்க புரிஞ்சுக்கங்க, கேன்சர் எய்ட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய நோய் எல்லாம் கிடையாதுங்க. உடம்புல ஒரு நோய்க்கிருமிய கொலை பண்ற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்ட்ஸ், உறுப்புகளை புதுப்பிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா கேன்சர், கழிவுகள் அதிகமாகி தேங்கிச்சுன்னா கேன்சர். இவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கேன்சர் வந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்றேங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்க, அறுத்து எடுக்கிறாங்களா? நல்லா கேட்டுங்க, கேன்சருக்கு மட்டும் ஆபரேஷன் பண்ணி அறுத்து எடுத்தீங்கன்னா அது பரவ ஆரம்பிச்சோம் சொல்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பரவிச்சுன்னு ஏன் பரவிச்சு தெரியுமா, இங்க இருக்கிற கிருமி அழுது இருக்கு இல்லையா, உடம்பு சேஃப்டியா கவர் போட்டு உடம்புக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம தனியா வச்சிருக்கோம். அறுக்கிறேங்கிற பேர்ல கத்தி எடுத்து அழுக்கிறாங்க இல்லையா, ரத்தம் கலக்க மாதிரத்துல ரத்தத்துல அது கிருமி இருக்கு இல்லைங்களா, அது ரத்தம் வழியா உள்ள வழி. அது அங்கங்க போய் என்ன பண்ணோம், பல தப்பான வேலைகள் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க அழுகி போவோம், இங்க அழுகி போவோம். கேட்டா சொல்லுவாங்க, அங்க ஆபரேஷன் பண்ணியாச்சுங்க, உடம்பாயிடுச்சுங்க, ஒரு வருஷம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இங்க பரவிச்சுமாங்க. பரவறது இல்ல, அறுத்தா மட்டும்தான் பரவும். பயாப்சி பண்றாங்க இல்லையா, செக் பண்ணி பாக்குறாண்டு, ஐ திங்க் இட் குட் பி எ கேன்சர் சொல்லுவாங்க. கேன்சர் இல்லாமா சந்தேகமா இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அறுத்து அந்த சாம்பிள் எடுப்பாங்க. சாம்பிள் எடுக்கும் போதே அது பெரிய பரவிடும். சாம்பிள் கூட எடுக்கக்கூடாது, சும்மா இருக்கணும். உடம்புக்கு அறிவு இருக்குது, வேற யாருக்கு அறிவு இல்ல. நம்ம டெக்னிக் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உடம்பு அழகா பேக் பண்ணி ரத்தத்துல கலக்காம அப்படியே கொண்டு வந்து ஒண்ணு சளி வழியா வாந்தி வழியா பழம் வழியா இல்ல அக்கிங்கிற பேர்ல அங்கேயே பேக் பண்ணி வெளியே இருக்கும். அதை வெளியே விட்டு பாருங்க, நோய் கூட பாருங்க. இது வரைக்கும் நாம பேசுறதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டதா தெரியுங்களா, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் காரணம் அஞ்சு. இது புரியாம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கேன்சருக்கு என்ன காரணம், முதல் நாலு கெட்டு போனா கேன்சர் வருமா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனோம்னா யாரெல்லாம் நோயை கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோல் பண்றீங்களோ கேன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனோம்னா அதுக்கு அயன் டேப்லெட் கேல்சியம் சாப்பிடலாமோ? ரெண்டாவது ஸ்டெப் ரத்த சோகை, இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறது என்ன ஆகும்? மூணாவது ஸ்டெப் மனசு கெட்டு போயிருமா? நாலு ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது கேன்சர் எய்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கூடி போவாங்க. பாத்துக்கீங்களா சார், வாங்க ஒரு தனி நிபுணர் பேசுவாங்க, சீரியஸா பாத்துப்பாங்க. கூட ஏதாவது கூட்டு வந்துருக்கீங்களா இல்ல டாக்டர் தனியா தான் வந்திருக்கேன்? சரி ஓகே, தைரியமா இருங்க, மனசு திடப்படுத்திக்குவோம். சொல்லுங்க டாக்டர், எனக்கு என்ன அதெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ் இப்படி இருக்கும். இது தமாசா சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. ஒருத்தரை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு உடனே கேன்சர் எய்ட்ஸ் சொன்னா வாழ்க்கையில அதுக்கப்புறம் அந்த மனசு உடையும் பாத்தீங்களா, மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதுங்க. எதனால ஒட்ட வச்சிடலாம், மனசை தெரிஞ்சிடும். சே, எவ்வளவு லட்சியம், எவ்வளவு கனவு, எவ்வளவு குழந்தை கொண்டாட்டி, அது எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பிசினஸ் அத்தனையும் ஒரே சைக்கிள் உடஞ்சு போயிருமா? அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்க்க முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா? என்னதான் உட்காந்துட்டு அஞ்சு நாள் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்தா மட்டும் தான் தெரியும். சொல்லுவாங்க, நீ வாட்டி அஞ்சு நாள் பேசிட்டு போயிருவ, அவங்க மனசு அவங்களுக்கு தான் தெரியும், முடிச்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, அப்படியே பயம் வரும். சார் என்ன சார் என்ன சொல்றீங்க, எனக்கு கேன்சரா, எய்ட்ஸ் சார், என்ன சார, எப்படி சார், என்ன காரணம் கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க, இதுவரை கேன்சர் எய்ட்ஸுக்கு சரியான காரணம் எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல, இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், இதை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் குணப்படுத்த முடியாது, நான்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி, மருந்து மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு குணப்படுத்துறது இல்ல, ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. மருந்து மாத்திரையும் இல்ல, குணப்படுத்தவும் முடியாது, காரணமும் தெரியல. அப்ப என்ன சார் பண்றது கேட்டு பாருங்க, வார வாரம் ஒழுங்கா வரணும், வரும்போது 15,000 பணம் கொண்டு வரணும், நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் சொல்றாங்களா? நான் கேக்குறேன், ஒரு டாக்டர் பேர் சொல்லிட்டு ஒரு நோய்க்கு சரியான காரணமும் சொல்ல தெரியல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதுக்கு மருந்து மாதிரி கிடையாது, குணப்படுத்தவும் முடியாது, செத்துதான் போவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன இது ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க? இது மட்டும் எனக்கு நல்லா போக வருங்க. ஏன் தெரியுமா, மத்த சுகர் பிபி பரவாயில்ல, ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் சாப்பிட்டுருக்கேன், பரவாயில்லைங்க.
கேன்சர் எய்ட்ஸ் மட்டும் யாருக்காவது இருக்கு குணப்படுத்த முடியாது எந்த டாக்டரால் சொன்னா அந்த டாக்டருக்கு அந்த பாவம் சும்மா விட்டதே விடாது. கண்டிப்பா சொல்றாங்க அவங்க பாவத்துக்கு அனுமதிச்சா தீரும். மிகப்பெரிய பாவம் ஒரு உயிரை போட்டிட்டு வந்து உட்கார வச்சு செத்து போயிருந்தா எவ்வளவு பெரிய பாவம் செய்யறாங்க வேலையை. நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேன்சர் குணப்படுத்த தெரியாதுன்னா என்ன சொல்லணும் சார்? நான் படிச்ச மருத்துவ துறையில எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் கேன்சர் குணப்படுத்த முடியாது சொல்லிடுறாங்க. என்னால முடியாது, வேற யாராவது இருப்பாங்க போய் பாத்துக்கலாம் சொல்லுமா? உனக்கு தெரியலங்கிறக்காக மூன்று கத்தனைகள் லூசா எல்லாரும் பைத்தியமா? உனக்கு சர்க்கரை குணப்படுத்த தெரியாது, பிபி குணப்படுத்த எந்த மாதிரி குணப்படுத்த தெரியாது, அப்புறம் கேன்சர் மட்டும் எப்படி குணப்படுத்த முடியும்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு டாக்டருக்கு தெரியலங்கிறக்காக என்ன உலகத்தில் கேன்சரை குணப்படுத்த முடியாது. அது என்ன உலகம்? உலகத்துக்கு குறிப்பிட்ட வைத்தியம் மட்டும்தான் இருக்கா, மத்தவங்க யாருமே கிடையாதா? ஒருவேளை அந்த டாக்டருக்கு அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் வந்திருந்தா, நான் கேட்கிறேன் இப்படிதான் உட்காந்துட்டு உனக்கு தம்பி போன் பண்ணி தம்பி உனக்கு கேன்சர் வந்துருப்பா நீ செத்து போவான்னு சொல்லுவாரா? என்ன பண்ணுவாரு? தூக்கிட்டு ஓடுவாரு. பாத்துட்டீங்களா ஆயுர்வேதம் யுனானி சித்த வைத்தியம் இயற்கை வைத்தியம் ஓடுறாங்களா? கேரளா போய் பாருங்க, கேரளால ஆயுர்வேதங்கிற கேம்ப் இருக்கீங்களா, படுத்துக்கிற அத்தனை பேருமே டாக்டர் தான் இருந்த ஊருக்குள்ள பேமஸா டாக்டர் பேர் வச்சிருப்பாங்க. லீவ் போட்டு இருப்பாங்க, கேட்டா சுவாமி டூர் போறது படுத்துருப்பாங்க, ஆயுர்வேதம் போய் வந்து படுத்துருப்பாங்க. ஐயோ நோய் பிரச்சனை, நமக்கு நோய் வந்தா மட்டும் ஆயுர்வேதம் பின்னாடி பண்ற இந்த மாதிரி மருந்து போயிடுவாங்க, மருந்து நோய் வந்தா மருந்து மாதிரி கொடுத்துருவாங்க. கேட்டு பாருங்க எந்த டாக்டர்களும் தங்கள் குடும்பத்துக்கு மட்டும் மருந்து மாத்திரை கொடுக்கறதே இல்லைங்க. தெரியும் சைட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்க சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், ஏன் நல்லா பண்ணுமாமா? நான் கேட்கிறேன் உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கேன்சர் சொன்னா என்ன பண்றீங்க? இன்னொரு ட்ரீட்மெண்ட் தேடி ஓடுறீங்களா? ஏற்க மறுக்கல, அதுக்கு விட்டு வந்துறீங்களா? அப்போ மத்தவங்களும் அதே மாதிரி தானே, ஊர்ல இருக்க அத்தனை வேலைக்கு தன்னுடைய மாமா வச்ச அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி நினைச்சா இந்த மாதிரி வாக்கு வருமா? நான் கேட்கிறேன் ஒரு அம்மா அப்பா இருக்கீங்க, உங்க பையனுக்கு கேன்சர் டாக்டர் சொல்றாரு, சொன்ன அடுத்த நிமிஷம் போன் பண்ணி மெசேஜ் இருப்பீங்களா தம்பி உனக்கு கேன்சர் சொல்லிடுறீங்களா? இன்னொருவீங்க டாக்டர் கால் வருவீங்க, டாக்டர் கால வந்து சொல்லுவீங்க சார் பிளீஸ் சார் எங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க சொல்லிடாதீங்க, அவன் மனசு தாங்காது. கதறுவீங்களா? ஒரு அம்மா அப்பா நாள குழந்தை கேன்சர்னு வாய்ப்பு சொல்ல முடியுமா? மறைச்சிருவீங்கல்ல சொல்லுவீங்க விடுப்பா ஒன்னு சொன்னாங்க அவன் ஜாலியா இருந்து போட்டு விட்டுறீங்களா இல்லையா? அப்போ நம்ம பையன் பொண்ணா இருந்தா அந்த எண்ணம் வருதா? அதே மாதிரி டாக்டருக்கு உண்மையிலேயே வர்றவங்க தான் குடும்பத்துக்கு எண்ணம் இருந்தா என்ன சொல்லுவாங்க சார்? ஒண்ணு இல்ல போங்க சார், நோய் இல்ல ஒண்ணு நல்லா இருக்கு அனுப்பிச்சா நல்லா தான் இருப்பாங்க. அந்த உடச்ச பஸ்தி கொடுக்க முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒருவேளை இங்க யாராவது கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும். தயவு செய்து டாக்டர் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு மனசை விடாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு சட்ட நோயே குணப்படுத்த தெரியாது, அப்புறம் கேன்சர் பத்தி எதுக்கு பேசணும்? உங்களுக்கு அக்கறை இருந்தா உங்க நோய் குணப்படுத்தணும், உயிர் வாழும் அக்கறை இருந்தா இப்ப சொல்லுங்க கேட்காதீங்க. கண்டிப்பா குணப்படுத்த முடியும். எப்ப முடியும்? இந்த நாளையும் நாம சரி பண்ணா இந்த அறிவு தானா வருமா? இந்த அஞ்சு விஷயத்த ஒழுங்குபடுத்துற வேலையை நம்ம கத்துக்கிட்டு பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துல 300 செல் புதுசு வருவாங்கல்ல, அப்ப அந்த 300 செல்லுக்கும் அறிவு வந்துருமா? அறிவு வர 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 பழைய செல்லு செத்து போய் புதுசா மாறும் பொழுது 1 இயர்ல மொத்த உடம்பு புதுசா மாறிடுச்சுன்னா கேன்சர் வீசி குணமாகுமா? கழிவெல்லாம் வெளியே வீசணுமா? இவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குங்க. இல்லாம இல்ல இல்ல, அப்போ கேன்சர் எய்ட்ஸை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன காரணங்க? இது 5 தான் காரணம். இப்ப நீங்க பாதி டாக்டர் ஆயிட்டீங்க, நீங்க உங்களை யாராவது கேட்டா எந்த நோய் பத்தி கேட்டாலும் நீங்க தெய்வம் மேலேயும் பேசுறாங்க அந்த நோய்க்கான காரணம். நோய் பத்தி பேர் எல்லாம் வேண்டாம், ஒருவேளை ஒரு நோய் சொல்றாங்க ஜிம்னாஸ்டிக்கா கும்னாஸ்டிக்கா பேரு சொல்றாங்க, நீங்க கேள்விப்பட்டதே இல்ல தெய்வம் மேடை ஏறுங்க. ஜிம்னாஸ்டிக்கா கும்னாஸ்டிக்கா என்ற நோய்க்கான காரணம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போறது இல்ல தெய்வம் சொல்றாங்க. அவ்வளவுதான், எந்த நோய் வந்தாலும் அடிப்படை காரணம் 5. நோய் புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்க, சோறு வைக்கிறது இல்ல. ஒரு படத்துல நாகேஷ்க்கு ஒரு சின்ன பையன் சொல்லுவான் என்னோட நாய் செத்து போச்சு அப்படிமா, நாகேஷ் கேட்பாரு யாரு என்ன செத்து போச்சு அப்படிப்பாரு, டைகர் செத்து போச்சு அப்படிமா பையன்,
நாயகே சொல்லுவாரு, ஏண்டா நாய்க்கு டைகர் தேர்வுச்சியே சோறுச்சியா அப்படின்னு. அந்த மாதிரி டாக்டர் என்ன பண்றாங்க, நோய் பேருச்சுக்கிட்டே போறாங்க, சோறு வைக்கிறது இல்ல, குணப்படுத்துறது இல்ல. கழுத்து வலினா தெரியுதா, கழுத்து வலி எனக்கு புரியுதா, மாத்தி சொல்றேன், நெக் பெயின், ஓகே கொஞ்சம் புரியுது, இன்னும் மாத்தி சொல்றேன். இந்த மாதிரி சொன்னா நெக் பெயின் உங்களுக்கு புரிஞ்சிருமல்ல, அதுக்கு பேர் மாத்தி வச்சிருக்காங்க, எதிரே வச்சிருக்காங்க, சர்வைக்கல் ஸ்பாண்டியோடிடிஸ் ஏதாவது புரியுதா, கழுத்து வலி பேர் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, அது கழுத்து இப்படி இப்படி இருக்கா சரியா போயிடும், கழுத்துக்கு வேற எடுக்காம துருப்பிடிச்சிருக்கு, பேசிட்டு இருந்தேன் சார் ஐபிஎஸ்ஐ குணப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. ஐபிஎஸ் குணப்படுத்த முடியுமா சார், ஐபிஎஸ் தெரியல சார், தெரியல சார் அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா குணமாகும் அப்படின்னு. என்ன ஐபிஎஸ் என்ன தெரியாதாமா, அப்புறம் டெக்னிக் ஃபாலோ பண்ணா எப்படி குணமாகும், நோயோட பேரே தெரியல அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன உட்காருங்க, எனக்கு நோயோட பேர் தெரியல, பட் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணா உலகத்துல எல்லாமே குணமாகும், எதுவுமே உருப்படலைன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் ஐபிஎஸ். வாயில உள்ள போட்ட உணவு அனஸ்வரைக்கு எங்கேயுமே ஜீர்ணமாக தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிம்பிளா புரியுது. அஜீர்ண கோளாறுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, அதை விட்டுட்டு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இதான் பேர் வச்சிருவாங்க. இப்ப பயமா இருக்கா, இப்படி என்ன பண்றாங்க, புதுசு புதுசா நோய்க்கு பேர் வைக்கிறாங்க, அந்த சிண்ட்ரோம் இந்த சிண்ட்ரோம் அது இதுன்னு புது புது நோய்கள் வந்துகிட்டே இருக்குது. படிச்சு படிச்சு பார்த்தா என்ன பழைய நோய் தான், பேரை மாத்தி மாத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால இனிமேல் நோய்களை பேர் வைக்காதீங்க, இந்த ஃபைல்லாம் தேவையில்லை. பல பேர் வந்து இந்த ஃபைல் காட்டுறாங்க சார், இந்த ஃபைலை பாருங்க, எனக்கு தெரியாது, எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க தெரியாது, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. சில பேர் வந்து ஃபேமஸா உட்காந்து பந்தா உட்காந்து சார், இது வந்து 97ல வந்து ஃபேமஸ் டாக்டர் காரணிகள் டாக்டர் பேர் சொல்லுவாங்க தெரியுமா அப்படிவாங்க, எனக்கு தெரியாது, இவரு தெரியாது அவருக்கு, எனக்கு அவரும் தெரியாது ஆரோக்கியம் அவருக்கு தெரியும் சொல்லுங்க. இவர்கள் வெளிநாட்டுக்கு நமக்கு பெருமை, அந்த விஸ்டிங் கார்டில் ஏபி சீரீஸ் வரைக்கும் போட்டா போதும், நிறைய படிச்சிருக்காரு. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் இது அஞ்சு, இந்த அஞ்சையும் நாம சரி பண்ணோம்னா நமது உடம்பு எல்லா நோயையும் குணப்படுத்துது. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் காரணம் அஞ்சு. நோய்கள் ரெண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர நோய், வெளியிருந்து வர நோய். நான் சொல்ற அஞ்சு காரணம் உள்ளிருந்து வர நோய்க்கு அஞ்சு காரணம், ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறது, கத்தியில் குத்துறாங்க, அதுக்கெல்லாம் செல்லுபடியாக, அதுக்கெல்லாம் எமர்ஜென்சி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம டெக்னிக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ பல பேருக்கு பல சந்தேகம், சரி பண்ணிக்கலாம், முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்,
முடி கொட்டுறது என்ன காரணம்னா, நான் கண்ணை மூடி பாருங்க, நேரம் கேட்டு பாருங்க, முடி கொட்டுறது என்ன காரணம்னு கண்ணை மூடி பாருங்க. முடி கொட்டுதல் என்பது முடி சம்பந்தப்பட்ட நோயே இல்லை, முதல்ல சொல்லிடுவோம். அடுத்தது, அந்த முடிக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்துல கெட்டு போச்சு, இல்லாம போச்சு, ரத்தின அளவு கம்மியா போச்சு, முடி கொண்டு போகுதுன்னு மனசு கெட்டு போச்சு, அழுகிட்டு போச்சு, பாத்துக்கிறீங்களா? வெள்ள முடி அதுக்காச்சுதான் காரணம். கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணுல போறது என்ன காரணம்? இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டிய நீங்களே சொல்லலாம். இது அஞ்சுதான காரணம், புரிஞ்சு போச்சுங்களா? இந்த அஞ்சு சரி பண்ணா அதெல்லாம் சரியா போயிருமா? புரிஞ்சு போச்சு. காது சம்பந்தப்பட்ட எல்லாமே என்ன காரணம்? இது அஞ்சு சரி பண்ணா சரியா போயிடும். மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ், வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, தும்மல், விக்கல், இருமல், ஆஸ்மா, வீசிங், இதெல்லாம் என்ன காரணம்? டிபி எல்லாம் நுரையீரல் மூக்க காரணம் இல்ல. இந்த அஞ்சு சரி பண்ணா அந்த உறுப்புகள் சரியா போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் சரியா போயிருங்களா? வேற போச்சு. வாய் சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, பல்லு உடையுது, பல்லுல கரை இருக்குது, இல்ல பல்லுக்குள்ள தேஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு, ஒழுங்க மெல்ல முடியல, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது அஞ்சு சரி பண்ணா பல்லு சரியா போயிருமா? திக்கு வாய், ஏன் திக்கு வாது? அஞ்சு குறை வேற அஞ்சு சரி பண்ணி பாருங்க, திக்கு வாய் சரியா போகும். உதடு சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அஞ்சுதான் காரணம். இறுதி சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, பிபி, வாது விரிஞ்சிச்சு, சுருங்கிருச்சு, இறுதியில் ஓட்டம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் அஞ்சுதான் காரணம் பார்த்தோமா? இது சரி பண்ணா சரியா போயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ணம் போலாது, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் சிண்ட்ரோம் எல்லாத்துக்கும் இது அஞ்சு சரி பண்ணா சரியா போகுமா? புரிஞ்சு போச்சு. கிட்னில கல் இருக்கு, மூத்திரப்பையில கல் இருக்கு, என்ன காரணம்? அது கல் இல்லைங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்புலையும் கல்லு வராது. கல்லு கல்னு சொல்றாங்க, தப்பு. கிட்னி கல்னா என்ன? கிட்னில ரத்தத்தில் உள்ள கெட்ட பொருளை எல்லாம் கிட்னிக்கு வருமா? அது மூத்திரப்பை கலப்புமா? மூத்திரப்பை வெளியே இருக்குமா? கிட்னிக்கு வர கெட்ட பொருள்கள், கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் போன்ற யூஸ் பண்ண பொருள்கள் அங்க வருது, யூரியா. இது என்ன பண்ணும்? தூக்கி வீச டைம் இல்லாம சில பிரச்சனையினால அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கல்லா மாறிடும். கிட்னியில் யாருக்காவது கல்லு வந்தா கேட்டு பாருங்க, அந்த கல்லுக்கு ஒரு பேர் இருக்கும், அது தாது பொருளோட பேர பாருங்க. கால்சியம் கல், அயன் கல், சோடியம் கல், கல்லுக்கு ஒரு பேர் இருக்கும், அது ஒரு மினரல். மினரல்லாம் ஒண்ணு சேர்ந்து கல்லா மாறிடும். இந்த அஞ்சை சரி பண்ணா கிட்னிகள் ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருங்க. கால்பிளடர் ஸ்டோன், இது அஞ்சு சரி பண்ணா அது கரைஞ்சிடும். ஸ்டோன் இல்ல, வயிட் கட்டியே கருப்பையில கட்டி, ஏன் கட்டி வருது? கருப்பை மாசம் மாசம் அது மென்சஸ் வருது இல்லைங்களா? அது வெளியே போகணும் இல்லையா? மொத்தமா வெளியே போகாம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா தங்கி, நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதிகமா போகணும், சீக்கிரம் போகணும், லேட்டா போகணும், நாளைக்கு கோயிலுக்கு போகணும், இன்னைக்கே போகணும், இப்படி எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்டு வித்தி எல்லாம் பண்றீங்கல்ல, அது நாங்கள் தங்கிடும். தங்கி தங்கி நாங்கள் கட்டியா மாறிடும். இது அஞ்சு ஒழுங்கா போனோம்னா அது இருக்கிற கழிவுல வெளியே போயிடும், முடிஞ்சு போச்சு. இப்படி பித்தப்பையில கல்லு, கருப்பையில கட்டி, மூத்திரப்பையில ஸ்டோன், இதெல்லாமே இந்த அஞ்சு சரி பண்ணா சரியா போயிருங்க. ஆண்மை பிரிவு, ஆண்மை பிரிவு என்ன? இந்த அஞ்சுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த உறுப்புக்கு பலம் கிடைக்கல. நீ நினைக்கிற மாதிரி கண்ணு, காது, மூக்கு, கிட்னிக்கு மட்டும் தனித்தனி வைத்தியம் இல்ல, எல்லாம் ஒண்ணு சொல்லலாம். அப்ப ஆண்மை பிரிவு ஒண்ணுதான், அதுக்கு தனி வைத்தியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் ஒழுங்கா இருந்தா அது ஒழுங்கா இருக்கும். ஆண்மை பிரிவுக்கு ஒரு கதை சொல்றாங்க. உங்க வீட்டுல உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? தாராளமா செலவு பண்ணுவீங்களா? கார்ல போவீங்க, டேங்க் ஃபுல் பண்ணுவீங்க பெட்ரோல், டிப்ஸ் கொடுப்பீங்க, அதே 10 வெள்ளி வீசுவீங்களா, 100 வெள்ளி வீசுவீங்க டிப்ஸ். ஏன்? கோடிக்கணக்கா பணம் இருக்கு, தாராளமா செலவு பண்ணுவீங்களா? அனாவசியம், அவசியம் எல்லாம் செலவு பண்ணுவீங்களா? திடீர் நஷ்டம் ஆயிடுச்சு தொழில, கையில 1000 வெள்ளி இருக்கு, என்ன பண்ணுவீங்க? பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்களா? கார்ல போக மாட்டீங்க, பஸ்ல போவீங்க, டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க, கம்மி செலவு சாப்பிடுவீங்களா? என்னாச்சு? அதிகமா வருமானம் இருக்கும் பொழுது அவசியம் அனாவசியம் ரெண்டுக்குமே செலவு பண்றோம், அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. பணம் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது அவசியத்தை மட்டும் யோசிப்போம், அனாவசியத்தை கட் பண்ணுவோமா? யாருடைய உடம்புல பிராணம் இல்லையா, பிராணம் தான் பணம், வருமானம். யாருக்கு நிறைய பிராணம் இருக்கோ எல்லா நோயை குணப்படுத்துறதுக்கு செலவாகும். இந்திரன் மாதிரி ஒரு புக்கு படிச்சு அப்படி ஞாபகம் நீங்கும், ஞாபக சக்தி, கண் பார்வை, ஷார்ப்னஸ், தெளிவு, ஞானம் எல்லாமே வரும். எப்படி? உடம்புல பிராணம் நிறைய
ஏகப்பட்ட நோய் வந்து பிராணன் ரொம்ப கம்மியா போச்சோ, இவர் உடம்பெல்லாம் நோய் இருக்குமாமா, இத குணப்படுத்துறதுக்கே பிராணன் பத்துலியாமா, இவருக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கேடாத புடிங்கி வச்சுக்கோம். இதுக்கு பேர் தான் ஆங்கிலக் கல்வி. நாம என்ன பண்ணுவோம், அப்படி கேரளா பக்கம் போய் சிட்டுக்குரு டெய்லி அது இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். என்னாகும், உடம்புல நோயை குணப்படுத்துற இயக்க சக்திக்கான சக்திய இந்த லேக்கியை புடிச்சு உறிஞ்சிக்க கொடுத்துருமா, என்னாகும், 6 மாசம் சூப்பரா இருக்குங்க, 6 மாசத்துல படுத்த படுக்கையா போயிருவீங்க. இந்த மாதிரி சாப்பிடுறாங்க ஆன்மீக என்ன பண்ணுவோம், முதல்ல உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துறோம். எல்லா நோயும் குணப்படுத்தி முடிச்ச உடனே சக்தி அதிகமா இருந்தா என்னாகும், தாராளமா செலவு பண்ணலாமா. புரிஞ்சுக்கங்க, சில விஷயத்த ரகசியமா சொல்லுவேன். சம்பாதிக்கிறத பத்தி முதல்ல யோசிங்க, செலவு பண்றத பத்தி யோசிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் டெய்லி செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியது, சம்பாதிக்கிறதே இல்லை சக்தியை. அப்போ பிராணன் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், நல்ல பழக்கங்கள், இந்த கிளாஸ்ல சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவோ உடம்புல பிராணன் அதிகமா இருக்குமா, எல்லா நோய் குணமாயிருமா, ஆரோக்கியமா இருக்குமா, டெய்லி நிறைய சம்பாதிப்பீங்களா, வச்சு செலவு பண்ண போறீங்க, தாராளமா செலவு பண்ணிக்கலாம், அளவுக்கு அதிகமா கிடைக்குங்க. அதனால ஆன்மீக கல்விக்கும் இது அஞ்சையும் சரி பண்ணா போதும். குழந்தைக்குமே என்ன, இந்த அம்மாவுக்கு இந்த 5ல 1-ஓ 2-ஓ முடம் இல்லாம கெட்டு போச்சு, அந்த ஐயாவுக்கு 5ல 1-ஓ 2-ஓ முடம் கெட்டு போச்சு. இப்ப என்னாச்சு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் போது குழந்தை வரல. யாருக்கு எங்க பிரச்சனையும் தெரியுமா, எத்தனை காரணம் இருக்கிறதுக்கு, 1000 காரணம் இருக்குமா, குழந்தை புதுக்காம இருக்கு, யார் கண்டுபிடிக்கிறது, ஸ்கேன் போட்டில் பிளட் டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஒண்ணு இல்லைங்க. அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் இந்த 5 விஷயத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டா இருக்கிற எல்லா உறுப்புக்கும் நோய் குணமாகுமா, அப்ப என்ன பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுமா, ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்துடும். ஆனா சித்த வைத்தியர்கள் பேர்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு குழந்தை இன்மைன்னு சொல்லி யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு டாக்டர் போய் பாத்தீங்கன்னா சித்த வைத்தியர்கள் சொல்றாங்க, ஒரு நாம் சொல்லிருக்காங்க, பெண் மகளிர் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் மனிதத்தன்மை வரும் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, ஏன் தெரியுமா சொல்றாங்க, உங்களை ஏமாத்துறாங்க. பெண்களுக்கு உடம்பு இருக்கா, ஆண்களுக்கு உடம்பு இருக்கா, மனிதத்தன்மை ரெண்டு பேருக்கு வருமா, அதுல பெண்களுக்கு வராது ஆண்களுக்கு மட்டும் வரும், ஏன் தெரியுமா சொல்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா போவீங்க, இவங்க இந்த வார்த்தை சொன்னவன யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகும், அவனே கழிவு விட்டுருவாங்க. இந்த டாக்டர்கள் இந்த சித்த வைத்தியர்கள் அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்றக்காக பெண் மகளே கிடையாது ஆண்களோட தான் இருக்கு தப்பா சொல்லி கொடுத்து அந்த ஆம்பளை மேல கெட்ட எழுத்து வந்து ஒண்ணு பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, பெண்ணுக்கு மடல் வரும், ஆணுக்கும் மடல் வரும். என்ன சொல்றேன், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ரெண்டு பேரும் அஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஆரோக்கியமானீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை கொடுத்துருமா, இதுக்கு மேல என்ன ஐடியா வேணும், உங்களுக்கு முடிச்சு முடிச்சு அவ்வளவுதான். இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குது, தொடர் வலிக்குது, என்ன காரணம், அஞ்சை சரி பண்ணா சரியா பண்ணிடலாம். மூட்டு முழங்கால் வாதம் ரொமட்டட் ஆர்த்ரைடிஸ் அஞ்சை சரி பண்ணா சரியா போயிடும், அஞ்சு சரி பண்ணா சப்ரஸ் சப்ளை ஆகுமா, ரொமட்டட் ஆர்த்ரைடிஸ் குணமாயிடும். கெண்டைக்கால் வலிக்குது, உள்ளங்கால் வலிக்குது, குத்துது, குடையுது, எரியுது, எல்லாத்துக்கும் என்ன காரணம், அஞ்சு சரி பண்ணா சிறுகள் சரியா போயிடும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சோரியாசிஸ், எல்லாத்துக்கும் என்ன காரணம், அஞ்சு சரி பண்ணா சரியா போயிடும். ஃபிட்ஸ் வலிப்பு, ஏன் வருது, நரம்பு இருக்கு இல்லைங்களா, நரம்புக்கு இந்த 5ல ஒரு பிரச்சனை வந்தா பிட்ஸ் வரும், இந்த 5 சரி பண்ணா பிட்ஸ் சரியாயிடும். வலிப்பு வெரிகோஸ்டை நரம்பே சுருண்டுது, இந்த பம்பு சொல்லுங்களா, இந்த பம்புக்கு அதிக வேலை கொடுத்தா நரம்பு சுருண்டுரும், நிக்க வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, இந்த பம்ப் என்ன பண்ணும், பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி முடியாம நரம்பு சுத்தி வச்சிடும், கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்போ அதுக்கு 5 காரணம் சரி பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியா போகும். கேன்சர், எய்ட்ஸ், தைராய்டு, பாருங்க ஆரம்பத்துல சொன்னேன் எல்லா நோய்க்கும் 5 காரணம் சொன்னா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து முடி கொட்டுறது ஆரம்பிச்சு கண்ணு மூக்கு வாய் அறிஞ்சு வந்தா கீழே எல்லாரும் பார்த்து கேட்டே இருந்தீங்களா, ஏன் தெரியுமா சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன் எல்லா நோய்க்கும் 5 காரணம்னு, உங்க திருப்திக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, நம்ம நோய் பேர் சொல்லவே இல்லையே, பார்த்துட்டே இருந்தீங்களா, உங்க நோய் சொன்னோம்னா சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் வந்துச்சா. சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த லிஸ்ட் நம்ம நோய் இன்னும் வரவே இல்லையே,
கடைசியா வருவாங்க தனியா வந்து சார் சார் அந்த லிஸ்ட் சொன்னீங்களே என் நோயை பத்தி சொல்லவே இல்லைங்க அப்படி வந்து கேட்டீங்கன்னா இப்பவே சொல்லிடுறேன் அதுக்கு அஞ்சு காரணமா. சில பேர் அஞ்சு நாளும் மீட்டிங் முடிச்சு கடைசியா வந்துட்டு சரி அதெல்லாம் சரி சார் எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் இன்னும் ஒண்ணும் புரியலன்னு இருக்கும். எல்லா நோய்க்கும் இந்த அஞ்சு நாள் காரணம். இது அஞ்சையும் சரி பண்ணா நமது உடம்பில் எல்லா நோயும் குணமாகும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக அஞ்சு காரணம் அஞ்சு காரணம் சொன்னா அஞ்சு காரணம் எல்லாம் இல்ல ஒரே காரணம் தான். கொஞ்சம் மேல போலாமா அட்வான்ஸ் வரல. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரத்தம் கெட்டு போறதுதான் காரணம். இனிமேல் யாருக்காவது நோய் வந்தா ஏ ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு அதான் நடந்திருக்கு. உங்க ரத்தம் எப்படி எல்லாம் கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நோய் பேர் வந்திருக்கு. உறுப்பு கெட்டு போயிருக்கு அவ்வளவுதான். அடிப்படை என்ன? ரத்தம் கெட்டு போச்சு. ஆரம்பத்துல சொன்னேன் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குது அது ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் எல்லா நோயும் குணப்படுத்தும் சொல்ல பார்த்தீங்களா? அந்த திரவம் என்ன? அந்த சுரப்பி எல்லாம் பாக்குவாங்க வேற ஒண்ணு இல்ல. அந்த சுரப்பிக்கு பேரு எலும்பு மச்சைகள் போன் மேரோஸ். அது சுரக்கிற திரவம் என்ன? ரத்தம். ரத்தம் சாதா ரத்தம் இல்ல. ஒண்ணு கேட்பீங்க எங்க எல்லாத்துக்கும் ரத்தம் இருக்குல்ல அப்படியே நோய் இருக்கு. ரத்தம் சாதா ரத்தம் இல்ல. கேட்டுங்க எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு வீரியத்தோட சுத்தமா இருக்கிற ஒரு துளி ரத்தம் எந்த செல்லுகிட்ட போகுதோ அந்த செல்லு கதவு தொடர்ந்து அது என்ன பொருள் வேணுமோ அது நல்ல பொருளா தேவையான சுத்தமா எடுத்தா அது நோய்குணமாயிருமா? அப்போ நகம் அழுகி போச்சு இதுக்கு என்ன வருது? சுத்தமான ரத்தம் இங்க சப்ளை ஆனா சரியா போயிருமா? கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு சுத்தமான ரத்தம் கிட்னி பக்கம் போச்சுன்னா கிட்னி புதுசா மாறிமா? மூட்டு தேஞ்சு போச்சு சுத்தமான ரத்தம் போனா மூட்டு சரியா போயிருமா? கண்ணு கெட்டு போச்சு சுத்தமான ரத்தம் போனா கண்ணு போயிரு சரியா போயிருமா? இதுல இருந்து என்ன புரியுது? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒன்றரை நாளா உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக. இவ்வளவுதான். நமது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே அது மருந்து சுத்தமான ரத்தம். அவ்வளவுதான். இந்த ஒரு சென்டென்ஸ்க்காக தான் ஒன்றரை நாள் இருக்கு. இது புரிஞ்சா போகுது. இதுக்கு சொன்னதை மறந்துடுங்க. ஃபைனல் புரிஞ்சுச்சுங்களா? சுத்தமான ரத்தம் எந்த உறுப்பு கிட்ட போகுதோ அந்த உறுப்பு குணமாயிருமா? அப்ப உடம்பு எடுக்கிற எல்லா உறுப்புக்கும் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து என்ன? சுத்தமான ரத்தம். அவ்வளவுதாங்க. அலோபதி ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத யுனானி போன்ற மருந்து மாத்திரை கொடுக்கிற கம்பெனி என்ன பண்றதுன்னா உங்க கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்காக மருந்து மாத்திரை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒரே மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க? ஒரே மருந்து சாப்பிட்டுருக்கீங்க தெரியுமா? மருந்து மாத்திரை மூலமா குணப்படுத்த ட்ரை பண்ணா அப்படித்தான் பத்து வருஷம் ஆகும். பாலுக்குள்ள சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்? நம்ம ரத்தம் பிறக்கும் போது ஒழுங்கா இருந்துச்சுல்ல, இப்ப கெடுத்துட்டோம்ல, கெட்டது நாம தானே. நாம சரி பண்ணா இயற்கை மருந்து மாத்திரை மூலமா செயல் பண்ணா அது டெம்பரரி. அப்ப கொடுத்துட்டே இருக்கணும். உங்க ரத்தத்துல கால்சியம் இல்ல, ஒரு மாத்திரை போறீங்க அது கால்சியம் சப்ளை பண்ணுது. இப்ப நாங்க உள்ள போயிட்டு இருக்கா அது உள்ள போறதுக்கெல்லாம் இருக்குமா? தீந்து போயிருமா? ரத்தத்துல ஒரு பொருள் இருந்தா ரொம்ப நாள் இருக்குமா? செல்கள் சாப்பிட முடிச்சிருமா? தீந்து போயிருமா? மறுபடியும் வலிக்கும், மறுபடியும் சாப்பிடுவீங்க. ஒரே மருந்து ஒரே மாத்திரை ஏன் ரொம்ப வருஷமா சாப்பிடுறீங்கன்னா இந்த மருந்து மாத்திரை ரத்தத்தில் ஒரு பொருளை சப்ளை பண்ணுது. அது தீந்து போனோம் மறுபடியும் வலிக்குது, மறுபடியும் அதே மாத்திரை சாப்பிடுறீங்க. ஏன்? இயற்கையா சப்ளை பண்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கல. அத்தான் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோ தெரப்பி, மூத்ரா, ரேகி, பிராணி கிளீனிங், டச் கிளீனிங், இந்த மாதிரி சில தெரப்பி எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, மருந்தே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் உங்க ரத்தத்தை சுத்தம் பண்றாங்க. மருந்து இல்லாம சுத்தம் பண்றாங்க. அக்குபஞ்சர்னா என்ன? ஒரு நோய் இருக்கு, அக்கு கொஞ்சம் டாக்டர் போய் பாக்குறீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? நாடி பார்ப்பாரு, ஒரு ரெண்டு நிமிஷம் நாடி பார்ப்பாரு. உடம்புல 361 புள்ளி இருக்கு. நல்லா கேட்டுங்க, 12 நாடி இருக்கு. 12 நாடி புடிச்சு பார்ப்பாரு உடம்புல இருக்கிற 12 உறுப்புக்கு 12 நாடி அவர் கால்குலேட் பண்ணுவாரு.
பன்னெண்டு உறுப்புல எந்தெந்த உறுப்புல எனர்ஜி இருக்கு இல்லைங்கிறது நானும் பார்த்தாச்சா. எந்தெந்த உறுப்புல எனர்ஜி இல்லையோ அந்த உறுப்புக்கு எனர்ஜி கொடுக்கிற வேலையை மட்டும்தான் இந்த அக்குமஞ்சு டாக்டர் பார்க்கறாரு. 361 புள்ளியில எந்தெந்த புள்ளியை தொட்டா இவங்களுக்கு அந்தந்த உறுப்பு ஆக்டிவேட் ஆகும் கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ். தொடுவாரா ஊசி போடுவாரா அந்த உறுப்பு எந்திரிச்சிடும். எந்திரிச்சுனாலும் ஒருவேளை நீங்க ஒண்ணு பண்ணாம சும்மா இருந்தா அது ஒரு 40 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு வேலை செஞ்சிருக்கும். தொட்டம் இன்னைக்கு வேலை செய்யுமா 40 டேஸ் மிச்சம் அதான் பண்றாரு. செஞ்சு என்ன பண்றாரு உங்க ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலைய சீக்கிரமா செய்ய வைக்கிறாரு. ஆனா மருந்து மாதிரி இல்ல, ஆனா நோய் குணமாகுது. யோகா பண்ணா நேரடியா நோய் குணமாகாது. காலையில் யோகா பண்ணீங்கன்னா யோகா பண்ணிட்டு போய் ஒரு இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும், யோகா நல்லபடியா சீச்சா இட்லி நல்லபடியா சீரணமாகி ரத்தத்தை சுத்தம் பண்ணுதா. யோகா மூச்சு பயிற்சி தியானம் என்ன பண்ணு தெரியுமா, உங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணது இயற்கையா. அப்ப யோகா பண்ணா நோய் குணமாகுது இல்ல, ஏன் ரத்தத்தை இயற்கையா சுத்தம் பண்ணுது, சைட் எஃபெக்டே இல்ல. அக்குபஞ்சர், நீரோதெரபி, முத்ரா இதெல்லாம் பாருங்க மருந்து மாதிரி இல்லாத தெரபி தானே. எல்லாரும் குணப்படுத்துற குணப்படுத்துற சொல்றாங்கல்ல, குணம் ஆகுது எப்படி ஆகுது, ரொம்ப சிம்பிளுங்க. மருந்து மாத்திரை கொடுக்கிற எல்லா கம்பெனியும் மருந்து மாத்திரை மூலமா சுத்தம் பண்றாங்க, மருந்து மாத்திரை கொடுக்காத எல்லா வைத்தியமும் மருந்து மாத்திரை இல்லாம இயற்கையா சுத்தம் பண்றாங்க. ஆக மொத்தம் உலகத்துல இருக்கிற எல்லா வைத்தியத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டங்க, எல்லா வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா உங்க ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்றது. ஆனா ஏன் நோய் குணமாக மாட்டேங்குது, டாக்டர்கள் டெய்லி சுத்தம் பண்ற வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நாம டெய்லி கெடுக்கிற வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. பிரச்சனை கெடுக்கிறத பொருள் நிறுத்தணும், யமம் நியமம் இதை செய்யக்கூடாத பொருள் ஸ்டாப் பண்ணணும், அப்புறம் நல்ல பழத்தையே பண்ணணும். நாம என்ன பண்றோம், பொறுப்பு டாக்டர் விட்டுறோம், நம்ம டாக்டர் பண்ணல மருந்து ஸ்டார்ட் ஆச்சல, அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அவ்வளவுதான், தரணும் நம்ம மட்டும் தான் இருக்கு. கெடுக்கிறது நாம, குணப்படுத்து டாக்டரா, நாம தான் கெடுத்தோம், நாம தான் சரி பண்ணணும். இது சுலபமான ஐடியாங்க. இது வரைக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியத்தை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் லேட்டஸ்டா இப்போ மருந்தே இல்லாத வைத்தியம் ஃபேமஸ் ஆகி வருதா, இப்ப அதோட லேட்டஸ்ட் மருத்துவரே இல்லாத வைத்தியம், நமக்கு நாமே வைத்தியம் முடிஞ்சு போச்சு. அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு டெக்னிக் என்னன்னு கேப்பீங்களா, ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு டெக்னிக்கே கிடையாது. என்னங்க 5 நாள் வேஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுல நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் இவ்வளவு நேரம் 1.5 நாளா பேசி ரத்தம் கெட்டு போகலாம் நோய் சொல்லிட்டு, இப்ப டெக்னிக் இல்லையே சொல்றீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கெல்லாம் டெக்னிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கெடுக்காம இருந்தா போதும். நாம கெடுத்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணா இயல்பு வந்து ரத்தம் சுத்தமா தான் இருக்கும். நீங்க ஒண்ணு சுத்தம் பண்ண வேண்டாம், டெய்லி கெடுக்காம இருந்தா போதும். அப்ப ரத்தத்தை கெடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிருது. அதனால கடைசி என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நமது உடம்பில் வரும் அனைத்து நோய்களுக்கும் காரணம் ரத்தம் கெட்டு போறது, ரத்தத்தை சுத்தம் பண்றதுதான் வைத்தியம். நோய்கள் உறுப்புகள் இல்ல ரத்தத்துலதான் இருக்கு. இன்னும் யாருக்காவது சந்தேகம் இருந்தா கடைசியா ஒரு உதாரணம், யாருக்காவது மூட்டு வழியில் ஆஸ்பத்திரி போனீங்கல்ல, கையில ஊசி போட்டாங்கல்ல, என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா மூட்டு தானே வலிக்குது, இந்த டாக்டர் ஏன் கையில ஊசி போட்டாரு அப்படின்னு யோசிச்சீங்களா, ட்ரீட்மெண்ட் இது கையில வலி கையா இருக்கு மூட்டு தான் இருக்கு. புரிஞ்சுக்கீங்க, மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை. உங்க ரத்தத்துல மூட்டிலிருக்கு செல்களுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சு. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்க எல்லாம் நல்லா போயிருவீங்களோ நல்ல நல்ல சொல்லியே கொடுக்காம மருந்து மாத்திரை எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, ஊசியிலே சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கையில் இல்ல மூட்டில் இல்ல, ட்ரீட்மெண்ட் ரத்தத்துல. அந்த பொருள் ரத்தம் கலந்து இல்லையா, அந்த பொருள் ரத்தம் வழியா சுத்திக்கிட்டு மூட்டுக்கிட்ட வரும்போது மூட்டு எடுத்து சாப்பிடுதா. இப்ப சொல்லுங்க, இது மூட்டு வழியா ரத்தம் கெட்டு போனதா, முடிஞ்சு போச்சு. எனக்கு சின்ன வயசுல கண்ணு வலிச்சிருக்காரு, நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், என் டாக்டர் பண்ணாரு குப்புறப்படுத்து வச்சு இங்க ஊசி குத்திட்டாரு. அப்பதான் யோசிச்சேன், எனக்கு இதுதான வலிக்குதுன்னு சொன்னேன், அதுதான் வலிக்குதுன்னு சொன்னேன், அங்கதான் ஊசி குத்துறாரு. அப்புறம் தான் புரிஞ்சது அங்க குத்துற ஊசி ஒரு பொருள் ரத்தம் வழியா சுத்திக்கிட்டு கண்ணு கிட்ட போய் கண்ணு குணமாயிருச்சு. அப்பதான் யோசிச்சேன் கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே இல்லை.
காது வலிக்குதுங்க, வாயில மாத்திரை சாப்பிடுங்க. வாயில மாத்திரை சாப்பிட்டா காது எப்படி குணமாகுது? அப்போ வாயில சாப்பிட்ட மாத்திரை ஜீரணமாகி ரத்தத்தில் போய் கலந்து அதை சுத்திக்கிட்டு காது கிட்ட போகும்போது காது குணமாகுதா? இப்ப சொல்லுங்க, ஊசி மருந்து மாத்திரை மூலமா குணமாகுது குணமாகுதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே, அது உறுப்பு சம்பந்தப்பட்ட நோயா? கிடையாது, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். இது புரியலீங்க, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் இது அஞ்சுதான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, என்ன பண்றாங்க, உங்களை படுக்க வச்சு ஒரு டப்பா மாட்டுறாங்களா, வெள்ளக்காய் டப்பா, என்ன சொல்றீங்க, குளுக்கோஸ் டப்பான்னு பேர் வச்சிருக்கீங்களா? அது குளுக்கோஸ் இல்ல, ஒரு சில இடத்துல குளுக்கோஸ் மாட்டுவாங்க, சோடியம் பைட் மாட்டுவாங்க, நிறைய டிஃபரெண்ட் டைப் இருக்கு. கையில ஊசி சொல்லுறாங்களா, ஒரு டப்பா மாட்டிருக்கா, கோமால படுத்திருக்காரா, 3 மாசம் எந்திரிக்கவே இல்லை, வாயில சாப்பாடு போகல, தண்ணி குடிக்கல, மூத்திரம் மட்டும் போயிட்டு பாத்துக்கீங்களா, குளுக்கோஸ் டப்பா மட்டும் மாத்தி 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 அடிச்சிருப்பாங்க. கேக்குறேன், எப்படி உயிரோடு இருக்காரு? அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எப்படி இருக்கிறாரு? சாப்பாட்டு மூலியமா என்ன பொருள் உள்ள போகுதோ, தண்ணி மூலமா என்ன பொருள் உள்ள போகுதோ, அந்த பொருள் கடைசி என்னவா மாறுமோ அந்த பொருளை இந்த டப்பா வழியா கையில் எடுக்கிறாங்களா? இந்த கையில் எடுக்கும் போது கண்ணுக்கு தனி டப்பா, மூக்கு தனி டப்பா வச்சாங்களா? ஒரே டப்பா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணி உள்ள போயிட்டு இருக்கா? அப்போ ஒரே ஒரு பொருளை சொட்டு சொட்டா அமைச்சுட்டா எல்லா செல்லும் உயிரோடு இருக்கா? இதுல என்ன புரியுது, ரத்தம் தான் நோய். ரத்தத்துல என்ன பண்றீங்க? எமர்ஜென்சியில மட்டும்தான் நாம ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பண்ணி ரெடி பண்ணுவாங்க. பாத்துக்கீங்களா? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் மாஸ்டர் அதிகமா பண்றாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல என்னென்ன பொருள் இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ அதை மெயின்டைன் பண்றாங்க இல்லைங்களா? மெயின்டைன் பண்ணா உடம்பு இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரும். இது வந்து எமர்ஜென்சி, வீட்டுக்கு வந்துட்டு மெயின்டைன் பண்ணக்கூடாது, எல்லாமே இருக்கணும், அவ்வளவுதான், நல்ல பொருளா இருக்கணும், சரியா இருக்கணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, 3 மாசம் கோமால படுத்திருக்கிற ஒருத்தருக்கு வெறும் குளுக்கோஸ் தண்ணி மட்டும் தானே உள்ள போகுது, இந்த இடத்துல மட்டும் உள்ள போகுது, எப்படி எல்லா உறுப்பும் காப்பாத்திட்டு இருக்கு? அப்ப தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி வைத்தியம் பண்ணாங்களா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான், எந்த நோயா இருந்தாலும் ஒண்ணு கையில ஊசி போடுறாங்க, இல்ல பின்னால போடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், எங்க ஊசி போட்டாலும் வேலை செய்யல, அப்ப நோய் உறுப்புகள்ல கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். அதனால ஃபைனல் இப்ப என்ன வந்துட்டு, நம்ம உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் 5 காரணம், அடுத்து 5 இல்ல 1 காரணம் ரத்தம் கெட்டு போறதா நோய். முடிச்சு போச்சுங்களா? இல்ல 5 பார்க்கணும் இல்லைங்களா? இந்த 5ல 3 தான் நம்மகிட்ட இருக்கு, 2 உடம்பு பார்த்துக்கும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நம்ம வேலைங்க, ரத்த ஊரை நீங்க ஊற வைக்க முடியும், அது எதுவும் கொஞ்சம் தானா பார்த்துக்கும். இது ரெண்டி நீங்க ஒழுங்குபடுத்தினா இது ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்காயுமா? இது நம்ம கையில் கிடையாது, மனச ஒழுங்கா வச்சுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு, அறிய சரிப்படுத்த நம்ம கிட்ட இருக்கா, செல்கள் புதுசா உருவாகுது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா அறிவிக்கும் இல்லையா, இது நம்ம வேலை கிடையாது. பாருங்க, 5 சொல்லலாம், 5ல 2 நம்ம வேலை கிடையாது. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறதும் மனச ஒழுங்கா வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ரத்தம் ஊறுறதும் அறிய சரி பண்றதும் உடம்புடைய வேலை. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களை எப்படி குணப்படுத்துறது, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வச்சுக்கிறது எப்படின்னு டெக்னிக்கு நம்ம கத்துக்க போறோம், மனசு எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு கத்துக்க போறோம், இத மூளையும் சரி பண்றது எப்படிங்கறது கத்துக்கிட்டோம்னா மத்த எல்லாத்தையும் உடம்பு பார்த்துக்கும். டேஸ்ட் தெரபி, சுவை சிகிச்சை, சுவைகள் மூலமா
நாம நோய்களை குணப்படுத்த முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனால இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு டேஸ்ட் தெரபி. ஒருத்தர் நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, காலைல 5 மணி நல்லா தூங்கிட்டு இருக்காரு, ஒரு போன் வருது, சார் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடுவரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அவர் பேக்கெட்ல விசிட்டிங் கார்டு பார்த்தோம், உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், என்ன விஷயம்? உயிருக்கு ஆபத்து உடனே வாங்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு ஓடுவீங்க, எதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, ட்ரெஸ் பழுது ட்ரெஸ்ஸா ஓடுவீங்க, ஓடி போய் அவரை போய் பாக்குறீங்க, உயிர் காபத்து சொல்றாரு, எடுத்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றீங்க, டாக்டர் கண்டு கொடுத்து சொல்றாரு, பணம் கட்ட சொல்றாரு, ஒரே டென்ஷன், என்ன உயிர் போற கண்டிஷன் இருக்காரு, அவங்க வீட்டு யாரும் பக்கத்துல வெள்ளம் வெள்ளம் இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? பகல் ஃபுல்லா அவரு கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்களா? நைட் 9 மணி ஆயிடுச்சு, டாக்டர் சொல்றாரு தைரியமாங்க, உயிரை காப்பாத்திட்டோம், நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உயிரை காப்பாத்திட்டோம், நீங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வாங்க, ஒன்னும் ஆபத்து இல்ல, நைட் ஐஸ் இருப்பாரு, சேஃப் அப்படின்ட்டாங்க. இவர் அப்பதான் அப்பா உயிரை காப்பாத்த வீட்டுக்கு வர்றாரு, வீட்டுக்கு வந்து ஒரு சேர்ல உட்கார்றாரு, அப்படியே சோகமா, ஏன்னா காலையில் டயர்ட் உட்கார்றாரு. அந்த வீட்டுக்காரமா வராங்க, ஏங்க காலைல 5 மணிக்கு ஏதோ போன் வந்துச்சு, எழுந்துச்சு ஃப்ரெண்டோட ஆக்சிடென்ட் ஓனிங்ல, என்னாச்சுங்க, உயிரை காப்பாத்திட்டீங்களா, என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, மைக்கு பிரச்சனை இல்ல, அவர் பேசுறாரு வார்த்தை வரமாட்டேங்குது, ஏன் தெரியுங்களா? காலைல 5 மணிக்கு ஓடுறவரு நைட் 9 மணி வரைக்கும் சாப்பாட்டை பத்தி கவலைப்படல, தண்ணி பத்தி கவலைப்படல, கவனம் வந்தா ஃப்ரெண்டு உயிர் காப்பாத்திருக்கு, வீட்டுக்கு வர வரைக்கும் தெம்பிருச்சு, வந்தவொடனே உயிர் காப்பாத்து இல்லையா, உசு நாய் பேச முடியல. இந்த அம்மா நைய நைய நையின்னு 10 கேள்வி கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, ஜாலை காட்டுறாரு. அந்த அம்மாவும் சரி ஏதோ சாப்பாடு கேட்கறாருன்னு சொல்லி ஜாலை வச்சு குடிச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இட்லி 2-3 சட்னி ஒரு சாம்பாரு ஊர் தான் அதில் வைக்கிறாங்க. இவர் இட்லி எடுத்து சாப்பிட்றாரு, சட்னி போட்டு ஊர் காசு சாப்பிட்றாரு, ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. ஒரு இட்லி சாப்பிட்டு முடிச்சோடனே சத்தம் போட்டு பேசுறாரு, டேய் என்ன டேய் சாம்பார்ல உப்பு இல்ல அப்படிங்கிறாரு. இந்த அம்மா போய் கோவம் வச்சு முதல்ல வந்து 10 கேள்வி கேட்ட உடனே வாய சொல்ல, உப்பு இல்லைங்கிறத மட்டும் திட்டுறியா சத்தம் போட்டு அப்படின்னா, ஏன் தெரியும் சத்தம் போட்டு பேசினாரு? முதல்ல சத்தம் போட்டு பேச முடியல. அந்த இட்லி சயின்டிபிக்கா வாயில ஜீர்ணமாகி, வயிற்றுல ஜீர்ணமாகி, குடல ஜீர்ணமாகி, வில்லி சுரிஞ்ச லிவர் கொடுத்து லிவர் பிளட்ல கலந்து, இது சக்கரை சுத்திட்டு போய் இன்சுலின் கிடைக்காம கிடைச்சு, அதுக்கப்புறம் செல்லுக்குள்ள போய் மைட்டோ கான்ட்ராக்குள்ள போய் எரிஞ்சு வெப்பசக்தி இயக்க சக்தியா மாத்து 2.5 மணி நேரம் ஆகும். ஆனா ஒரு இட்லி வாயில சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் எப்படி தெம்பு வந்துச்சு சத்தம் பண்ணி பேசினாரு, யார் கொடுத்த தெம்பு? அதாவது உணவில் பொருள்கள் மூலமா கிடைக்கிற சக்திக்கு 2.5 மணி நேரம் ஆகும், சுவைகள் மூலமா கிடைக்கிற சக்தி 1 செகண்ட் ஆகலாம். சுவைங்கிறது உடம்புல பிராண சக்தியை உற்பத்தி பண்ற ஒரு மருந்து. அவர் இட்லி சட்டி இருந்து சாப்பிட்டதுல காலத்துக்கு சாப்பிடல இல்ல, அந்த சுவை உடம்புல சக்தியா மாறி எல்லா சக்திக்கும் பவர் கொடுத்துருச்சு. நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கு பாத்தீங்களா, டேஸ்ட் பட்ஸ், சுவை மொட்டுக்கல். இதோட வேலை என்ன தெரியுமா? நம்ம சாப்பிடுற உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு தோல்புன்னு சுவை இருக்குங்களா, இந்த சுவையை கரண்டா மாத்திரும், கரண்டா மாத்தி நரம்பு வழியா முதல்ல மண்ணீரல் கொடுக்கும், ஸ்பிளீன், ஸ்பிளீன் தான் டேஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இவர் என்ன பண்ணுவாரு, சுவைகளை எடுத்து எனர்ஜி பிராணசக்தியா மாத்தி எல்லா செல்லும் கொடுத்துருவாருங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, குளுக்கோஸ் பேக்டீரியாஸ் இன்சுலின் மைட்டோகாண்ட்ரியா எல்லாம் போய் பிராணசக்தி கிடைக்குதுன்னு, பிராணசக்தி குளுக்கோஸ்ல மட்டும் கிடைக்காது, அது ஒரு வழி, சுவை ஒரு செல்லுக்கு நேரடியா பிராணசக்தி கொடுத்துரும். இது எப்படி இருக்கு பாருங்க, இதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும் அவ்வளவு வேலை, இது அப்படி இல்லை 1 செகண்ட் தான் பிராணசக்தி கொடுத்துருதுங்க. நமக்கு தேவை என்ன, பிராணசக்தி தானே, குளுக்கோஸ்லயே கிடைக்கணும்னு அவசியம் இருக்கா? சுவை நேரடியா பிராணசக்தியா மாதிரி எல்லா சக்திக்கும் சக்தி கொடுக்குது. ஒரு உணவு எடுத்து வாயில போட்டு சுவையா இருக்கு இல்லையா, வாயில போட்டு மெல்லுங்க, ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில போட்டு மெல்லுங்க, டேஸ்டா இருக்கா, டேஸ்டா இருக்கா,
கம்மியாகவே வருதா? காணாம போச்சு டேஸ்ட், சப்புன் ஆயிடுச்சா? சுவை எங்க போச்சு? இன்னும் நீங்க முழுங்கல, வாய்க்கிற சுவை எங்க போச்சு? நாக்கு சுவை எடுத்து பிராணனா மாத்தி நரம்பு வழியா எல்லா செல்களுக்கும் சப்ளை பண்ணுது. நம்ம உடம்புக்கு பல வகையில பிராணம் கிடைச்சிட்டு இருக்கு. உணவு ஒரு வழி, தூக்கம் ஒரு வழி, தண்ணி ஒரு வழி, உழைப்பு ஒரு வழி, சுவையும் ஒரு வழி. உங்க வீட்டுல கரண்ட் மூலமா பல்ப் எரியுது, யூபிஎஸ் மூலமா கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, சிலிண்டர் மூலமா கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கு, செல்ஃப் பேட்டரி மூலமா ரேடியோ பாடிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு கரண்ட்ல ஒவ்வொரு வேலை செய்யுதா? சோலார் மூலமா ஹீட்டர் வேலை செய்யுது, வேற வேற கரண்ட் தானே. கரண்ட் போச்சுன்னா ஹீட்டர் ஆஃப் ஆகுமா? ஆஃப் ஆகுது. அது சோலார் மூலமா வேலை செய்யுது. யூபிஎஸ்ல கரண்ட் தீர்ந்து போனா கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஆஃப் ஆகும், ஃபேன் ஓடிட்டு போயிடும், கரண்ட் மூலம் வேலை செய்யுது. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே வித்தியாசமான வேற வேற எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புல மொத்தம் 5 விதமான கரண்ட் இருக்கு. ஒண்ணு, இந்த சாப்பிடுற சாப்பாட்டுக்கு உப்பு, புளி, காரம், இனிப்பு, கசப்பு, தோற்பு இருக்கீங்களா? இந்த 6 சுவை உடம்புக்குள்ள 5 கரண்டா மாறும். ஒவ்வொரு சுவை நாக்கு கொடுக்கிறது அது ஒரு கரண்டா மாறும். அந்த கரண்ட்டுக்கு ஒரு சில உறுப்புகள் தான் வேலை செய்யும், மற்ற உறுப்புகள் வேலை செய்யாது. உணவுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சுவை மூலமா பிராணன், பேலன்ஸ் தான் பொருள் மூலமா பிராணன். நீங்க அதிகமா பண்ணாதீங்க, உணவு எடுத்து வாயில போடணும், நல்லா மெல்லணும், நல்லா மெல்லிட்டு சுவை ரசிச்சுட்டு துப்பிட்டு போயிருங்க. உள்ள சாப்பிடவே வேண்டாம், உயிரோடு இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக துப்பிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, சாப்பிடலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, சுவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். வெறும் சுவையை மட்டும் ரசிச்சுட்டு சாப்பாட்டை துப்புனா கூட நம்ம உடம்புக்கு பிராணம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்போ சுவைகள் மூலமா பிராணம் பத்தி யாருக்குமே தெரியாதனால இது வரைக்கும் யாரும் சுவையை ரசிச்சதே இல்ல. அது மாதிரி சுவை பத்தி யோசிச்சதே இல்ல, ஏன் சொத்தை பத்தி யோசிச்சிருந்த அப்புறம் சுவை பத்தி யோசிக்கிறது? சுவைகள் மூலமா உடனே பிராணம் கிடைக்குது, பொருள்கள் மூலமா லேட் ஆகுது. ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் அதிகம் போட்டா சோடா பொருளெல்லாம் போட்டு எப்படி டேஸ்டா சமைக்கிறதுன்னு யோசிப்பாங்களே தவிர சத்து பொருளை யோசிக்க மாட்டாங்க. பாத்துக்கீங்களா? ஹோட்டல் போய் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கர தெம்பா இருக்குமா? ஒரு மணி நேரத்துக்கு ஜாலியா இருக்கும், ஏன் தெரியுமா? சொல்லுவீங்க, சூப்பர் சாப்பாடு, ஏன்? சுவைதான் எழுந்துச்சு. இது உள்ள சுவை சுவை உள்ள போனோம்னா ஃபுல் கரண்ட் சப்ளை ஆயிடுச்சா, நம்ம ஜாலியா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். ஆனா ஒரு மணி நேரம் நினைச்சு பாருங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு குசு ஆகிடும். பாத்துக்கீங்களா? இன்னும் கஷ்டமா இருக்கும். ஏன்? உள்ள போன பொருள்ல சோடா பஜ்ஜி மோட்டர்லாம் போட்டு கெடுத்து வச்சனால உள்ள போய் சக்தியா மாற வரைக்கும் சுவை காப்பாத்துக்கிருச்சு. சுவை மூலமா கரண்ட் தீர்ந்து போச்சா, உள்ள போன சத்து பொருளுக்கு தெம்பு இல்ல, அப்ப உசுமாயிடும். இதே வீட்டுல பாருங்க, வீட்டுல சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சோன்ன யாருக்கும் தெம்பே இருக்காது. பாத்துக்கீங்களா? உட்காந்துருப்போம், உசுன்னு உட்காந்துருப்போம், சொல்லுவாங்க ஹலோ எந்திரிங்க அப்படின்னா, இரு இப்பதான் சாப்பிட்டுருக்கேன், கொஞ்ச நேரம் இரு. ஏன் வீட்டுல சுவை பத்தி யாருமே கவனப்படுறதே இல்ல, ஆனா சத்து பொருள் சூப்பரா இருக்குங்க, அதுல எனர்ஜி நல்லா இருக்கும். ஏன் சாப்பிட எந்திரிக்க முடியல? சுவை ரசிக்கல, சுவை இல்ல, உள்ள சத்து பொருள் இருக்க சாப்பிட பாத்துருப்பீங்க. வீட்டுல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஆக 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 தெம்பு வரும். பாத்துக்கீங்களா? 8 மணி நேரம் தெம்பா இருக்கும் வீட்டுல சாப்பாடு சாப்பாட்டு, ஆனா முதல் 6 மணி நேரம் மட்டும் ஒரு நேரம் இருக்கா தெம்பு. அது காரணம் சுவை இல்ல, சுவை உடனே சக்தியா மாறுது, பொருள் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? ஹோட்டல் இருக்கிற சுவை வீட்டுக்கு வரணும், வீட்டுல சமைக்கும் போது ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி டேஸ்டா சமைச்சு பழகணும். அதே மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி சத்து பொருளா சமைக்கணும். இப்படி ரெண்டு இடத்துலயும் மாறிடுச்சுன்னா எங்க சாப்பிட்டாலும் ஒரு முறை சாப்பிட்டா 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு தெம்பா இருக்கலாங்க. சுவைக்கு வந்து சக்தி, நாக்குல சுவை பட்ட உடனே ஒவ்வொரு சுவைக்கும் வேற வேற கரண்ட் ஃபார்ம் ஆகும். புளிப்பு அப்படிங்கிற ஒரு சுவை நாக்குல பட்டா ஆகாயம் அப்படிங்கிற கரண்டா மாறும். சோ டேஸ்ட் அது ஸ்கை எனர்ஜியா மாறும். நாக்குல புளி பட்டோட இது ஆகாய கரண்டா மாத்தி ஆகாய சம்பந்தப்பட்ட ஒரு புளியில வேலை செய்யுங்க. ஆகாய சம்பந்தப்பட்ட உறுப்பு என்ன? லிவர், கல்லீரல், பித்தப்பை, கால் பிளாடர், கண்ணு, ஐஸ். இதுக்கான உணர்ச்சி கோபம்,
இதுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்கு. புளிய பழத்தை எடுத்து நாகலாவீங்க, கண்ணு கூசு பாத்துக்கீங்களா? ஏன் கூசுது? கண்ணு ஆகாய சக்தி மூலமா வேலை செய்கிற ஒரு உறுப்பு. புளிய பழத்துல புளிப்பு நாகலப்பட்ட உடனே இது கண்ணா மாறுதா, உடம்புக்குள்ள சப்ளை பண்ணுதா, அப்ப அது சம்பந்தப்பட்ட உறுப்புள்ள வேலை செய்யுமா? கண்ணுக்கு நிறைய பவர் போகும், புளிப்பு சாப்பிட்டா மட்டும் கண்ணு கூசுது. என்ன, எனக்கு நிறைய சக்தி வருது, கரண்ட் அதிகம் வந்து கூசுது. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு யாராவது படுத்தா காலில் கண்ணு சவந்து போகுது பாத்தீங்களா? சில பேர் காலில் கண்ணு சவந்து போய் வருவாங்க. அப்புறம் என்ன சரக்கா இருக்கு நைட்டு கேட்கணுமா இல்லையா? நைட்டு சரக்கு அடிச்சா இருக்கு, கண்ணு பார்த்து எப்படி குடிக்கிறோம் பாருங்க. சாராயம் குடிச்சோம்னா ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்துதா, லிவருடைய வேலை என்ன, கெட்ட பொருள் ரிசீவ் பண்றது. நைட்டு ஃபுல்லாக லிவர் என்ன பண்ணுவோம், ஆல்கஹால் பிரிக்கும். நாம அறிவு இல்லாமல் குடிச்சிட்டு படுத்தோம், லிவர் அறிவோட வேலை செய்யும், திட்டு உங்களை இந்த கேரக்டர் போய் அடிச்சுட்டு தூங்குறியே, என்ன நிம்மதி அது விட மாட்டேன், லிவர் உங்களை திட்டிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அது ஆள் நல்லா பிரிக்கும். அப்போ லிவருடைய எனர்ஜி என்ன, ஆகாய சக்தி. உடம்பு இருக்கிற ஆகாய சக்தி தீர்ந்து போயிருமா? காலையில ஏன் கண்ணு சமக்குதுன்னா, கண்ணு என்ன பிரச்சனை இல்லை, கரைய நினைச்சீங்க, கண்ணு பிரச்சனை இல்லை. காலை எழுந்திரிச்ச உடனே கண்ணு ஏன் சமக்குதுன்னா, கண்ணுக்கு தேவையான உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி இல்லாததுனால அது எனர்ஜி இல்லாம சவுந்து போச்சு. தண்ணி அடிச்சா சொல்றாங்க இல்லையா, லிவர் கெட்டு போய் கோபம் கோபமா பேசுறாருன்னு கேக்குறாங்கல்ல. தண்ணி அடிச்சு லிவர் கெட்டு போனா கோபம் கோபமா பேசுவீங்க. இன்னொன்னு, அடிக்கடி கோபப்பட்டா லிவர் கெட்டு போயிடும். இப்படி லிங்க் இருக்கு, லிவர் கெட்டு போனா கோபம், கோபம் தான் லிவர் கெட்டு போகும். புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா தான் சரி பண்ணணும், தனித்தனியே சரி பண்ண முடியாது. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாங்காய் சாப்பிடுறாங்கல்ல, ஏன் தெரியுமா? காலேஜுக்கு போகும்போது மாங்காய் விரும்பி சாப்பிடுறாங்களா? கிடையாது. பத்து குழந்தை பெண்ணுக்கு அப்புறம் விரும்பி சாப்பிடுறாங்களா? பாருங்க, இந்த கர்ப்ப காலத்துல மட்டும்தான் அப்படி மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? மாங்காய் புளிப்பு இருக்கு. லிவர் தான் கருப்பையில அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கடையை எல்லாம் செஞ்சு மொத்த குழந்தைய வெளியே தந்ததோட வேலை லிவருக்கு ரொம்ப முக்கியமானது. கர்ப்பமான காலத்துல இருந்து குழந்தை பிடிக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் லிவருக்கு ஓவர் டைம் ஒர்க்குங்க. நீங்க தூங்குவீங்க, லிவர் தூங்காது. அப்ப லிவரு எனக்கு ஆன்டிபயாட்டிக் கொடு, எனக்கு வந்து மருந்து கொடு, மாத்திரை கொடு, நான் கழிச்சு புளிப்பு கொடுன்னு கேக்குது. லிவருக்கு வேலை கொடுத்தா புளிப்பு சக்தி தாங்க, சக்தி அதோட எனர்ஜி புளிப்பு தான். ஏன் புளிப்பு திரும்பி சாப்பிடுறாங்க? அப்ப லிவருக்கு எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால கேக்குது, புளிப்பு சக்தி கேக்குது. இன்னொரு விஷயங்க, கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்கு. கண்ணு எந்த மாதிரி வடிவத்துல இருக்கோ அதே மாதிரி லிவர் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பாத்துருக்கோம், லிவருடைய படத்தையும் கண்ணட படத்தையும் மக்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசு சின்னதா இருக்கும், நான் சொல்றது அவுட்டர் லைன் போட்டு பார்த்தா அந்த வடிவம் ஷேப் ஒரே மாதிரி இருக்கும். கர்ப்ப காலத்துல பெண்ணுடைய கர்ப்பப்பையில கண்ணு உருவாகும் பொழுதுதான் புளிப்பு அதிகமா கேட்கும். கேட்டு பாருங்க, கண்ணுக்கும் புளிப்புக்கும் லிவருக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்கு. கர்ப்ப காலத்துல பெண்ணுக்கு புளிப்பு கொடுக்காம இருந்து பாருங்க, குழந்தை சில சிக்கலோட போடும். புளிப்பு அதிகமா கொடுத்தாலும் நோய் வரும், கம்மியா கொடுத்தாலும் நோய் வரும். அந்த நாட்டு எவ்வளவு கேட்குதோ கரெக்டா கொடுத்து பாருங்க, குழந்தை சூப்பரா வரும். புளிப்பு உடம்புக்கு நல்லது. அப்போ ஒரு கண்ணில் ஒரு நோய் ஒருத்தருக்கு, கண்ணை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண் டாக்டர் பாக்குறாங்கல்ல, இது என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உடம்புல ஆகாயத்துக்கு கம்மியா போனா கண்ணு கெட்டு போகுமா? லிவர் பாய்ச்சா கண்ணு கெட்டு போகுமா? கால்பெட்டர் ஸ்டோன் இருந்தா கண்ணு கெட்டு போகுமா? கோபப்பட்டா கண்ணு கெட்டு போகுமா? எந்த டாக்டராவது கண்ணில் ஒரு நோய் போனா புளிப்பு அதிகமா சாப்பிடுறீங்களா, கம்மியா சாப்பிடுறீங்களா, தண்ணி அடிக்கிறீங்களா, லிவர் கெட்டு போச்சா, கால்பெட்டர் ஸ்டோன் இருக்கா, நீங்க அந்த கொழுப்பு ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, கோபப்படுவீங்களா மாட்டீங்களா, கேட்டாரா? யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தானே கண்ணு லிவர் கால்பேட்டர் கோபம் இதெல்லாம் சரி பண்ண முடியும். இதெல்லாம் தனித்தனி நோய் இல்லைங்க, எல்லாம் ஒண்ணு, ஒரு லிங்க் இருக்கு. இத பத்தி பேசினா 4 மணி நேரம் பேசலாம். இப்படி லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி இனிமேல் லிங்கே புரிஞ்சுக்கீங்க, அவ்வளவுதான். நான் மொத்தமா லிங்க் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட எல்லா வயதும் காரணம் இருக்கு. அதுல ஒவ்வொரு லிங்க் இருக்கு. புளிப்பு, ஆதாயம், கல்லீரல், பித்தப்பை, கண்ணு, கோபம், அவ்வளவுதான். இதெல்லாம் லிங்க் இருக்கு, இப்படி பேசி சேர்க்கலாம். அப்போ ஒரு மனிதனோட உடம்புல
ஆகாய சக்தியை சரி பண்ணா இது அத்தனை சக்தி எத்தனை உறுப்புகளும் குணமாகும். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாது. அடுத்தது உப்பு, சால்ட் டேஸ்ட். உப்ப நாக்குல வச்சா நம்ம உடம்புக்கு நீர் சக்தி கிடைக்கும், வாட்டர் எனர்ஜி கிடைக்கும். வாட்டர் எனர்ஜி மூலமா வேலை செய்யற உறுப்புகள் கிட்னி, சிறுநீரகம், மூத்திரப்பை, யூரினரி பிளேடர், காது, இயர்ஸ். பயம், அவங்கவங்க காதும் கிட்னி ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஏன் உப்ப நாக்குல வச்சு பாருங்க, உப்பு என்ன பண்ணும், நாக்குல போட்டு நீர் கரண்டா மாறி உடம்புல சப்ளை ஆயிருமா. அப்ப நீர் கரண்ட் மூலமா வேலை செய்யற கிட்னி என்ன பண்ணும், அது வேலை செய்யுமா, அது எரிஞ்சு கிடைச்சிருமா. கிட்னியோட வேலை என்ன, உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து நல்ல தண்ணியை ரத்தம் கலந்து ரத்தம் இருக்கிற கெட்ட பொருளை எல்லாம் எடுத்து கெட்ட தண்ணியை எடுத்து மூத்திரம் பண்ணுறதுல வேலை. உப்பு தின்னா ஏன் தண்ணி குடிக்கிறோம், உப்பு தின்னா கிட்னி வேலை செய்யும், கிட்னி வேலை செஞ்சு உடம்புல தண்ணி தீர்ந்து போயிடும். எவ்வளவு உப்பு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஏன், அவ்வளவு தண்ணி கிட்னி வெளியே வச்சு விட்டுரும். இந்த கான்செப்ட் உப்புக்கு கிட்னிக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. பயத்துக்கும் கிட்னிக்கும் உப்புக்கும் சம்மந்தம் இருக்கு. சொல்றாங்க இல்லையா, பயத்துல ஒண்ணுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா. நம்மளை பார்த்தா பையன் டெரர், நான் டெரர், என்னை பார்த்தா அந்த பையன் பயத்துல ஒண்ணுக்கே போயிடும் அப்படின்னு சொல்றாங்களா. நாமளே சின்ன வயசுல சில பேர் அப்பா படிக்கும் போது பயம் ஒண்ணுக்கு போயிடும் இல்லையா. ஏன் பயம் தான் ஒண்ணுக்கு போகுது, பயங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற நீர் சக்தியை சாப்பிட்டு போயிருங்க. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நமது உடம்புல ஒரு கரண்ட் செலவாகும். பயம் மனசுல வந்துச்சுன்னா உடம்புல நீர் சத்து காணாம போகும், பயம் சாப்பிடும். அப்ப என்ன ஆகும், உடம்புல நீர் சத்து வேலை இருக்காதா. மூத்திரத்தை கிட்னி இல்லையா, யூரினரி பிளேடர், மூத்தத்தை கூட பிடிச்சு வைக்க முடியாம கீழே விட்டுருது, அவ்வளவு சக்தி கம்மியா இருக்கும். கோபங்கிற உணர்ச்சிதான் உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி கம்மி பண்றது. அடிக்கடி கோபப்பட்ட என்ன ஆகும், உடம்புல ஆகாய சக்தி கம்மியாகி போய் லிவர் கட்டு போயிரு, கால் கட்டு ஸ்டோன் வந்து கண்டு கட்டு போயிரு. உணர்ச்சிக்கும் உறுப்புக்கும் ஒரு சக்திக்கும் சம்மந்தம் இருக்குங்க. பயம் வந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில குழந்தைகள் பெட்டை யூரின் போவாங்க பாத்திருக்கீங்களா, அடிக்கடி சொல்லுவாங்க இந்த குழந்தை யூரின் பெட்டே இருக்கு. என்ன காரணம், அந்த குழந்தைக்கு ஆள் மனதில் ஒரு பயம் இருக்கும், அது தெரியாம நைட்டு யூரின் போயிட்டு இருக்காது, பயந்து பயந்து போயிட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியாது, குழந்தை பார்த்தா தெரியாது. அது ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிருப்பாங்க, டீச்சர் பார்த்து பயப்பட்டுருக்கோம். இல்ல பக்கத்துல கூட படிக்கிற பசங்க ஏதாவது மிரட்டி இருப்பாங்க, இல்ல வீட்டுல எங்காவது போய் ஏதாவது பார்த்து பயந்துருக்கும், பூச்சி பார்த்து பயந்துருக்கும், எதையாவது பார்த்து பயந்துருக்குங்க. அந்த மனசு இருக்கிற பயத்தை எடுத்தா மட்டும்தான் அந்த நோய் குணமாகும். அந்த குழந்தைய எங்கோட கூட்டிட்டு போங்க, சரியா போகாது. இந்த விபூதி போடுறவங்க, குறி சொல்றவங்க வேப்பில் எடுத்து அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்துட்டு இருப்பாங்க, போய் கூட்டி போய் காமிங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன யூனி போதா குழந்தை, இதுக்கு எழுதியமா பேரு கேட்பாங்க. எழுதியமா பேரு பயந்த கோளாறுன்னு பேருங்க, அந்த பேருக்கு நோய்க்கு பேரு பயந்த கோளாறு. மனதில் இருக்கும் பயம் தான் மூத்திரம் போக வைக்குது. உப்புக்கும் நீருக்கும் கிட்னிக்கும் யூரினரி பிளேடருக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. யாருடைய கிட்னி அதிக வேலை செய்தோ உப்பு கேட்கும், நாக்கு கேட்கும். யார் நிறைய தண்ணி பாருங்க, உப்பு தான் தண்ணி குடிப்போம், தண்ணி குடிச்சு உப்பு கேட்கும் பாத்தீங்களா. யார் நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா சாப்பிட பிடிக்கும். ஏன் தெரியுமா, உள்ள போன தண்ணியை வெளியே இருக்கிற உப்பு கேட்குங்க. உப்பு உள்ள போன தண்ணி கேட்கும், தண்ணி உள்ள போன உப்பு கேட்கும். உப்பு மனித உடம்புக்கு தேவைங்க, உப்பு இல்லாட்டி கிட்னி வேலை செய்யாதுங்க. ஒரு சில பேர் நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுவாங்களா, தேவைப்படுமா, என்ன அவங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க. இவங்க மட்டும்
உப்பு பற்றியே அப்படிப்பாங்க அப்படிப்பாங்க. அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஒய்ஃப் கரெக்டாக இருக்கிறவங்க விருந்துட்டு இல்லம்மா பார்த்து போட்டு சாப்பிடுவாரு எல்லாம் ஆச்சரியம் பார்ப்பாங்க. இவர் உப்பு அதிகமா சாப்பிட்றாரு, அதிகமா சாப்பிடல அவருக்கு தேவைப்பட்டு சாப்பிட்றாரு. உங்களுக்கு என்ன, நீங்க உப்படுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கா, அது உங்களுக்கு ஒழுங்கா இருக்குது, எனக்கு கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு மாக்கும் வேற வேற டேஸ்ட்டுங்க. வீட்டுல பொம்பளை நினைச்சுக்கிறாங்க அவங்க 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 வாயில் போட்டு ஒழுங்கா சமைச்சு வச்சுக்கலாங்க, வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன், அது அவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும், நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்படி உப்பு அதிகமா சாப்பிட்டே இருப்பாரா, திடீர்னு உடனே என்ன ஆகும், கிட்னியில ஒரு ப்ராப்ளம் சொல்லி டாக்டர் சொல்லுவாரு, உப்பு அதிகமா சாப்பிடுங்களா அப்படி. ஆமா டாக்டர், ஐயோ அப்படிதான் டாக்டர், போட்டு போட்டு திங்களா டாக்டர் அப்படின்னு இனிமேல் உப்பு சாப்பிடாங்க சொல்லுவாரு. என்ன உப்பு சாப்பிடா இருக்கா, இன்னும் சீக்கிரமா கிட்னி பெயில் ஆகும். உப்பு கிட்னியை காப்பாற்றுறது உப்பு சாப்பிட்டு இருக்கீங்க, நிறுத்துற என்ன உப்பு தப்புன்னு எழுதுறாங்க நிறைய கட்டுரைகள், ஒத்துக்கவே மாட்டேன். உப்பு உடம்புக்கு நல்லதுங்க, உப்பு இல்லாம யாரும் உங்களோட வாழ முடியாது, உடம்புக்கு உப்பு தேவை. ஆஸ்பத்திரியில யாராவது எமர்ஜென்சியில் யாராவது படுத்துருக்கும் போது கூட இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், 10 நாள் வெறும் குளுக்கோஸ் டப்பா மட்டும் போயிட்டு இருக்க, யாராவது யாராவது கூட இருக்கீங்களா, உள்ள போயிட்டு இருக்கோம் கூட உட்காந்து பாருங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, குளுக்கோஸ் டப்பா மட்டும் 10 நாள் போயிட்டு இருக்கோம். 7வது நாள் 8வது நாள் அந்த பேஷண்ட் உப்பு வேணும் உப்பு வேணும் கேட்பாங்க. வாய்ப்பு நான் எழுந்து நினைக்கிறேன், மாமா அந்த மாதிரி கோமா போய் படுத்துட்டாரு, எந்திரிச்சா மைண்ட் முடிக்கிறாரு, யாரு இருந்தாலும் பேரே தெரியல, நீ யாருன்னு கேட்கறாரு, யாரும் பத்தி பேர் தெரியல. ஆனா 7வது நாள் உப்பு வேணுன்றத மட்டும் வாங்கி சொல்லுது, அது மட்டும் எப்படி சொல்லுச்சு, 7 நாள் குளுக்கோஸ் டப்பா மட்டும் உள்ள போயிட்டு இருந்தா கிட்னிக்கு மட்டும் தானே வேலை, வேற எந்த உறுப்புக்கு வேலை இல்லை, வயிற்று வேலை இல்லை. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உப்பு நாக்கு கேட்கும். ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிட சொல்லிட்டாரு. அந்த அத்தை சொல்றாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அத்தை உடம்பு படுத்துட்டாங்க. அவர் கெஞ்சறாரு நைட்டு ஃபுல்லா, வாய் கொடுத்தா உப்புங்கிற வார்த்தை எதுவும் வரலைங்க, கொஞ்சம் உப்பு கொடு, அது கேட்டுட்டே இருக்காரு. நான் கொஞ்சம் கொடுத்தா சந்தோஷமா இருப்பாரு, எங்க அத்தை பார்த்து திட்டுவாங்க, கேட்டு பாருங்க உப்பு கேட்பாங்க. என்ன உப்பு சாப்பிட்டாலும் கிட்னிக்கு எனர்ஜி இல்லைன்னா குளுக்கோஸ் டப்பா கிட்னி பிரிக்காது, ஸ்டாப் பண்ணிடும். இது புரியாம நிறைய பேருக்கு உப்பு கொடுக்காம குழம்பு பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகும், சாப்பிட வேணாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் சாப்பிட முடியுங்கல்ல, சாப்பிடாவே இருங்க, கூடி சீக்கிரம் உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரும். உப்பு சாப்பிட்டா ஏன் பிபி அதிகமாகுது, நல்லா கேட்டுருங்க. உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யுமா, கிட்னி என்ன வேலை பண்ணும், உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருள் எடுத்து மூத்திரம் அனுப்புமா, உங்க ரத்தம் கெட்டியா சாக்கடமா இருக்கு, குப்பையா இருக்கு, குப்பை சாக்க வைக்கிறீங்க. கிட்னி என்ன பண்ணுது, கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் பண்ணுதா, உப்பு சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருள் எல்லாம் மூத்திரம் தேங்கி போச்சுன்னா ரத்தம் நீர்த்து போகுமா, அப்ப கொஞ்சம் பிபி அதிகமாமா, இது நல்லது தானே. உப்பு சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாக, யாரோ உப்பு சாப்பிடாம இருக்கீங்களோ உங்க ரத்தம் சுத்தமே ஆக மாட்டேங்குது, சாக்கடமா இருக்குது, கிட்னிக்கும் எனர்ஜி கிடைக்கல, மூத்திரப்பையும் எனர்ஜி கிடைக்கல, கிட்னி ஃபெயிலியர் ஆகும், மூத்திரப்பையில ப்ராப்ளம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். கேவலமா இருக்கு இந்த விஷயம், உப்பு சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடாது, மனித உடம்புக்கு உப்பு அத்தியாவசியம். உப்பு இல்லாத பண்ட குப்பையிலு சொல்றாங்கல்ல, நீ என்ன குப்பையா, உப்பு இல்லாம சாப்பிட்டு பார்த்துக்கீங்க, என்னைக்காவது உப்பு சாப்பிடாம இருங்க, ஒரு நாள் என்ன தெரியுமா, லோபு இப்படி மயக்கம் போட்டுருவீங்க, உப்பு சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், ஆஸ்பத்திரி கூட்டி போவாங்க, போய் ஆஸ்பத்திரி படுத்துருப்பீங்க, 7 நாள் அட்மிட் ஆயிருப்பீங்க, 1 லட்சம் செலவாயிருக்கும், வீட்டுக்கு வருவீங்க, வந்து கேட்பாங்க, அப்புறம் நல்லா இருக்க உடம்பு சமைக்காது, ஏன் பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், 7 நாள் படுத்திருந்தேன், என்னமோ டப்பா டப்பா மாட்டேன், பரவாயில்ல எழுதிக்க மாட்டேங்க. லோ பிபியில யாராவது ரொம்ப வருஷம் உப்பு சாப்பிடாம என்னைக்காவது மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பாட்டுறது டப்பாக்கு பேரு, எல்லாரும் வெள்ள கலர் டப்பா மாட்டினா அந்த குளுக்கோஸ் டப்பாமே நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு பேரு சோடியம் குளோரைடு, தமிழ்ல சொன்னா உப்பு. 7 பாட்டில் உப்பு போட்டு அமைச்சுட்டு இருப்பாங்க, வந்து பரவாயில்ல நல்லா இருக்குது, என்ன உப்பு போட்டு அமைச்சுட்டு இருக்காங்க, அவங்கள ஒழுங்கா சோப்பு போட்டு சாப்பிட்டாங்க, போக வேண்டிய வேலையை வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க,
அப்போ ஆஸ்பத்திரி இருக்கும்போது மட்டும் உப்பு கூட கொட்டு கொண்டு கொண்டு வரலாமா? குளுக்கோஸ் எடுத்து ஊத்து 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 வரலாமா? நீங்களா சர்க்கரை அதிகப்பட்ட நோயாமா? நீங்களா உப்பு சாப்பிட்டா நோயாமா? அவங்க போடணும். முதல்ல பரவாயில்லைங்க, இந்தியாவில வெளிநாட்டு உப்பு போட்டிருந்தாங்க, உப்புல கூட வெளிநாட்டு உப்பு. இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகி சோடியம் குளோரைடு ஐபி போடுறாங்க. ஐபி என்ன? இந்தியன் பார்மா. இதுக்கு மேல அமெரிக்கன் பார்மா. பாருங்க, உப்பு கூட வெளிநாட்டுல வந்து போட்டு போவாங்க. நம்ம உப்பு சாப்பிடக்கூடாது. தேவையில்லை. உப்புனா கல்லுக்கு அவ்வளவுதான், உப்புக்கு நிகழ்கிற ஒண்ணுமே கிடையாது. இந்த ராக் சால்ட் பிங்க் சால்ட் என்னன்னா, பூமி கடையில பாறையில சில பாறையில வந்து உப்பு நிறைய இருக்கும், அதை உடச்செடுத்து பொடி பண்ணி கொடுப்பாங்க. இது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு பாறையிலையும் வேற வேற உப்பு இருக்கும், தெரியாது எந்த ஊர்ல எப்ப எடுத்த பாறை என்ன இருக்குதுன்னு தெரியாது. அவங்க என்ன கம்பெனி யார் உடச்சு போட்டா ஒண்ணு எடுக்கெடுத்து மாறிட்டே இருக்கும், லேயர் லேயர் மாறும். ஆனா கல்லுப்புனா ஒரே பிராண்டு தான். இன்டர்நேஷனல் லெவல்ல கடல் தண்ணி எடுத்து தேக்கி வச்சா கல்லுப்பு. இது இன்டர்நேஷனல்ல ஒரே உப்பு தான், வேற ஒரு மாசம் கலப்பு பண்ண முடியாது. பட் இந்த மத்த டப்பா உப்பு அது எல்லாமே என்னன்னா, அது பாறை உப்பு. ஒரு சில நேரத்தில் டேஞ்சரா போனோம், தெரியாது என்னைக்கு பேக் பண்ணாங்க, என்னைக்கு எடுத்தாங்க, நிலத்துக்கு கீழே பிராணம் இருந்துச்சா இல்லையா, அதுல என்ன கெமிக்கல் இருக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கொஞ்சம் தரத்துக்கு வெட்டி 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 எடுத்துட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இல்லையாவது யாருக்காவது உயிர் போகும்போதா தெரியும் அது கெமிக்கல் ஏதாவது விஷம் இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஸோ தொடரணும், கல்லுக்கு கல்லு போகலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, உப்பு உடம்புக்கு நல்லது, தேவை, அத்தியாவசியம். உப்பு சாப்பிடாம இருந்தாலும் நோய், அதிகமாக சாப்பிட்டாலும் நோய். எவ்வளவு சாப்பிடணும்? உங்க நாக்கு எவ்வளவு கேட்குதோ அவ்வளவு சாப்பிடணும், அவ்வளவுதாங்க. அது அவங்களுக்கு மாறிட்டே இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க எடுத்து உணவு சாப்பிடுங்க, உப்பு கரெக்டா இருக்கு சொல்றீங்களா? இன்னொரு சாப்பிட்டு கம்மியா இருக்கு சொல்றாரா? இன்னொரு சாப்பிட்டு அதிகமா இருக்கு சொல்றாரா? அப்ப ஒவ்வொரு நாக்குக்கும் சுவை அதுவே சொல்லுது இல்ல. அதனால பிபி பேஷண்ட், தயவு செய்து யாரும் உப்பு சாப்பிடாதீங்க, சாப்பிடாம இருங்க. அப்பதான் சோடியம் குளோரைடு டப்பா வியாபாரம் நடக்கும். உப்பு போட்டு சாப்பிடுங்க, இது என்னது? அடுத்து இனிப்பு, ஸ்வீட். இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா உடம்புல மண் கரண்ட் அதிகமாகும். மண் கரண்ட் மூலமா வேலை செய்யற உறுப்பு ஸ்டமக், வயிறு, இறைப்பை, ஸ்ப்ளீன், மண்ணீரல், உதடு, கவலை. அவங்க உதடும் ரெண்டு உதட்டம் போடலைன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம மண்ணீரல் இருக்கும். செக் பண்ணி பாருங்க, யாரு உதடு பெருசா இருக்கோ மண்ணீர் பெருசா இருக்கும், உதடு சின்னதா இருந்தா மண்ணீர் சின்னதா இருக்கும். அந்த அளவுக்கு உதட்டுக்கும் மண்ணீரல் ஸ்ப்ளீனுக்கும் சம்மந்தம் இருக்கு. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுங்க. சில பேர் இருக்காங்க வயிறு திரும்பன்னு இருந்துச்சுன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா சரியா போகும், சாப்பிட்டு பாருங்க, புதுசுக்கு வயிறு ஜீரணமாயிரு. பாத்துக்கீங்களா? சுகர் பேஷன் சாப்பிட மாட்டேங்க விட்டுருங்க. ஆனா பொதுவாக கிராமத்துல பழக்கம் இருக்கு, வயிறு ஒரு வித்தியாசமா இருந்துச்சுன்னா இனிப்படுத்து வாயில வைப்பாங்க, வயிறு ஜீரணமாயிரு. இனிப்பு தான் இறைப்பைக்கான எனர்ஜி, சக்தி. கவலை வந்தா பசிக்காது. ஏன் மனசுல கவலை வந்துச்சுன்னா கவலைங்கிற அந்த அரக்க உடம்புல இருக்கிற மொத்த மண் சக்தி திருப்பி போயிடுவாரு. மனசுல பயம் வந்தா உடம்புக்கு நீர் சக்தி காணாம போகுமா? காதல பிரச்சனை வரும், கிட்னில பிரச்சனை வரும், மூத்திரங்களில் பிரச்சனை வரும். பயம் நீர் சக்தி திருப்பி போயிடும், கவலை மண் சக்தி திருப்பி போயிடும். கவலை போது பாருங்க, யாரும் கவலையா இருப்பீங்க, சாப்பிடவே மாட்டீங்க சொல்லுவீங்க, அப்படியே கவலையா பாத்துருப்பீங்க. குழந்தை ஸ்கூலுக்கு போன குழந்தை திடீர்னு காணாம போச்சு, எங்க போச்சு இல்ல போலீஸ் போய் பார்த்தீங்க கிடைக்கல, எப்படி இருக்கும்? அப்படியே உட்காந்துருப்பீங்க. என்னாச்சு? ஒரே கவலையா இருக்கு, பையன் எங்க போனான்னு தெரியல, ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு கிடைக்கல. அப்படியே போது சாப்பிடுறீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? கவலை வந்தா வயிறு வேலை செய்யாதீங்க, உடம்புல இருக்கிற மொத்த மண் கலந்தி கவலை திரிந்து போயிடும், பசிக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன விஷயம், உங்க பையன் வந்து ஊருக்கு போய் போயிருப்பாரு, ஊருக்கு போய் போன் பண்றாரு சொல்லிருப்பாரு, போன் பண்ணிருக்க மாட்டாரு. போய் சேர்ந்துதா இல்லையா, இறந்தாரா இல்லையா, என்னாச்சு, யூஎஸ்ல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒன்றும் பயணம்
வயிறு வேலை செய்ய வைக்கணும்னா வயிற்றுக்குள்ள நீங்க உதட்டு பிரிச்சு சொல்லு சாப்பிட்டுட்டீங்களா? இந்த தப்பா ஜீரணமான சக்கரை உள்ள கிடைக்குது இல்ல, இனிப்பு சாப்பிட்டோம்னா ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரைய வயிறு பண்ணும் இட்லி பொங்கல் இருக்கிற சர்க்கரை எடுத்து ரத்தத்துல கலந்து விடுறது. இது உள்ள போய் இன்சுலின் கிடைக்காதனால இது மூத்திரமா போகுது, செல்லுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணி உண்டு பண்ணிட்டு இருக்கா. இப்ப சொல்லுங்க சக்கர நோய் காரணம் என்ன? ஒழுங்கா ஜீரணம் ஆகாதான் சக்கர நோய் காரணமே தவிர இனிப்பு சாப்பிட்டது கிடையாது. இனிப்பு சாப்பிட்டாதான் சக்கர நோய் குணப்படுத்த முடியும். யாரெல்லாம் இனிப்பு சாப்பிடாம இருக்கீங்க தெரியுமா? நிறைய சாப்பிடுவீங்க. இனிப்பே சாப்பிடலையா ரொம்ப வருஷமா? சாப்பிட்டதெல்லாம் வயிற்றுக்குள்ள போய் மனமாவே போயிட்டு இருக்கு, சர்க்கரையா மாறவே இல்லை. ஒரே ஒரு இட்லி கூட இனிப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, சுகர் கண்ணா கூட பத்து இட்லியை சாப்பிட்டு இனிப்பே தொடர்ந்து பாருங்க, சுகரே ஏறாது. பத்து இட்லி என்னாச்சு? பத்து இட்லி சுகர் எங்க போச்சு? எல்லாம் மனமா போச்சு. சாப்பிட்டா மலம் பண்றதுக்கு சாப்பிடுறீங்களா, ரத்தம் பண்றதுக்கு சாப்பிடுறீங்களா? இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் ரத்தமாகும், இனிப்பு சாப்பிடல மலமாகும். இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா? உட்கார்ந்து கேட்கணுமா நம்ம? அந்த கிராமத்துல தாத்தா பாட்டு கேட்டு பாருங்க, யாராவது ரோட்ல நடந்து போறாங்க இல்லையா? கிராமத்துல ஒரு திண்ணை வந்து உட்காருவாங்க, சும்மா ரோட்ல யாருமே தெரியாது, வழிபோக்கர் வந்து உட்காருவாங்க. ஒருத்தர் திண்ணையில வந்து உட்கார்ந்தாலே இவ்வளவு பெரிய பணங்கள் பெட்டி வெள்ளத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி வைப்பாங்க, அவங்க அதை கடிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு அழுது ஊற்றி அழுது போயிடுவாங்க. கேட்டு பாருங்க, அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டது அத்தனையும் வெள்ளம் பணங்கள் பெட்டிதான். இனிப்பு மட்டும்தாங்க சாப்பிட்டுருக்காங்க, அப்பெல்லாம் சுகர் வரல. இப்ப மட்டும் ஏன் வந்துச்சு? இனிப்பு சாப்பிடாட்டிதான் சுகர் வரும். எந்த சயின்டிஸ்டால எப்படி பேசணும் பாருங்களா, சுகர் தான் என்ன, இனிப்புனா என்ன, சர்க்கரை என்ன, லைக்கர் ஒண்ணும் தெரியாது. ஆனா சுகர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் மாத்திரை கொடுக்க வேண்டியது, மாத்திரை கொடுத்த மட்டும்தான் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுங்க. இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேற, இங்க சம்பந்தமே கிடையாதுங்க. அதனால இனிமேல் இனிப்பை தைரியமா சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. பசி எடுக்கும் பொழுது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன சாப்பிடுங்க, இனிப்பு சேர்த்து சாப்பிடுங்க, ஒண்ணும் ஆகாது. பிரச்சனை இனிப்புல இல்ல, ஜீவனில் தான் இருக்கு. நான் கேட்கிறேன், இனிப்பு சாப்பிட்டா சக்கர நோய் வரும்னு சொல்றாங்க, நிறைய பேர் இனிப்பு தொடாமே இருக்கிறீங்களே, இந்த கடவுள் வந்து இந்த பழப்பழம் சப்போட்டா பழம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காருல்ல, பாவம் இன்னும் கடவுளுக்கு உலக மக்களுக்கு சுகர் வந்துருக்குன்னு தெரியாம அவர் இன்னும் அனுப்பிச்சுட்டே இருக்காரு. யாருக்காவது கடவுளுடைய இமெயில் ஐடி இருந்தா கொடுங்க, பேஸ்புக் இருந்தா கொடுங்க, நான் அப்லோட் பண்றேன். ஐயா இங்க உலகத்துல சக்கர நோய் வந்திருக்கு, இனிமேல் சப்போட்டா பழம் பழப்பழம் அனுப்பாதீங்கன்னு. கடவுள் லூசா, அறிவு இல்ல கடவுளுக்கு, எல்லா பழங்களும் இனிப்புகள்ல அவர் அறிவு இல்லாம சுகர் நோய் தெரியாம அனுப்பிச்சிருப்பாரு. இறைவன் படைச்ச சப்போட்டா பழத்தையும் பலாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த நேரத்துல சுகர் இருக்க, அந்த காலத்துல அவர் இருந்த காலத்துல சுகர் இருக்க, அப்ப அவருக்கு இல்ல தெரியும். அவர் வாழ்ந்த காலத்துல சுகர் இருக்க, இப்ப செத்தா போயிட்டு அவர் என்னையுமே இருக்க இல்ல. இன்னொரு விஷயம், நான் ரொம்ப கோபமா பேசுற மாதிரிதான் இருக்கும், ஆனா மனசுல ஒண்ணு இருக்காங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, மாதவி இல்லைன்னா கண்ணகிக்கு பெருமையே இல்லை, ராவணன் இல்லைன்னா ராமனுக்கு பெருமையே இல்லை. இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கிறாங்களா, எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா திருத்தம் பார்த்தீங்களா, என்ன வாய்ப்பு கிடைக்காம போயிடும். கெட்ட விஷயம் நல்ல விஷயம் இருக்கணும், அப்புறம் அது காம்பரமைஸ் போயிட்டே இருக்கணும். அப்போ நான் பேசும்போது நான் ஒண்ணும் கோபப்பட்டு உலகம் திருத்தம் அக்கறையில ரொம்ப ஆர்வமா அப்படின்னு பேச மாட்டேன், ஒரு யதார்த்தமா கேஷுவலா பேசிட்டு இருக்கேன். மனசுல ஒண்ணு இருக்காரு, அந்த வார்த்தை மட்டும் அப்படி இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, உலகத்தை திருத்தவும் முடியாது கெடுக்கவும் முடியாது, அதை புரிஞ்சுக்கிட்டா போகும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வேலையை செய்யணும், பிராப்தம் இருக்கிறவங்க அர்த்தம் பண்ண முடியும், எல்லாரும் அர்த்தம் பண்ணி எல்லாரும் இனிப்பெல்லாம் சாப்பிட முடியாது. இனிப்புக்கும் மண்ணுக்கும் ஸ்டமக்குக்கும் ஸ்பிளீனுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. கவலையா இருக்கும்போது இனிப்பு சாப்பிட்டு பாருங்க, கவலை ஓடி போயிடும். இப்படி லிங்க் பண்ணி நீங்களே யோசிக்கலாங்க, இது வந்து சின்ன க்ளூ தான். இதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். யாருக்காவது உதட்டுல புண்ணு வரும் இல்லையா, இந்த இடத்துல எச்சில் புண்ணு உதட்டுல நோய் இல்லை, வயிறு கெட்டு போனா மட்டும்தான் உதட்டுல புண்ணு வரும்.
மண்ணீரல் கெட்டு போன மட்டும் உதற்க பொண்ணு வரும். நீங்க இங்க போய் லோசம் தடவி மருந்து குணமாகாது. வயிற்று சுத்தம் பண்ணி பாருங்க, கிளியர் ஆகும். சில பேருக்கு வாயில பேக் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க வாயில கெட்ட வாசம் அடிக்கிறீங்க. வாயில எல்லாம் வாசம் இல்ல, கெட்ட வாசம் கிடையவே கிடையாது. வயிற்றுல கெட்டு போன பொருள்தான் வாய் கிளியா வரும். இங்கதான் சுத்தம் பண்ணணும். இங்க சுத்தம் பண்ண கூடாது. இங்க என்ன பண்ணுவாங்க, அதை இது இப்படி கொப்பிடிச்சு கொப்பிடிச்சு என்ன பண்ண போறீங்க, உள்ளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இங்க கிளீன் பண்ணா இங்க கிளீன் ஆகுங்க. அடுத்தது காரம். காரங்கிற சுவை நாக்குல பட்டா உடம்புக்குள்ள காற்று சக்தி அதிகமாகும். ஏர் எனர்ஜி, காற்று சக்தி மூலமா வேலை செய்யற உறுப்பு லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் நுரையீரல் பெருங்குடல், மூக்கு, துக்கம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. உங்க மூக்கை பெருசு பண்ணி பாருங்க, லங்ஸ் மாதிரி இருக்கும். லங்ஸ் குட்டி பண்ணி பாருங்க, மூக்கு மாதிரி இருக்கும். அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. யாருக்காவது லங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா மூக்குல தெரியும். மூக்குல புள்ளி புள்ளி புள்ளியா கொப்பளம் வரும், மூக்குலதான் பிரச்சனை வரும். மூக்குல பிரச்சனை வந்தா நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கும். இங்க சரி பண்ணா இங்க சரியாகும், இங்க சரி பண்ணா அங்க சரியாகும். அதே மாதிரி பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இந்த நுரையீரலுக்கும் மூக்கு சம்பந்தம் இருக்கு. யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசரி ப்ராப்ளம் இருக்கோ, மலச்சிக்கல் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருந்தா நுரையீரல் மூக்கும் பாதிக்கும். எப்படி மாத்தி மாத்தி, யாருக்காவது ஆஸ்மா வீசிங் இருக்குன்னா இந்த இனிமா கொடுக்குறீங்கல்ல, மழை மட்டும் ஒழுங்கா போயிடுச்சுன்னா யாருக்கும் ஆஸ்மா வீசிங் இருக்கவே இருக்காது. நீங்க ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்கூடாது, அங்க கொடுத்து வேலை செய்யும். யாருக்காவது மலச்சிக்கல் இருக்கா, மூச்சு பேச்சு பண்ணி பாருங்க, நுரையீரல் காத்து நிறைய போச்சுன்னா மலம் வெளியே போயிடும். இங்க அடிச்சா அங்க அடிக்கும் சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி உடம்புல எங்க அடிச்சா எங்க அடிக்கும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் நாமளும் குணப்படுத்திட்டு போயிடலாங்க. துக்கம் தான் இந்த காற்று சக்தியை சாப்பிடற அரக்கன் சொல்றாங்க இல்லையா. விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு செகண்டு துக்கத்துல மூச்சு பேச்சு இல்லாம நின்று போயிட்டேன்னு, ஏன் மூச்சு பேச்சு இல்லாம நின்று போறீங்க. துக்கமான விஷயம் காத்த பாதிக்கும், லங்ஸ் பாதிக்கும், மலச்சிக்கல் வரும், மூக்கு பாதிக்கும். ஒரு செகண்ட் அப்படி நின்று போயிடும். யாருக்கெல்லாம் ஆஸ்மா வீசிங் இருக்கிறோம், ஒரு சில வீட்டுல பாட்டி இருப்பாங்க, தாத்தா இறந்துருவாரு, அந்த துக்கம் தாங்க முடியாம உட்காந்து உட்காந்து நினைச்சு 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 என்ன ஆகும், இவங்களுக்கு ஆஸ்மா வீசிங் வரும். நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு குணமாகாது. மனசுல அந்த தாத்தா மேல இருக்கிற அந்த பாசத்துல இருக்கிற அந்த துக்கம் தான் காரணம். என்ன இந்த துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம், சில பேருக்கு மனசுல யோசிச்சிருப்பீங்க. அது என்ன துக்கம், அது என்ன கவலை? துக்கம்னா பர்மனன்ட், நிரந்தரமானது. கவலை வந்து டெம்பரரி, ஷார்ட் பீரியட். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, ஏதோ உடம்பு சரியில்லை, இது கவலை, ஐயோ உடம்பு சரியா இருக்காரு, செத்தே போயிட்டாரு, துக்கம். இதுக்கு வரமாட்டாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இதை காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு உடம்புல ஒண்ணுமே கிடையாது நினைக்கும் போது துக்கங்க. வேற காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கவலை. ஒரு பெரிய கப்பல் வச்சிருக்கீங்க, ஒரு 100 கப்பல் வச்சிருக்கீங்க, ஒரு கப்பல் கவுந்துருச்சு, இது கவலை. ஒரு கப்பல் கவுந்து போச்சு, உட்காந்துருக்கீங்க, 100 கப்பல் கவுந்து போச்சு, துக்கம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சோ துக்கங்கிறது பர்மனன்ட், கவலைங்கிறது டெம்பரரி, அவ்வளவுதான். இந்த பர்மனன்டான விஷயங்களை பத்தி ஸ்டக் ஆகும் பொழுது நமக்கு இந்த நோய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வரும். அப்ப மனதில் இருக்கும் துக்கத்தை சரி பண்ணா நோயில் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தலாம். இன்னொன்று, நுரையீரல் எனர்ஜி பண்ணா துக்கம் காணாம ஓடி போயிடும். அப்ப இந்த மூச்சு பயிற்சிகள் தியானம் எல்லாம் பண்ணி மூக்கு நிறைய சுவாசம் எல்லாம் எடுத்து லங்ஸ் ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆகும், மனதில் இருக்கும் துக்கங்கள் தானா போயிடும், கவலைப்பட மாட்டோம். ஓகே, இறந்துட்டாரு அவ்வளவுதான் அழுட்டு அந்த மனசு என்ன பண்ணும், சரி பண்ணி துக்கத்துக்கு வெளியே வந்துருங்க. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு பயிற்சி பண்ணா போதும், அது மாதிரி வேலை செய்யும். காலத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆஸ்மா வீசிங் பேசுறதுலாம் கேட்டு பாருங்க, காரம் சாப்பிடுறது பிடிக்கும். இந்த காற்றுக்கும் தோலுக்கும் சம்பந்தம் இருக்கு. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் தோலுக்கும் ஸ்கின்னுக்கும் சம்பந்தம் இருக்கு. இங்க பாதிச்ச ஸ்கின் பாதிங்க, இந்த ஆஸ்மா வீசிங் பேசுறதுலாம் பாருங்க, அவங்களுக்கு காரம் சாப்பிடுறது பிடிக்கும். யாருக்குள்ள ஆஸ்மா வீசிங் இருக்கோ, வளர்ச்சிகள் இருக்கோ, குழம்பு சாப்பிடும் போது பிடிக்காது, ரசம் சாப்பிடும் போது பிடிக்கும் பாருங்க, டேஸ்டா இருக்கும், சுவையா. இந்த ரசம் ஊத்தி சாப்பிடுவீங்க, ஏன் தெரியுமா,
உங்க உடம்பு காரத்தை கேட்குது, அதை மிளகு போட்டுருக்கு, அதான் கேட்குது. செக் பண்ணி பாருங்க. அதிகமா பேசுறோம் பாத்தீங்களா, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், சாமியார்கள், இவங்களுக்கெல்லாம் காரம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரசனம் அப்படி பிடிக்குங்க, ஏன் அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு வார்த்தை மட்டும் தான், எவ்வளவு பேச்சு பேசுறேன், அப்ப நோயில் பாதிக்குமா? அப்ப என்ன ஆகும், எனக்கு காரம் கேட்கும், காரம் உடல் காரம் உடல் கேட்கும். நான் காரமா சாப்பிட்டா மட்டும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க வேற எது வேணாலும் கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒரு நாள் உள்ள பேசுறதுல நைட் 9 மணிக்கு எல்லா மீட்டிங் முடிச்ச உடனே ஒரு மிளகா கொடுங்க, 4 மிளகா கொடுங்க, வாயில போட்டு சாப்பிடுவேன். எனக்கு காரம் தெரியாது, உடம்பு காரம் கேட்குது. சோ மற்றவங்க ஒரு சுவை அதிகமா சாப்பிடும் போது யாரும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு தேவை சாப்பிடுறாங்க, உங்களுக்கு தேவையில்லைங்க, அவங்க தேவையை சொல்ல முடியுமா? நீங்க உப்பு அதிகம் போட்டு சாப்பிடுவீங்க, ஒருத்தர் காரம் சாப்பிடுவாரு, அவங்கவுங்க நாக்கு, அவங்கவுங்க உடம்பு, அவங்கவுங்க வேலையை பொறுத்து மாறும். சுவைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்ப யாருக்காவது ஆஸ்மா வீசி வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது இருக்கிறீங்களா? தோல் நோய், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ் எல்லாரும் காரம் சாப்பிட்டாதான் சரியா போகும். ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, தோல் நோய் வந்து காரம் சாப்பிடாதீங்கன்றாங்க. காரம் சாப்பிடாம நோய் நல்லா புதுசாகும். காரம் சாப்பிடாம ஒரு தோல் நோயை குணப்படுத்த முடியவே முடியாது. ஆஸ்மா வீசியை குணப்படுத்த முடியவே முடியாதுங்க. நான் என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா? அவரு நுறையீரலுக்கு அதிக வேலை கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஊறுகாய் வச்சு வச்சு சாப்பிடுறேன், ரசம் நிறைய சாப்பிடுறேன். பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, இவன் என்ன எப்ப பார்த்தாலும் காரமா சாப்பிடறான்னு யோசிப்பாங்களா? எனக்கு காரம் தூக்குலாதான் பிடிக்கும். நான் காரம் சாப்பிட யாரும் சாப்பிட முடியாது. நீங்களும் கண்டு தண்ணி வரும், எனக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு 4 நாள் நான் லீவ் போட்டு எந்த வேலையும் இந்த ஸ்பீச் கொடுக்கல, 4 நாள் ஒரு யோகா சென்டருக்கு போயிட்டேன், தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுங்க. அப்ப நானும் காலத்துல வந்துடுவேன். அவ்வளவுதான், ஒரு டெம்பரரியா காரம் மேல போயிருக்கும், கீழே வந்துடும். அப்ப நான் காரம் சாப்பிட எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்களா? ஒருவேளை என்ன ஒரு நாள் எக்ஸ்கிண்டிஸ் வந்துச்சு வச்சுங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க நீ காரம் அதிகமா சாப்பிட்டு அதனால வந்துருச்சு. காரம் அதிகமா சாப்பிட்டுனால லேட்டா வந்துருக்கு. காரம் சாப்பிட மட்டும் முதலே வந்துருக்கு எனக்கு, புரிஞ்சுங்களா? சோ தப்பா பூர்த்திக்கு என்ன பண்றோம், அதுக்கப்புறம் காரத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப என்ன ஆகும், இன்னும் நல்லா அக்ரெசிவ் வந்து ஆஸ்மா வீசி வரவங்க தயவு செய்து ரசம் நிறைய சாப்பிடுங்க, மிளகு நிறைய சேர்த்துக்கீங்க, அதெல்லாம் காணாம போயிடும். உங்க நாக்கு கேக்குதா காரம் சாப்பிடுங்க, யாரு வேணாம். அடுத்தது அதுக்காக காலையில் 4 மணிக்கு டெய்லி ஆஸ்மா வரும் போதெல்லாம் எடுத்து ஊருகா ஊர்ல நக்கி நக்கி கடைசியில பழம் மட்டும் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்மா வரும் போதெல்லாம் ஊருகா சாப்பிட்டேன் சார், நாக்கு வந்து போச்சார்னா காரம் கேட்குது அப்படிங்கிறதுக்காக அதிகம் சாப்பிடுறாங்க. அது ஊருகா செஞ்சு காட்டுங்க, ஊருகா பிராண்டட் நல்ல குவாலிட்டியா வாங்குங்க. இந்த ஊருகால வினிகர் அது இதெல்லாம் போட்டிருப்பாங்க, லோக்கல் பிராண்ட் எல்லாம் வாங்கினீங்கன்னா அதுவே நோய் வந்துடும். நீங்களா தயார், வீட்டுல தயாரிங்களா? எதுக்குமே நான் விற்க மாட்டேன். உடனே கேள்வி, சார் அப்ப நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எது சொன்னாலும் பரவாயில்ல, யார் எந்த பில்டிங் போனாலும் தெரியும், எல்லாரும் அப்ப நீங்களே கொடுத்துருங்க. நான் எவ்வளவு சப்ளை பண்றது அப்புறம், அவங்க சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லா உலகத்துக்கு எல்லாருக்கும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க. கசப்பு துவர்ப்பு 2 சுவை, ஆனா 1 கரண்ட். கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டா உடம்பில் நெருப்பு சக்தி அதிகமாகும். நெருப்பு சக்தி மூலமா, ஹீட் எனர்ஜி மூலமா வேலை செய்ய உதவி பண்ண தெரியுங்களா? இருதயம், இருதயத்தின் மேலுறை ஹார்ட், பெரிகார்டியம், சிறு உடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மர்ங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு உறுப்போட பேருங்க, இது பொதுவாக யாருக்குமே தெரியாது, அதை பத்தி சொல்லிடுறேன். ட்ரிபிள் வார்மர் என்னன்னா, அப்படி ஒரு உறுப்பே கிடையாது, அது ஒரு சிஸ்டம். நமது உடம்புல பிராணன், அபானன், சமானன் 3 வாய் இருக்கும். மொத்தம் 10 வாய்கள் முக்கியமான சொல்றாங்க. இந்த ட்ரிபிள் வாமங்கிறது 3 வாய் சம்பந்தப்பட்டது. மேல பிராணன், கீழே அபானன், நடுவுல 2 சமப்படுத்துற சமானன் இருக்கும் உடம்புல. உடம்பு 3 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு வேற வேற டெம்பரேச்சர்ல வேற வேற சக்தி உள்ள காத்து இருக்கும் நம்ம உடம்புல, சூச்சமில்ல. இந்த 3 காக்கு எது தெரியுமா, உனக்கு ஹீட்டா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், மீடியமா இருக்கும், எதுக்கு திடீர்னு உங்க கால கொண்டு போய் ஐஸ் பாட்டில் வச்சுட்டீங்க, என்ன ஆகும், கால் குடுக்கணும் ஆயிருமா? இந்த காலை சூடு பண்ணுமில்ல, அப்ப சூடோட காத்து சப்ளை ஆகுது. கையை கொண்டு தீர வைக்கிறீங்க, கை சூடாயிருமா? அப்ப குளிச்சிருக்க சப்ளை குளிச்சு பண்ணும். இப்படி நமது உடம்பில் இருக்கிற வெப்பநிலையை சமநிலைப்படுத்துறதுக்காக நமது உடம்பில் 3 விதமான வாயுக்கள் இருக்கு. இதுக்கு பேரு ட்ரிபிள் வார்மர் பேரு, உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, மூ வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு சிகிச்சையில வேற வேற பேர் சொல்லுவாங்க.
இதெல்லாம் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆர்கள். இதுக்கான வெளியிருப்பு நாக்கு, இதுக்கான உணர்ச்சி சந்தோஷம். திடீர்னு கூப்பிட யாராவது ஒருத்தர் வாங்க மேடையில் நின்று மைக் பிடிச்சி பேசி என்ன பண்ணீங்க பேசுறீங்க, எனக்கு என்ன பேசுறது நெஞ்சு இல்லை படப்படுது அப்படி சொல்றீங்களா? இப்ப என்ன பண்ணாங்க அவங்க மைக் பிடிச்சி பேசுங்க நெஞ்சு படப்படுத்துமா? ஏன் படப்படுத்து நெஞ்சு? இது ஏன் வீக்கா போச்சு? புரிஞ்சுக்குங்க, சந்தோஷம் வந்துச்சுன்னா, அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தியை சாப்பிட்டு போயிருங்க. அப்ப என்ன ஆகும்? நெஞ்சு நட்டி இறுதியும் துடிக்கும். ஏன்? உடம்புல நெருப்பு சக்தி காலியாச்சுன்னு இருக்கும். சில பேர் பாருங்க சந்தோஷம் செத்து போயிருக்க பாத்தீங்களா, அளவுக்கு சந்தோஷம் வந்து ஹார்ட் அட்டாக் செத்து போயிருவாங்க. சந்தோஷம் கூட அளவுதான் இருக்கும். இதுக்கான வெளியுறுப்பு நாக்கு. நாக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஹார்ட் இருக்கும். ஹார்ட் அப்படிங்கிறது லவ் சிம்பிள் போடுறோம் இல்லையா, இறுதியும் அதே மாதிரிதான் இருக்கும், நாக்கு அதே மாதிரிதான். நாக்குல யாருக்காவது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், என்னமோ பிரச்சனை, நாக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா என்ன தெரியுமா? இறுதியும் வீக்கா இருக்கும் அர்த்தம், உடம்புல நெருப்பு சக்தி கம்மியா இருக்கும் சம் ப்ராப்ளம், ட்ரிபிள் வாமிக்கு ப்ராப்ளம் இருக்கும். பிபி பேஷண்ட் அத்தனை பேருக்கு நாக்கு ஒரு மாதிரி தடிப்பா இருக்கும், எப்ப பார்த்தாலும் நாக்கு நினைச்சிட்டே இருப்பாங்க. என்ன இருக்கும்? நாக்குல ஒரு ப்ராப்ளம்னாவே உடம்புல நெருப்பு ப்ராப்ளம் இருக்கும். கசப்பு தோர்வு சாப்பிட்டாதான் இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். யாருமே கசப்பு தோர்வு சாப்பிடறதே இல்லை. யாருக்காவது தில்லு இருக்கா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கா, தில்லு இருக்கா, தேரியம் இருக்கா, இப்படி நினைக்கிறோம். இங்க தில்லுக்கு தில்லுக்கு எப்படி வச்சு தைரியம் தன்னம்பிக்கை தில்லு இப்படிதான் சொல்றோம். ஏந்திரிங்களா? இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்தா தைரியமா இருக்கு நடக்கும். யாருமே தைரியம் இல்லையா தெரியுமா? நல்ல காரியம் பண்றதுக்கு தைரியம் இல்ல, திருடம் வந்து மிரட்டினா எல்லா இடத்துக்கு போ, எல்லா இடத்துக்கு போ, என்ன உயிர் விட்டா போதும், ஏன் பயம்? தைரியம் இல்ல. என்னாச்சு? கசப்பு தொறுப்பு யாருமே சாப்பிடறது இல்ல. யாரு கசப்பு தொறுப்பு நிறைய சாப்பிடுறீங்களோ தில்லு தைரியம் தந்தம்பிக்கை கண்டாபடம் வருங்க, உங்களை பார்த்து மிரண்டு ஓடி போவாங்க. யாருமே கசப்பு தொறுப்பு சாப்பிடறதே இல்ல. சில பாட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, பெத்தரவாக்கு போட்டுருப்போம் பாத்தீங்களா, கிராமத்துல பெத்தரவாக்கு போட்டு போட்டு நிறைய கசப்பு தோறுப்பு இருக்கும், சாப்பிட்டு 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 இருந்தீங்களா, இறுதி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பெத்தரவாக்கு பாட்டி போய் இதை பேசி ஜெயிச்சுட்டு வரப்பாங்களா? ஒண்ணே முடியாது, ஓடி தொத்தி விட்டுரும். வாடா மதிக்க யாரையும் துல்லஸ்தி மதிக்கீங்களா? ஆண்டாங்க சாப்பிடுறோம், அதெல்லாம் போய் அதெல்லாம் போதை போறோம். பெத்தரவாக்கு நல்லது சொல்லுங்க, அது வரேன். இப்படி பெத்தரவாக்கு சாப்பிட்டு 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 இறுதிக்கு ஸ்ட்ராங் பண்ணி மத்த எல்லாருக்குமே நோய் இருக்கும், இறுதி மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது என்ன ஆகும்? இந்த பாட்டி காய்ச்சலே வராதுங்க, படுத்த படுக்கையா போகாது. எந்த பிரச்சனை வேலை செய்யும், வேலை செய்யும். என்ன தெரியுங்களா? முதல்ல சாப்பிடும் போது ஒரு விதத்துல சாப்பிட்டா அந்த பவர் வேலை செய்யும். ரெண்டாவது மூணு நாலு அதிகமாயிட்டே போகும், டோஸ் அதிகமாயிட்டு மாத்திரை அதிகமாக மாதிரி. இந்த கசப்பு அதிகமா சாப்பிட்டா தான் அந்த உயிரோட வாழ முடியாது. அந்த பாட்டி போக வெத்தனை பார்க்க அதிகமா போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட என்ன தெரியுமா, இதுக்கு மேலையும் கசப்பு தொறுப்பு சேர்க்க முடியாதுங்கிற கண்டிஷன் ஒண்ணுமே ஹார்ட் ஸ்ட்ரக் ஆகும். இந்த பாட்டிக்கு வேற எந்த சுகர் பிபி ஆஸ்மா எந்த நோய் வராது, வந்தா ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இல்ல பாமா அப்படிதான் வரும். திடீர்னு படுத்துருவாங்க, அவ்வளவுதான், பாமா போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. கோமாவுக்கு போகும்போது யாராவது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க, அப்ப சோடியம் குளோரைடு தான் மாட்டுவாங்க. பாத்துருக்கீங்களா? பிபிக்கு யாரெல்லாம் உப்பு சாப்பிடாம இருந்து ரொம்ப வருஷமா கோமாவுக்கு போயிட்டாங்களோ ஆஸ்பத்திரி போய் பாருங்க. நான் வந்து சும்மா சொல்லுங்க, ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். ஆஸ்பத்திரி உட்கார்ந்து சோடியம் குளோரைடு மாட்டுவாங்க. காலையில பாவக்காவ மிக்சில போட்டு ஜூஸ் அடிச்சு கரகரன்னு கசப்பா குடிச்சுட்டா சுகர் குணமாக சொல்றாங்களா? சுகர் குணமாகாதுங்க. இந்த பாவக்காவோட கசப்பு உடம்புக்குள்ள போனவங்க உங்களுக்கு கசப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப கசப்பு சக்தி கிடைச்ச உடனே இறுதியும் ஸ்ட்ராங்கா வேலை செய்யுமா? சிறுகுடல் வேலை செய்யுமா? சிறுகுடல் சுகர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், நல்ல ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ சுகர் கண்ட்ரோல் ஒத்துக்கல. ஆனா அளவுக்கு அதிக கசப்பு இருக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா மருந்து, ஏதோ மாசத்துல ஒரு நாள் சாப்பிட்டா மருந்து, டெய்லி கசப்பு நல்லது கசப்பு நல்லதுன்னு டெய்லி அடிச்சு 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 குடிச்சிருந்தாலும் தெரியுமா, ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடும். மிகிலும் குறையிலும் போய் செய்யும். நான் எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுன்னு சொல்லல, கம்மியா சாப்பிடுறதுன்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல, அளவா சாப்பிடுங்க அப்படிங்கிற எல்லாத்துலயுமே அளவுங்க.
எல்லாத்துலயுமே எதுவுமே அதிகம் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டா அளவா இருக்கும். சோ அளவு தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப கசப்பு உடம்புக்கு தேவை, அது அளவா சாப்பிட்டா ஆரோக்கியம், கம்மியான அதிகமான நோய். பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? பாம்பு கடிச்சா அடுத்த செகண்ட் விஷம் எல்லா செல்களையும் போயிருமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு செல்லுக்கு நோய் வந்து என்ன பண்ணும், பிபி கேட்கும், சுகர் கேட்கும், ஆக்சிஜன் கேட்கும். பார்க்கலாம், பாம்பு விஷம் ஒரு செல்லுக்குள்ள கூட சும்மா வரும், எவ்வளவு பிபி கேட்கும், இறுதி என்ன பண்ணும், கண்ணாம மீன் கொடுக்குமா? எல்லாரும் பாம்பு கடிச்சோம் ஏதோ செத்து போறாங்க. பாம்பு கடிச்ச விஷத்தை தூக்கி வீசுற அளவுக்கு உடம்புக்கு தெம்பு இருக்குங்க, அதுக்கே தெரியும். அது ஒண்ணு சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த அளவுக்கு பிபி இருந்தா தான் விஷம் முறியடிக்க முடியும். நம்ம கசப்பு சாப்பிடாம சாப்பிடாம இறுதி தெம்பே இல்லையா, பிபி குறிப்பிட்ட லெவல் போனோம்னா செல்கள் நிறைய கேட்கும், அந்த அளவுக்கு கொடுக்க முடியும், ஸ்டக் ஆயிடும். கசப்பு நிறைய சாப்பிட்டு யார உடம்புல ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்களோ, பிபி கண்ணாமதான் அதிகமாகும், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, விஷம் முறிஞ்சு வெளியே போயிடும், பிபி நார்மல் வந்துடும். பாம்பு கடிச்சா ஒரு மூலிகை தருவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சிறியா நங்கா பெரியா நங்கா, சிறியா நங்கை பெரியா நங்கை, அது என்னது? கசப்பா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கொடுக்குறேங்க, எல்லாரும் வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க, கசக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனா பாம்பு கடிச்ச அடுத்த செகண்ட் அந்த சரியான பிரியாணங்க எடுத்து வாயில போட்டு மெல்லுங்க, கசப்பே தெரியாது. ஏன் தெரியாது? நம்ம உடம்புக்கு எந்த சுவை வேணுமோ அந்த சுவை நாக்குல தெரியாது. அப்போ அவங்கிட்ட 15 இலை கொடுங்க, அப்படி அள்ளி அள்ளி கருவாக்குல வேப்பம் வேப்பம் கொழுந்து வேப்ப இலை இதெல்லாம் வாயில கொடுங்க, கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. இவ்வளவு கருவாக்குல எடுத்து வாயில போட்டு மென்னாலும் பாம்பு விஷம் உள்ள இருக்கும் பொழுது கருவப்படைய காசுக்கு தெரியவே தெரியாது. உடம்புக்கு தேவையான சாப்பிடணும், வாயில் போட்டு மென்னு சாப்பிடணும். என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா திடீர்னு கசக்கும். அப்ப என்ன இருந்தோம், விஷம் முடிஞ்சிச்சு. நாக்கு அவ்வளவு தெளிவா இருக்குங்க, வேணும்னா கேட்கும், சுவையை காட்டாரு. எப்ப தகட்டுதோ எப்ப சாப்பிட முடியலையோ அப்ப உடம்புக்கு வேண்டாம் இருக்கும். யாராவது பாவை எடுத்து கடிச்சு பாருங்க, குடிச்சிருக்கா சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கு தேவையில்லை இருக்கும். பாவை கடிக்கும் பொழுது கசப்பாருக்கு சாப்பிட முடியலையா, தேவையில்லை இருக்கும், முடிஞ்சு போச்சு. எதுக்கு மத்தவங்க போய் கேட்கறீங்க, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, என்ன சாப்பிடலாம், யாருகிட்டையும் கேட்க வேண்டாங்க. முயல் ஆடு மாடு கோழி போய் கேட்டாரு, யோசிச்சு பாருங்க, முயல் என்ன சாப்பிடுது, அதுக்கு பிரியாணி கொடுத்து பாருங்க சாப்பிடுமாது, கத்திரிக்காய் கூட்டு வச்சு கொடுங்க சாப்பிட்டா சாப்பிடுமாது, அது கேரட் முட்டை பசு கொடுத்தா சாப்பிடுதா? சோ ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வேணும் அதுவே முடிவு பண்ணுது. நாமளும் மத்தவங்க போயிட்டு சொல்லுங்க, அதுக்கு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், எதையெல்லாம் படிக்கலாம் வேண்டாம், சில விஷயங்கள் புரிஞ்சா இனிமேல் யாருக்கும் கேள்வியில கேட்க மாட்டாங்க, நாமளும் டிசைட் பண்ணிக்குவோம். கோயில் விசேஷத்துக்கு பாருங்க, தீச்சு எடுத்து ஆடுவாங்க பாத்தீங்களா விசேஷத்துல, அவங்க பாருங்க வேப்பள்ளி அப்படியே வாயில ஊற்றி அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க பாத்துக்கீங்களா, எலுமிச்சம்பழம் 5 கொடுங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டு ஆடி ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஏன் வர்றாங்க, அந்த உடம்புல அவங்களுக்கு பக்தி வந்துச்சு இல்லைங்களா, ஆடு ஆடு ஆடும் போது உடம்புக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க, பிபி அதிகமா தேவைப்படுதா? அந்த அவ்வளவு பிபியில கசப்பு சாப்பிட்டா தெரியாது, அவ்வளவு பிபி தேவைப்படுது அவங்களுக்கு, கசப்பு தேவைப்படுது. அவங்க அடுத்த நாள் காலையில் வீட்டுல சும்மா பார்த்துருப்பாங்கல்ல, அப்ப போய் எலுமிச்சம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க, அப்படிப்பாங்க நேற்று மட்டும் 5 சாப்பிட்டீங்க அப்படின்னா தெரியலங்க, சாமி சாப்பிட்டுச்சுமாங்க. கசப்பு எப்ப தேவையோ அப்ப சாப்பிடும் போது கசப்பு தெரியாதுங்க, கசப்பு தெரிஞ்சு சாப்பிட வேண்டாம். பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு, இவ்வளவு தானே, உப்பு புளி காரம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு இருக்கிறது 6 சுவை 5 கரண்ட் உறுப்புகள் இவ்வளவுதாங்க. சுவைக்கும் உறுப்புக்கும் கரண்டுக்கும் சம்பந்தத்தில் புரிஞ்சு போச்சா? இனிமேல் யாரும் எந்த சுவையும் ஒதுக்கவும் கூடாது, எதை அதிகமாக சாப்பிடவும் கூடாது, அளவா சாப்பிடணும். சரி அளவுன்னு என்ன, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும், அவங்க அவங்க நாக்கு தான் தெரியும், நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. உங்களுக்கு என்ன சுவை பிடிச்சிருக்கோ அது உங்க மருந்துங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு மருந்து. எப்ப ஒருத்தர் இனிப்ப விரும்பி சாப்பிடுறீங்களோ வயிறுல நோய் இருக்குன்னு இருக்கும், அதுக்கு மருந்து கேட்கிறவங்க சாப்பிடுங்க சரியா போகும். உப்பு உடம்பு கேட்குதுன்னா கிட்னியில ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்டா சரியா போகும்.
இவ்வளவுதாங்க. இதை விட எங்க யாரும் ஒண்ணு போக வேண்டாங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க சொல்றாங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நாக்கு பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் மாத்திக்கோங்க. கர்ப்பகாலத்து பெண்கள் பாருங்க, எதையாவது சாப்பிட்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கடா, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், என்ன கேட்கறதும் வாங்கி கொடுக்கணும். அந்த நாக்கு கேட்கும், ஏன் தெரியுமா? குழந்தை உருவாக்குறது எவ்வளவு ஒரு அதிசயமான வேலைங்க. இந்த குழந்தை உருவாக்குறதுக்கு இந்த அம்மாவோட உடம்பு ஆன்டிபயாட்டிக் கொடு, எனக்கு அதை கொடு, இது கொடு, நான் கழிச்சு சுவையை கொடுன்னு கேக்குதுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இனிப்பு சாப்பிடணும் போல கேட்டு பாருங்க, அப்படி நாக்கு இனிப்பு சாப்பிடணும் சொல்லுவாங்க, ஏங்க இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் உடனே காடி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, ஒரு பீஸ் எடுத்து ஒரு கிலோ வாங்கி கொடுப்பாரு, ஒரு பீஸ் சாப்பிடுவாங்க, இனிப்பு தைரியமா வீட்டுல தப்பா அதை சேர்த்து ஏதாவது வேணும், சுவைதான் வேணும், பொருளை கேட்கலீங்க, சுயத்தான் கேட்குது. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அவங்க நாக்கு எது பிடிக்குதோ, பிடிக்குதுன்னா பிடிக்குதுங்க, லிவர் எப்ப வேலை செஞ்சு குழந்தை உருவாக்குதோ அப்ப புளிப்பு கேட்கும், கிட்னி எப்ப அந்த குழந்தையோட உருவாக்குறதுல பங்கெடுத்துக்குதோ உப்பு கேட்கும். அப்ப எந்தெந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து குழந்தை உருவாக்கிட்டு இருக்கோ அது தகுந்த மாதிரி சுவை மாறி 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 கேட்டே இருக்குங்க. சுவைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் இருக்குங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் இருந்தா என்ன பண்றாங்க, நம்ம கலாச்சாரத்துல கூட்டிட்டு போய் சோறு கட்டி ஆக்கி போறது திருவிழா இருக்கா? சீமந்தம் பண்றோமா? என்ன பண்றோம் சீமந்தம், என்ன பண்றோம்? தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு அப்படின்னு விதம் விதமான 10 சாப்பாடு செஞ்சு எல்லாரும் பண்றோம். ஊர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ஊர்ல இருக்க வந்த அத்தனை விருந்தாளிகளும் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறமே, உங்களுக்கு ஒண்ணு சமைக்கல, அந்த குழந்தை அந்த பொண்ணு தான் சமைச்சாங்க, நம்ம நல்லா ரவுண்ட் வெடி திட்டு வந்துருவோம், சீமந்தம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு சமைக்கல. பாருங்க கலாச்சாரத்துல கர்ப்ப காலத்துல பெண்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட சொல்றதுக்காக ஒரு திருவிழாவே வச்சிருக்காங்க. அப்ப இனிப்பான பொருள் இருக்கும், கசப்பான பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்பதான் என்ன பண்றாங்க, எல்லா கர்ப்பமான போதும், இது புதுசா ஆரம்பிச்சிருக்கு, பிரெக்னன்சி சுகர் முடிஞ்சிருக்கு, சுகர் இருக்கு, இனிப்பு சாப்பாடு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், குழந்தை போச்சு, முடிஞ்சு போச்சு. அத்தனையும் ஏமாற்று வேலை, எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. அரை மணி நேரம் ஆச்சா ஒரு விஷயத்தை புரிவிக்கிறதுக்கு, அரை நேரம் தான் இருக்குது, 15-20 வருஷம் தான் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களே, யோசிச்சு பாருங்க. அதனால இனிமேல் எந்த சுவையும் யாரும் ஒதுக்கூடாங்க, அதுக்காக அதிகமும் சாப்பிடக்கூடாது. கர்ப்ப காலத்துல பெண்கள் மாசமா இருக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா குழந்தை நல்லா போறதுன்னு புரியுதா? இனிமேல் இங்க இருக்கிற அத்தனை வேலையுமே ஆம்பளை பொம்பளை எல்லாருமே தெரியும் பண்ணணும். இனிமேல் 24 மணி நேரமும் உங்களை மாசமா இருக்கிற பொம்பளை மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் திருப்தியா சாப்பிடணும். குடிச்சு குறைச்சு நோயெல்லாம் குணமாயிரும். 24 மாசமா இருக்க நினைச்சு வேண்டியதான், மனசு குடிச்சு வாங்க சாப்பிட்டு சுத்த வேண்டியதான், எல்லாமே குணமாயிரும், சௌக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. நோய் குணமான மாதிரி இருக்கும், மனசு திருப்தியா இருக்குங்க. கசப்பு துருப்பு நாமளே சாப்பிடறதில்ல, எடுத்து குப்பையில போட்டிருக்கேன். தீனி சாப்பிட்டா சக்கரம் தான் இருக்கும், சாப்பிடாதீங்க. உப்பு சாப்பிட்டா பீப் அதிகமாயிடும். புளி சேர்த்துக்கிட்டு மூட்டு போனால் வலிக்கும், சாப்பிடாதீங்க. காரணத்துக்கு தோல் நோய் வரும், கசத்துக்கு நாமளே சாப்பிடறதில்ல. யோசிச்சு பாருங்க, இருக்கிறது 6 சுவை, 6 சுவையை ஒவ்வொரு காரணத்துலயும் சாப்பிட வேண்டாம் சொல்றாங்களே, வேற என்ன சாப்பிடறது அப்புறம்? இனிமேல் யாராவது நான் இந்த சுவையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரப்போதும். அவ்வளவுதான், இருக்கிறது 6 சுவை தாங்க. கடவுள் நமக்காக கண்டுபிடிச்சது 6 சுவை, ஒரு சுவையை யாரும் ஒதுக்கக்கூடாது. அதுக்காக அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க, வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்களா, உப்பு நிறைய பண்ணுற உப்பு அள்ளி போட்டு கலக்கி வச்சுட்டேன் இன்னைக்கு மதியானத்துக்கு, என்ன பண்ணுவீங்க? வாயிட்டு நீங்கள் உப்பு அதிகம் சாப்பிட போயிருக்கீங்களா? அப்போ சாப்பிடாத அர்த்தமா? ஆனால் உப்பே போடாமல் கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் சாப்பிட்டு போயிருங்கல்ல, ஏன் உப்பு கம்மியாக இருக்கு எல்லாம் கேட்டீங்களா? உப்பு அதிகமா இருந்தா மட்டும் சாப்பிடாம போறீங்க, உப்பு கம்மியா சாப்பிட்டு போயிருவீங்க, அப்படியே கூடாது. உப்பு அதிகமா இருந்தா சாப்பிடாம போறோம், அதே மாதிரி உப்பு கம்மியா இருந்தா உப்பு எடுத்து போட்டு சாப்பிடணும்,
அந்த காலத்துல இலைய போட்டு முதல்ல உப்பு இனிப்பு ஏற்றி வைக்கிறாங்க, உனக்கு வேணுமோ நீ போட்டுக்கோ வைக்கிறாங்க உப்பு. நம்ம உப்பு வச்சுக்கிறதே இல்லை, எது இருக்கோ சரி அப்படியே தள்ளி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அதை கரெக்ஷன் பண்றதே இல்லை. எப்ப சாப்பிட்டாலும் உப்பு கொஞ்சமா ஓரத்துல இருக்கணுங்க, எதுக்கு ஒரு வாய் எடுத்து வாயில் போடணும், சாப்பிட்டு பார்க்கணும் உப்பு அதிகமா இருக்கா தண்ணி ஊத்துங்க, உப்பு கம்மியா இருக்கா கொஞ்சம் போட்டுக்குங்க. இனிமேல் ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேட்கிறோ அதை கரெக்டா போட்டு பாருங்க. உங்க உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட, மூத்திரத்தை சம்பந்தப்பட்ட எந்த நோய் வரவே வராது, கிட்னி ஃபெயில் ஆகவே ஆகாது வாழ்க்கையில. இதுல வேற கிட்னி ஃபெயில் இருக்காது ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொல்ற பேச்சு உப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, நல்லா கெட்டு போகுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சால்ட் உப்பு சேர்த்திக்காதீங்க, பொடி உப்பு, பொடி உப்பு இல்லைங்களா, தூள் உப்பு, அது விஷம் சேர்த்திக்கூடாது. கல்லு புதா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இந்து உப்பு அந்த உப்பு அவரை எதுவுமே வேண்டாம், கல்லுப்பு கிறிஸ்தவ சால்ட் அதை வாங்கி வந்து அரைச்சு பயன்படுத்துங்க. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா அதில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும், கெட்ட பொருள் ஆதரிக்கணும். கல்லுப்பு வாங்கி வச்சுக்கணும், டெய்லி என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு சட்டியில போட்டு வறுக்கணும், வறுத்து ஒரு டப்பாவை போட்டுக்கணும். அன்னைக்கு அந்த உப்பு தான் பயன்படுத்தணும் சமையலுக்கு, நாளைக்கு மறுபடியும் அந்த உப்பு வறுக்கணும். டெய்லி காலையில் வறுத்துட்டீங்கன்னா நைட் வரைக்கும் அதில் தோஷம் இருக்காது. கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தினா நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. அதே மாதிரி புளியை சுட்டு பயன்படுத்தணும், புளி இல்லைங்களா, அதை என்ன இடிக்கல எடுத்துக்கணும், நெருப்புல காமி, நெருப்பு எரியுதா கொஞ்சம் தூரம் மேல வச்சு நெருப்புல காமிங்க, சுடணும். இந்த சிக்கன் நல்லா சுடணும் இல்லையா, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் அந்த மாதிரி சுடணும். சுட்டு அதுக்கப்புறம் புளியை பயன்படுத்துங்க. சொல்லுவாங்க புளி பயன்படுத்தாதீங்க உடம்பு நோய் வரும் சொல்றாங்க, புளிய நோய் எல்லாம் ஒண்ணும் இல்ல, புளிய சுட்டு பயன்படுத்தலாம் நோய் வராது, உப்பை வறுத்து பயன்படுத்தலாம் நோய் வராது. அதனால இனிமேல் யாரும் எந்த ஒரு சுவையும் அவாய்ட் பண்ணாதீங்க, அதுக்காக எந்த சுவையும் அதிகமா சாப்பிடாதீங்க. எவ்வளவு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், உங்க நாக்கு தான் டாக்டர், சுவை தான் வருது, உங்க நாக்கு எவ்வளவு கேட்குதோ அது கரெக்டா சாப்பிட்டா போதும், நாக்கு தெளிவா சொல்லும். ஆனா இது ஒரு சிக்கல் இருக்கு, சில பேர் இருக்காங்க நாக்கு பிடிச்சி சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க இல்லையா, உடனே கடையில போயிட்டு அதை எதையும் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. இந்த டெக்னிக் கடையில வைக்கிற பொருளுக்கும் பேக்கடு பொருளுக்கும் டப்பால வைக்கிற பொருளுக்கும் சேசரி வைக்கிற பொருளுக்கும் பொருந்தாது. ஏன் தெரியுமா, இந்த எல்லா பொருளையும் ஒரு கெமிக்கல் கலந்து இருப்பாங்க, பாத்துட்டீங்களா, இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்கீங்களா, இந்த லேஸ் குறுக்குறை இந்த மாதிரி பொருள் இருக்கீங்களா, ஏன் நல்லா சேல்ஸ் ஆகுது, அந்த லேஸ்ல அந்த பொருள் எல்லாம் ஒரு கெமிக்கல் தூவி இருப்பாங்க. என்ன தெரியுமா, இந்த சுவையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், அவங்க இதே ஆராய்ச்சி பண்ணி நாக்க எப்படி ஏமாத்துறதுன்னு ஒரு கெமிக்கல் தலை விட்டுருவாங்க. அதை சாப்பிட்டா இந்த நாக்கு ஏமாத்தி மறுபடி மறுபடி வேணு வேணும் கேட்கும், சாப்பிட சாப்பிட்ட தூண்டும் சொல்லிடுவாங்க, ஏமாத்துறாங்க கெமிக்கலை போட்டு. நான் சொல்றது இயற்கை உணவுக்கும் நம்ம வீட்டுல சமைக்கிற உணவுக்கும் தான் பொருந்தோம். நீங்க கடையில் வாங்கி சாப்பிடற பொருள் சுவை ஏமாத்துற பொருள் இருக்கிறதுனால எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படின்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறீங்க, டேஞ்சர். சிலர் கேட்பாங்க எங்க மனசுக்கு பிடிச்சதும் சாப்பிட சொல்றீங்க, எனக்கு தண்ணி அடிச்சா குடிக்கிறீங்க, டெய்லி பார்த்து அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் போதை பொருள் தொடரக்கூடாது. உணவுக்கும் போதை பொருள் வித்தியாசம் இருக்கா இல்லையா, உணவுக்கும் போதை பொருளுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு பொருள் உணவா போதை பொருளா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சாச்சு, ஒரு ரூம்ல அடைச்சாச்சு, டெய்லி இங்க கேட்கும் போதெல்லாம் உருளை கலந்து போண்டா கொடுமை சொல்லியாச்சு, வேற எந்த உணவும் கிடையாது. நீங்க கேட்ட உறவுக்கு கூட எவ்வளவு தருவோம், என்னாகும், உயிரோடு இருக்க மாட்டீங்களா, பசிக்கும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு போண்டா மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா, உருளைக்கிழங்கு போண்டா உணவு. இன்னொரு பக்கம் பொருட்டு பசிக்கும் போதெல்லாம் பால் கொடுப்போம் சொல்லியாச்சு, பசிக்கும் போதெல்லாம் பால் மட்டும் சாப்பிடாரு, ஆரோக்கியமா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, உயிரோடு இருப்பாரு, பால் உணவு. இன்னொரு பக்கத்துல பசிக்கும் போதெல்லாம் பீடி கொடுப்பேன் அப்படின்னா அடிச்சா செஞ்சு போயிடுவாரா, அது போதை பொருள். மூணு நேரமும் தண்ணி அடிக்கிறது மட்டும் கொடுக்கணும், வேற சாப்பிட கூடாது, உயிரோட முடியுமா, அப்ப சாராயம் போதை பொருள். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பான் கூட போதை பொருள். அதாவது எந்த ஒரு பொருளை மூணு நேரமும் சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியாதோ இதெல்லாம் போதை பொருள். எந்த ஒரு பொருளை மூணு நேரம் சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியுமோ இதெல்லாம் உணவு. மூணு நேரம் மீன் சாப்பிட்டு உயிரோட இருக்கலாம், மீன் உணவு. சிக்கன் சாப்பிட்டு உயிரோட இருக்கலாம், சிக்கன் உணவு.
ஆனா இந்த சிகரெட் பாக்கு தண்ணி இதெல்லாம் கஞ்சா இதெல்லாம் போதை பொருள். அதை மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியாது. ரெண்டுக்கு என்ன தெரியுமா, உணவு என்ன பண்ணா, உணவு உள்ள போய் இயக்க சக்திக்கு சக்தி கொடுத்துட்டு மிச்சத்தை சேமிச்சு போதை பொருள் தெரியும் பண்ணும். போதை பொருள் உள்ள போய், போதை பொருள் சக்தியே கிடையாதுங்க, போதை பொருள் உள்ள போய் என்ன பண்ணும், ஏற்கனவே சேமிச்சு வைக்கப்பட்ட கால்சியம் அயன் சோடியம் குளுக்கோஸ் எல்லாம் இருக்கலையா, உடம்புல ஸ்டாக் இருக்கு இல்லையா, போதை பொருளோட வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற ஸ்டாக் எடுத்து செலவு கொண்டு போயிடும். அப்ப நம்ம உடம்பு ஸ்டாக் கம்மியா கம்மியாக தீர்ந்து கூட செத்து போயிருமா. போதை பொருளுக்கும் உணவுக்கும் தான் வித்தியாசம். நைட் தண்ணி அடிச்சா பயங்கர தெம்பாக இல்ல, தம்பளிச்சா தெம்பாக இல்ல, ஏன் டெய்லி அதே அடிச்சு சுத்த வேண்டியது சைட்டி சாப்பிட்டு உட்காந்துட்டு சைட்டிஸ்ட் தான் வேலை செய்யுது, தண்ணி கெடுக்குது உடம்ப, சைட்டிஸ் உடம்பு காப்பாத்துது. அப்ப தண்ணி அடிச்சு ஏன் தெம்பு வருது, இது உள்ள போய் இருக்கிற சக்தி எடுத்து செலவு பண்ணுது. காலையே படுத்து தலை வலிக்குது, ஹேங் ஓவரா இருக்கு, என்ன பண்ணலாம், நான் இவங்க தண்ணி கொடுத்து தைரியம் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அதனால இனிமேல் யாரும் எந்த சுவையை ஒடுக்காதீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. இனிப்புங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்ண போறேன்னா 10 பேரு சம்பளம் தரப்போறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எனக்கு 10 பேரு சம்பளம் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, 10 பேரு சம்பளம் சாப்பிட முடிச்சிருவீங்க. நான் என்ன பண்ணுவேன், 1 பேரு சம்பளம் சாப்பிடுவேன், மிச்ச 9 அங்கேயேதான் இருக்கும், சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா, நல்லா கேட்டுங்க, நான் 1 பேரு சம்பளத்து வாயில போட்டோன்ன நல்லா மென்னு வாங்க உதக்க முடி மென்னு சுவையை ரசி ருச்சு சாப்பிடலாம். ஒரு பேரச்சு மரத்துல இனிப்பு இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு எனக்கு நாக்குக்கு போதும், ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு ரசிச்சு அதை சாப்பிட்டா நாக்கு என்ன பண்ணும், மொத்த இனிப்பு முடிஞ்சிருமா, நாக்கு என்ன சொல்லும், போதும் டைம் பிசி சொல்லும். நான் மிச்சம் 9 பேச்சு அங்கேயெல்லாம் கிடக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, பேரச்சு வாயில போட்டு மெல்லாம சுவையை ரசிக்காம முடிஞ்சிருவீங்களா. எல்லாரும் 10 பேருமா சாப்பிடுவீங்க, சில பேர் இருக்காங்க தன்னுடைய பத்தையும் சாப்பிட்டு மக்கள் ரெண்டு புடிக்க தின்னுவாங்க. ஏன், நம்ம சுவையை ரசிக்கல ருசிக்கல, அதான் பிரச்சனைங்க. ஒரு இனிப்பு கொடுக்குறங்க வாயில போடுங்க, சுவையா இருக்கா சாப்பிடுங்க, ரெண்டாவது இனிப்பு சாப்பிட்டு சுவையா இருக்கா, மூணாவது இனிப்பை சாப்பிடும் போது திகட்டுதா, திகட்டுனதுக்கு அப்புறம் சாப்பிட சங்கம் நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டுக்கு போனோம்னா 4 லட்டு கொடுத்துருவாங்க, வச்சுட்டு உட்காந்துருப்போம், ஒரு லட்டு சாப்பிடுவோம், திகட்டிடும், மிகவும் குறையும் நோய் செய்யும். அதனால எல்லா சுவையும் சாப்பிடலாங்க, எனக்கு தெரியாதுங்க, உங்க நாக்கு கேட்டுங்க, நாக்கு தான் காத்து சுவை தான் முடிச்சு போச்சு. எந்த சுவைய எவ்வளவு சாப்பிடுறது, நமக்கெல்லாம் ஜீர்ணம் ஏன் தெரியும் ஆக மாட்டேங்குது, நம்ம சாப்பிடுற உணவுல நமக்கு தேவையான சுவைகள் இல்லை. பொதுவா எப்படி சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற குழம்பு சாப்பாடு இதை சாப்பிட முடியுங்களா, நல்லா கேட்டுங்க, உப்பு புளி காரம் இருக்கா, இனிப்பு கசப்பு தோல்வி இருக்கா, இல்லை. நம்ம சாதாரண சாப்பிடுற சாப்பாட்டை யோசிச்சு பாருங்க, உப்பு இருக்கும் காரம் இருக்கும் புளிப்பு இருக்கும், ஆனா இனிப்பு கசப்பு தொகுப்ப நம்ம பொதுவா சேர்த்துக்கிறது இல்லை, இதுதான் பிரச்சனை. உப்பு புளிக்காக சாப்பிட்டோம், இனிப்பு சாப்பிடல வயிறு வேலை செய்யல, கசப்பு சாப்பிடல குடல் வேலை செய்யல, சிறுகுடல் வாய்க்கு அப்புறம் வயிறும் குடலும் தானே ஜீர்ண வேலை பார்க்குது, வயிற்றுக்கு இனிப்பு கொடுக்கறது இல்ல, சிறுகுடலுக்கு கசப்பு கொடுக்கறது இல்ல, தோல் கொடுக்கறது இல்ல, எப்படி ஜீர்ணமாகும். அதனால இனிமேல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எப்ப சாப்பிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அந்த காலத்துல பழைய படங்கள்லாம் பார்த்து பாருங்க, அதுல சொல்லுவாங்க விருந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, விருந்து பிரமாதம் அறுசுவை உணவு அப்படி சொல்லுவாங்க. இந்த அறுசுவைங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு, விருந்துனாவே அறுசுவை விருந்துன்னு வச்சாங்க, ஏன் 4 சுவை 3 சுவை ஏன் வைக்கல,
எப்ப ஆறு சுவையோட சாப்பிடுறோமோ அப்ப நல்லா ஜீர்ணமாகும். நல்லா செக் பண்ணி பாருங்க, ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஏன் தெரியுமா நல்லா ஜீர்ணமா நல்லா தெம்பா இருக்கிறோம். ஹோட்டல்ல மட்டும் எல்லா சுவையும் வச்சிருப்பாங்க, சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், ரெண்டு பொரியல் கூட்டு மிச்சு கொடுப்பாங்க. இது ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு விசேஷத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க, இது வந்து வச்சிருக்காங்களா, அப்ப சாப்பிட்டா மட்டும் பாருங்க தெம்பா இருக்கும். வீட்டுல சாப்பிட்டா ஏன் தெம்பு இல்ல, ஒரே ஒரு பொங்கல், ஒரே ஒரு சட்னி, அவ்வளவுதான், அதுதான் சாப்பிட்டுருக்கோம். அது அரசு இல்ல. அதனால இனிமேல் ஒவ்வொரு நேரமும் அறுசுவை இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக நீங்க எல்லா நேரமும் அறுசுவை சாப்பிட சொல்லல, எந்த அளவுக்கு அறுசுவை சாப்பிடறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்ப இங்க என்ன பண்ணணும், ஒரு பொங்கல் சட்டி வச்சுட்டாங்க, இது உப்பு புளி காரம் இருக்கா, இனிப்பு கசப்பு இல்லையா, எப்பப்பெல்லாம் சாப்பிட உட்காருங்களோ இனிப்பான ஒரு பொருள் கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க. பனங்கருப்பட்டி, அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பஞ்சாமிரதம், தேனு, பப்பாளி பழம், இந்த மாதிரி பாருங்க இனிப்பான ஃப்ரூட்ஸ், பலாப்பழம், சாப்பாடு ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு நினைச்சுமா, வெள்ளை சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரை செஞ்சு எந்த ஒரு பொருளும் சாப்பிட்டா அது விஷம். அதோட எதுவும் செஞ்சுக்கலாம் இனிப்பு சேர்த்தாச்சு. கசப்பு தூரம் என்ன பண்ணணும், கீரை, எல்லா கீரையும் கசப்பு தூரம் இருக்குங்க. ஏன் கீரை செஞ்சீங்க, கீரை செஞ்சீங்கன்னு சொல்றாங்கன்னா கீரை சாப்பிட்டா போதுங்க, கசப்பு அவ்வளவு தூரம் நிறைய இருக்கும். அதனால இனிமேல் கீரை நிறைய செஞ்சுக்கணும் இல்லையா, வெந்தயத்தை பொடி பண்ணி கொஞ்சமா வச்சுட்டு அந்த நாக்கில் வச்சு பாருங்க, அந்த கசப்பு போதும், கொஞ்சம் வச்சு பாருங்க, அதுக்கு அவ்வளவு வேலை செய்யும். பாவக்காய் வெத்தல் இல்ல பாவக்காய் பொரியல், இப்படி கசப்பான ஏதாவது ஒரு சுண்ட வெத்தல், நிறைய சுண்டக்கால, சுட்டி கீரை இதெல்லாம் இருக்கீங்களா, கசப்பான ஏதோ ஒரு பொருளை கொஞ்சமாவது சாப்பாட்டுல சேர்த்துக்கீங்க. இப்ப என்னாச்சு, இனிப்பு கசப்பு தோருக்கு குப்பிளிக்காக வந்துச்சா, இப்ப சாப்பிட்டு பாருங்க இது நல்லா சீர்மமாகும். உடனே சக்கரை பொங்கல் வைக்கும் போது உட்கார்ந்து பழக்கம் எடுத்து வச்சுட்டு போறாங்க, சக்கரை பொங்கல் வச்சுட்டீங்களா, இப்பதான் இருக்கு, இப்ப நம்ம குப்பிளிக்காக சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டையும் ஆறு சுவை இருந்தா ரொம்ப 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 நல்லது, இல்லைன்னா நல்லது, தப்பு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உடனே ஒவ்வொரு நேரம் சாப்பிடும் போது ஐயோ இந்த சாப்பாடு அறுசுவை இல்லையே, இந்த சாப்பிட்டு பயப்படல போறாங்க, அதுவே நோய். அறுசுவை இருந்து சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது, இல்லாம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, அவ்வளவுதான் நல்லது. அதுவும் நான் சொல்ற ஒரு படிக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக், ஒரு பூஸ்டர் போடுறோம். இன்னொரு விஷயங்க, நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை. பாவக்காவை வாயில போட்டு முதல் முறை மெல்லும் போது கசக்கும் பாத்துக்கீங்களா, நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு அதுக்கப்புறம் முழுகி பாருங்க இனிக்கும். இனிக்க வாயில போட்டா முதல்ல இனிக்கும், ரொம்ப நேரம் கடைசியில் கசக்கும். ஒவ்வொரு உணவு அறுசுவை இருக்குது, நாம ரொம்ப நேரம் மென்னு சுவைய ரசிக்கிறது இல்லைங்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையிலேயே ஒரு உணவை நல்லா மென்னு இருக்கிற சுவையெல்லாம் எடுத்துட்டு சப்பையானதுக்கப்புறம் தான் முழுமையுங்க. எப்ப உணவு வாயில போட்டாலும் முதல் முறை மெல்லும் போட்டு சுவையா இருக்கா, மெல்லுங்க 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 எவ்வளவு நேரம் மெல்லணும், அதுல சுவை அற்று போகணும், ஜீரோ ஆகணுங்க. வாயில சுவை பாருங்க, சுவையை நாக்கு மட்டும்தான் ஜீரணம் பண்ணும், வயிறு ஜீரணம் பண்ணாதல்ல. ஒருவேளை ஒரு ஒரு உணவு வாயில போட்டு நான் ரெண்டு தடவை மெல்லு முழுங்கிட்டீங்க, அது சுவையோட உணவு வச்சு இந்த சுவை வயிறு ஜீரணம் பண்ணுமா, பழமா போயிடும், வேஸ்ட். சுவைகள் நாக்கால மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும். அதனால எந்த உணவு வாயில போட்டாலும் ரொம்ப நேரம் ஏன் மெல்லும்னா அப்பதான் சுவையை ரசிக்கும் நாக்கு. நாக்கு சுவை எவ்வளவு ரசிக்குதோ சட்டையா, இனிமேல் வாயிலிருந்து ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போகும்போது அதில் சுவை இருக்கக்கூடாது. இப்படி சாப்பிட பழகிட்டீங்கன்னா இந்த அறுசுவை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா உணவுலயும் அறுசுவை இருக்கு, ஒழுங்கா சாப்பிட்டா அறுசுவை தேவையில்லை. நான் ஏன் அறுசுவை சேர்த்துக்கீங்கன்னு சொல்றேன்னா, பல பேரு ரொம்ப வருஷமா அந்த கசப்பு தொகுப்பு இனிப்பு சாப்பிடாம இருக்கீங்க, ஆரம்ப சேர்த்துக்கீங்க, இல்லைன்னு பழக்கமே இல்லாம போயிடும். கசப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கனாலே போடுங்க, உடம்புக்கு அவ்வளவு இம்மை போறவருங்க. அந்த காலத்துல நோய் வந்தா என்ன பண்ணுவாங்க, வேப்பலை வெங்காயம் மிளகு போட்டு நல்லா ரசிக்கி உடனே அப்படி காயில் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான், சுவைதான் வைத்தியங்க. காரம் கசப்பு தோற்பு ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாயில போட்டா இந்த கசப்பு சுவை மேல் பண்ணுது, நோய் குணப்படுத்துது. அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு உணவுலையும்
அறுசுவை இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க வீட்டு டைனிங் டேபிள்ல எல்லா வகை சுவையிலையும் ரெடிமேடா சில பொருளை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க, தொட்டு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் ஏசிக்காக டிராவல் பண்ணிருப்பீங்க, வேற மாதிரி சுவை தேவைப்படும். ஒரு நாள் வெயில் அமைஞ்சிருப்பீங்க, வேற சுவை தேவைப்படும். தெரியாது சென்னையில ஒரு கம்பெனி ஏபிஎல் செல்வராஜ்ங்கற ஒரு ஃப்ராட் பையன் போட்டு இன்டர்நேஷனல் எல்லா ஊரையும் சப்ளை பண்றாரு. யூடியூப் வெப்சைட் விளம்பரம் தட்டுதல் தட்டிட்டாரு. பொதுமக்கள் அனுப்பிட்டாங்க, நான் தான் அந்த அரசு எப்படி ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை கேட்டு வந்தோடன ஐயோ இவர் சொல்லிட்டாங்க சொல்லி இவரோட ப்ராடக்ட் நினைச்சு உலகத்துல பல பேர் வாங்கி கோடிக்கணக்கான பிசினஸ் அந்த வெப்சைட் அந்த வீடியோல இவரோட போன் நம்பர் வெப்சைட் ஒண்ணுமே வராது. அது ஒரு தனி உலகம் இயங்கிட்டு இருக்கு, இப்பவும் இயங்கிட்டு இருக்கு. எது சொல்லணும்னா நான் சொல்ல வந்தது வேற. என்ன பண்றாங்கன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா அதுக்குள்ள எப்படி பிசினஸ் பண்ணாலும் பல பேர் யோசிக்கிறாங்க. ஏன் எனக்கு தெரியாத பொடிய யோசிச்சு பாருங்க. அதனால எதுக்கு சொல்றேன்னா அரிசி பொடி சாப்பிடுங்கன்னு சொல்றேன், அரிசியா உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் பல கதை தான் போயிடும். அப்புறம் கடவுள் ரெண்டு பொடி மட்டும் டெய்லி வாங்கி போட்டு வேண்டியதான் வாயில. அந்த மாதிரி ஒருவேளை யாராவது உங்களுக்கு யூடியூப் வெப்சைட் இன்டர்நெட் பேஸ்புக் விளம்பரங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கெட்ட காரியம் பண்றவங்களை சப்போர்ட் பண்ணோம்னா அவங்க இன்னும் திமிழ் அதிகமாயிடும். அறுசுவை பொடி சாப்பிடாதீங்க, அறுசுவையா உணவு சாப்பிடுங்க, அது நல்லது. இயற்கையா சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சுவை மாறிட்டே இருக்கும்ல. வழக்கம் போல பவுடர் போட்டு சாப்பிட என்ன ஆகும், வழக்கமா ஒரே ஒரு சுவை உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க இத்தனை பேர் இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணா ஒரு பெரிய டேபிள்ல வாழைப்பழம் பலாப்பழம் சப்போட்டா பழம் எல்லா பழங்கள் எல்லா உணவும் கீழே அடி வச்சிடலாம். பஃபே சிஸ்டம். எல்லாரும் வந்து சாப்பிடும் பொழுது ஒரே உணவு எப்படி சாப்பிடுறீங்களா, ஒவ்வொருத்தரும் வேற வேற பொருளை தொடர்றீங்களா? என்ன பண்ணணும், இந்த பஃபே சிஸ்டம் எல்லாம் போனீங்கன்னா முதல் தட்டெடுத்துட்டு போகணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுறீங்களா, கொஞ்சமா கீரை கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் உணவு இருக்குதோ எல்லாமே என்ன பண்ணணும், முதல்ல சாம்பிள் மட்டும் தான் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு வரணும், வந்து உட்காந்துட்டு ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கணும். மொத்தமா எடுத்துட்டு வராதிங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது பிடிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எது பிடிச்சிருக்கோ அப்புறம் போய் நிறைய கொண்டு வாங்க. எது பிடிக்கிற தொடாது முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் பாருங்க உங்க அத்தனை பேருக்கு ஒண்ணு பண்றேன், மூணு நேரமும் பலாப்பழமே கொடுக்குறேன். எல்லாரும் சாப்பிடுங்க. முதல் நாள் சாப்பிட்டு இருக்கும் டேஸ்டா இருக்கும், ரெண்டாம் நாள் டேஸ்டா இருக்கும், மூணாம் நாள் கொஞ்சம் கம்மியாகும், நாலாவது நாள் என்ன சார் மூணு நேரம் பலாப்பழமே கொடுத்துருக்கீங்க குடிக்கல வெளியே நேரம் வெளியே ஒடுக்கி சாப்பிடுங்களா? இப்பவே பழம் வெளியே ஒடுக்கி சாப்பிடுறீங்க. ஏன் பழப்பழம் ஏன் பிடிக்காம போச்சு? நல்லா கேட்டுங்க. முதல் முறை ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன அர்த்தம், உங்க உடம்புல அந்த பொருள் இருக்கிற எனர்ஜி டிபிஷியன்சியா இருக்குன்னு கேட்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் பிடிக்குது பிடிக்கலங்கிறது என்னதுமா அது நமக்கு தேவை தேவையில்லை, அழக பிடிக்குது பிடிக்கல. அப்போ அந்த பழப்பழம் முதல் பிடிச்சது பழப்பழம் மூலியமா கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்ல, அது விரும்பி கேட்குது. மூணு நாள் சாப்பிட்டோன்ன பலாப்பழம் உணவு என்ன பண்ணிச்சு, நம்ம உடம்புல அந்த மினரல் விட்டமின் சரி பண்ணிச்சா? உங்க உடம்புல பலாப்பழத்துல இருக்கிற எல்லா சக்தி உங்க உடம்புல இருந்தா அது பிடிக்காது. அப்புறம் பத்து நாள் அப்புறம் மடி பிடிக்கும். ஏன் செலவு பண்றீங்க அந்த சக்திய, மடி தேவைப்படுது. புரிஞ்சுங்களா? இது புரிஞ்சா போதுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் எந்த வெஜிடபிள் எந்த உணவு பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து. பிடிக்காம தொடக்கூடாது, பிடிச்சு தொடாம இருக்கூடாது. ஆனா என்ன பண்றோம், வீட்டுல சப்பாத்தி சுட்டா பத்து பேருக்கு சப்பாத்தி கால சப்பாத்தி சுட்டாங்க எடுத்து வாயில் வைக்கிறீங்க, முதல் சப்பாத்தி சாப்பிட பிடிக்கல என்ன பண்றீங்க, வேற வழி இல்ல சாப்பிட்டுதான் ஆகணும், இப்படி சாப்பிட்டா வாங்கணும். இந்த பொம்பளை எப்படி எதுவும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சி சமைச்சு சமைச்சு கொடுத்துருவாங்க.
அங்க டேஸ்ட் சமைச்சிடுறாங்க. மற்றவங்க பிடிக்காதுன்றது தெரியாது, தெரியாது, தெரியாம சமைச்சிருக்காங்க. அவங்க அக்கறையோட சமைக்கிறாங்க. ஐயோ அவங்க ரொம்ப டேஸ்ட் பார்த்து கரெக்டா சமைச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க நல்ல எண்ணத்தோட. ஆனா அது மத்தவங்களுக்கு எடுத்து தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் டேஸ்ட் வேறீங்க. அவங்க வீட்டுல எப்படி சமைக்கணும், எப்ப சமைச்சாலும் ரெண்டு மூணு ஐட்டம் சமைங்க. பணம் சேர்த்து சேர்த்து வீரோட வச்சிருக்கீங்களே, இடம் வாங்கி வச்சு நகை வாங்கி வச்சிருக்கீங்களே, சாப்பிடறது செலவு பண்ணுங்க. டெய்லி வீட்டுல விதவிதமா சமைங்க. மிச்சம் இருந்தா நாய்க்கு போடுங்க, குப்பையை போடுங்க, யாருக்காவது கொடுங்க, பரவாயில்லைங்க, உண்டாகாதுங்க. விதவிதமா சமைக்கணும். யாருக்கு என்ன பிடிச்சதோ சமைக்கணுங்க. வித்தியாசம் மாத்தி 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 சமைச்சு உணவு இனிமேல் திருவிழாங்க. டெய்லி நம்ம வீட்டுல திருவிழா, உணவு சாப்பிடறதால திருவிழா. சாப்பிட்டு பாருங்க, எல்லா போய் குணமாங்க. எது பிடிச்சிருக்கோ அது நமக்கு தேவை இருக்கும். சில விஷயங்கள் சொன்னா நம்ப மாட்டேங்க. ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது போட்டோ பார்க்கறோம், நேரில் பாக்குறீங்களா, ஏன் ஒரு பொண்ணு மட்டும் பிடிச்சிருக்கு? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மட்டும் பிடிக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை மட்டும் பிடிக்கும், ஏன் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இது உண்மை. உங்க உடம்புல பஞ்சபூதங்கள் எது வித்தியாசமா இருக்குதோ நல்லா கேட்டுருங்க. எல்லா பஞ்சபூத தத்துவம் தான். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் டிபிஷியன்சியா இருக்கோ, அந்த பஞ்சபூதம் எந்த பொண்ணு கிட்ட ஜாஸ்தியா இருக்கோ அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கும். ஜாதக ரீதியா பேசினா எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கோ, எந்த பொம்பளைக்கு அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பிடிக்கும். தெரிய சொல்லுவாங்க, என்னமோ தெரியல உங்களை பார்த்தோன்னு பிடிச்சிடும். ஏன் பிடிக்குது? நூறு பேர்ல பாத்தீங்க, பொண்ணு பாத்தீங்க, ஒரு பொண்ணு மட்டும் பிடிக்குது, ஒரு பேர் மட்டும் பிடிக்குது. எல்லாம் பஞ்சபூத தத்துவம் தான். நம்ம கிட்ட எது டிபிஷியன்சியா இருக்கோ, அது யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நமக்கு பிடிக்கும். அது மனுஷனும் சரி, உணவும் சரி, எல்லாமே சரிங்க. கலர் கலர் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னா, உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கோ அந்த பஞ்சபூதத்துக்கு சக்தி அதிகமா இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதான் லாஜிக், அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க. இது பாருங்க, பஞ்சபூதத்திற்கும் நவகிரகத்திற்கும் ஒரு சுவைக்கும் ஒரு பீஜ மந்திரத்துக்கும் ஒரு கலருக்கும் ஒரு தானியத்துக்கும் ஒரு மூலிகைக்கும் ஒரு சத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பெரிய ஒரு வடிவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அந்த லிஸ்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு கல்லுக்கும் ஒரு கிரகத்துக்கு சம்பந்தம் இருக்கு தெரிஞ்சு போனா ஜெம்மா லிஸ்ட். ஒரு கிரகத்துக்கும் மனித உடம்புக்கு சம்பந்தத்துக்கு தெரிஞ்சா அவர் அஸ்ட்ராலஜர். சுவைக்கும் உடம்புக்கும் சம்மதம் தெரிஞ்சா டேஸ்ட் இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாம் ஒண்ணுதாங்க. எதையாவது ஒண்ணு கொடுத்து நம்ம உடம்புல பஞ்சபூதத்தை கரெக்ட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுது. வழிகள் வேற, போய் சேர இடம் ஒண்ணுதான். ஜாதகங்கள் என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஒரு செகண்ட்ல ஒரு குழந்தை வெளியே பிறக்குறான். வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. ஒரு விஷயம் தெரியுங்களா, வயிற்றுக்குள்ள குழந்தை இப்படி இருக்கும், தலை மேல இருக்கும், கால் கீழ் இருக்கும். பாத்திருக்கீங்களா, குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு செகண்டுக்கு முன்னால தலை திரும்பும். அது வரைக்கும் மேலும் தலை ஏன் தெரியுமா திரும்பிச்சு? மனித உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த், தொப்புளுக்கு மேல சவுத். நம்ம உடம்புல மேக்னட் போர்ஸ், காந்த சக்தி இருக்கு. அது எப்பவுமே தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு மேல தெற்காவும் வேலை செய்யும். குழந்தையோட உடம்புல அதே மாதிரி மேக்னட் போர்ஸ் இருக்குங்க. அது கொஞ்சம் மாறி குழந்தை வயிற்றுல உட்கார்ந்துருக்கும் போது தலை மேல இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதி தெற்கா இருக்கும், தொப்புளி கீழே வடக்கா. அப்பதான் என்ன ஆகும், வடக்கு வடக்கு ஒண்ணு சேராதா, தெற்கு தெற்கு ஒண்ணு சேராதா, நார்த் நார்த் ரிப்பிள் ஆகும், நார்த் சவுத் அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா. குழந்தையோட உடம்பு இருக்கிற காந்தத்தின் தன்மை தொப்புளுக்கு மேல சவுத் ஆகும், தொப்புளி கீழே நார்த்தாவும் இருக்கும். கர்ப்பையில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு ஒரு செகண்ட் இருக்கிறதுனால இந்த போல் மாறும். போர் மாறணும்னா அதனால நிக்க முடியாது. அப்படியே ஆட்டோமேட்டிக் காந்தம் திருந்து இல்லையா, அது திரும்பும், அதான் வெளியே வந்துடும். எது சொல்லணும்னா அது வேற சப்ஜெக்ட் ஞாபகம்ச்சு. குழந்தை வெளியே வருது இல்லைங்களா, வெளியே வர வரைக்கும் இந்த அம்மா தான் உடம்பு, ரெண்டு உயிர் ஒன்னா இருந்திருக்கு. இப்போ ஒரு செகண்ட் வயது இருந்து ஒரு குழந்தை வெளியே வருதுன்னா, வெளியே வந்த அடுத்த செகண்ட் இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தை ஒரு உயிர் தானே, அது உடம்பு உறுப்புகள் பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, இந்த உயிர் என்ன பண்ணும், இந்த செகண்ட்ல இந்த பிரபஞ்சத்துல சக்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செகண்டுக்கு பிரபஞ்ச சக்தி மாறுதா இல்லையா, நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வருது. இந்த கடைசியில் இருக்கும் போது பூமிக்கு சூரியன் டிஸ்டன்ஸ் அதிகம், பங்கு வந்து கம்மியா இருக்குமா, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மாறிட்டே இருக்கா, எல்லா எல்லா பொருளும் சுத்திட்டு இருக்கா. அப்ப கோள்கள் சுத்த 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 இந்த பூமியில இருந்து
புதன் எவ்வளவு தூரம் இருக்கு, சந்திரன் எவ்வளவு தூரம் இருக்கு, கணக்கு மாறிட்டே இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி சக்தி மாறிட்டு இருக்கா, அவ்வளவுதாங்க. இந்த செகண்ட்ல நம்ம பூமிக்கும் சக்தி இருக்கு. ஒரு ஒரு நாள் சக்தி மாறிடும், அடுத்த வருஷம் வேலையா மாறிடும். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த கோபுரி சக்தி மாறிட்டே இருக்கா, அவளுக்கு புரிஞ்சா போதும். இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த குழந்தை இங்கிருந்து சூரிய எவ்வளவு தூரம் இருக்கு அது கணக்கு பண்றது இல்ல, அதை வச்சு சக்தி இந்த செகண்ட்ல எந்தெந்த கிரகம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சுக்கிது. இதுதான் பிரபஞ்ச ஆற்றல் நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இந்த செகண்ட்ல பிறந்த குழந்தை, இந்த செகண்ட்ல இருக்கிற சக்திய, இதுதான் பிரபஞ்சம், இதுதான் உலகம் நினைச்சிட்டு அதை பதிவு பண்ணி இந்த செகண்ட்ல இருக்கிற பஞ்சபூதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு உடம்புல இருக்கிற உடம்பு உயிர் மனசு புத்தி எல்லாம் டியூன் ஆகும். இப்ப இந்த நீர்மட்ட பாதையில இங்க பிறந்த ஒரு குழந்தை இருக்கு, இது என்ன ஆகுது, சுத்திட்டு இங்க வருதா, காலம் மாறிட்டே வருதா, சூரிய பக்கத்துல வந்தா எரியும், நெருப்பா இருக்கும், கஷ்டப்படும். இதுக்கு பேர் தான் ஜாதகத்துல மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் 7 வருஷத்துக்கு உருப்படாதுன்னு நான், ஏன் அந்த 7 வருஷத்துக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க பிறந்த இடத்துல வந்து அந்த சொத்து பாதிக்கிறது இல்லையா. அந்த 7 வருஷத்துக்கு உங்களால் நிம்மதியா இருக்க முடியல, ஏன்னா அந்த பஞ்சபூதனுடைய தன்மை மாறுது. அமாவாசைக்கு பிறந்த ஒரு குழந்தை பௌர்ணமி எப்போ வீக்காத்தா இருக்கும், அவ்வளவு புரிஞ்சு வச்சு. பௌர்ணமிக்கு பிறந்த ஒரு குழந்தை அமாவாசை வீக்காத்தா இருக்கும், ஏன் தெரியுமா, சொல்றாங்க அமாவாசைக்கு பிறந்தவனே திட்டுவாங்க, ஏன் தெரியுமா, அமாவாசைக்கு பிறந்த இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தையோட உயிர்ல சந்திரனுடைய சக்தியே கிடையாது, சந்திரனே இல்லை அன்னைக்கு. இது என்ன பண்ணும், சந்திரங்கிற ஒரு விஷயமே தெரியாம டியூன் ஆயிடும். இது சுத்திட்டு ஒரு பயனாந்த அப்புறம் சந்திரன் முழுசா வந்தோடனே இது பயப்படும், ஏன்னா இதோட உயிருக்கு சந்திரன் தெரியாது, அப்ப வீக்கா இருக்கும், பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுங்களா, இவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்றேன். இன்னும் டீப்பா தனி சப்ஜெக்ட் அதை பாத்துக்கலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டும் போனா வெளியே வர முடியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பஞ்சபூதங்களில் மாற்றம் தான் நமக்கு வர நோய் காலங்கள் கெட்ட காலம் நல்ல காலம் எல்லாம் வருதுங்க. அப்போ ஜாதகம் உண்மை கரெக்டா கழிச்சு வச்சுங்களேன், சொன்ன மாதிரி நடக்கும், அதுக்கு பரிகாரம் இருக்கு. தெரியாது. அதுவும் இதுவும் தெரிஞ்சு ஒத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜாதகம் சூப்பரா கணிக்கலாங்க, மிஸ் ஆகாது. ஜாதகத்துக்கு பரிகாரம், என்ன பரிகாரம், இப்போ இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த சுத்து வந்து பொறுத்து இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு தெரியுமா, உங்க உடம்புல புதன் வீக்கா இருந்தா புத்தி கெட்டு போகும், கஷ்டமாக சொல்லுவாங்க. இப்படி எது வீக்கா இருக்கோ அதுக்கு தகுந்த தன்மை மாறுமா, லிவர் வீக்காச்சுன்னா போகணும் சொன்ன பாத்தீங்களா, அப்ப ஒரு விரல வீக்காச்சுன்னா என்ன வரும் தெரியுமா, என்ன வந்தா பிசினஸ் பாதிக்கும், குடும்ப பாதிக்கும், இப்படி ஒரு லிஸ்ட் அவ்வளவா. இதை வச்சு என்ன பண்றாங்க, கணக்கு போட்டு அழகா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கஷ்டம் இப்படி சமாளிச்சுங்க. பரிகாரம் என்ன, அந்த பஞ்சபூதத்தை ஒழுங்குபடுத்து பரிகாரம், என்ன சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த டிரெஸ் போடுங்க, இந்த மந்திரம் சொல்ல சொன்னா மந்திரத்தின் மூலமா பரிகாரம் பண்ணலாம். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கோ அந்த பஞ்சபூதத்தை அதிகம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு, மந்திரம்ல திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த பஞ்சபூதம் அதிகமாயிருமா, உங்க பரிகாரம் தீர்ந்து போச்சு. ஒரு கோயிலுக்கு ஏன் சொல்றாங்க, ராகு கோயில், கேது கோயில், சனி கோயில் பேருச்சுக்காங்களா, உங்களுக்கு சனி கிரகம் வீக்கா இருந்தா சனி கிரகம் இருக்கிற கோயிலுக்கு போனோம்னா சும்மா போயிட்டு வருதுன்னா அப்படியே டூர் போட்டு நேரம் காலி கட்டி நிறுத்தி உள்ள போய் அன்று ஓடி வரலாம் இல்ல, அப்படி நல்லா தங்கணும். பிரபஞ்சத்துல எந்த இடத்துல எந்த பஞ்சபூத சக்தி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு சனியுடைய சக்தி அதிகமா இருக்கிற இடத்துல சனி கோயில் கட்டுவாங்க. எந்த பஞ்சபூதம் எந்த இடத்துல மாறிட்டே இருக்குங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சு கோயிலுக்கு வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு பத்தாம் தங்கணும், தங்கணும் என்ன ஆகும், உடம்புக்கு பவர் அதிகமாயிடும், வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் தாங்கும். சோ இந்த மாதிரி ஒரு செடி வீட்டுல சொல்லுவாங்க, ஏன் அந்த செடி தான் உங்க பஞ்சபூதத்துக்கு மேட்ச் பண்ற செடி, இந்த மூலிகை சாப்பிடுங்க, இந்த கல்ல போடுங்க, இது எல்லாமே சயின்ஸுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆச்சரியமா இருக்கும், எல்லாமே உண்மை, எல்லாமே சயின்ஸ், சரியா பாக்கிறதுக்கு அவர் இல்ல. நான் எதுக்கு இந்த கதையை கொண்டு சொல்றேன்னா, ஜாதகத்துல குறைபாடுன்னு யாரும் கவலைப்பட்டு எங்கேயும் பரிகாரம் பண்ண வேண்டாம், நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் தெரப்பி சொன்ன பாத்தீங்களா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஜாதகம் ஒன்றும் பண்ணாதீங்களா, அவ்வளோ
உங்க உடம்புல எந்த பஞ்சபூத கம்மியா இருக்கோ அதுக்கு ஒரு கோயிலுக்கு போறதை விட அதை சுய சாப்பிட்டு போனான்ல, ஏதோ ஒரு வழியில உங்க பஞ்சபூதம் சரி பண்ணணும். நான் யோசிச்சு பாத்தங்க, கல் மாட்டலாம் யோசிச்சேன், அப்புறம் கல் மாட்டேன்னாவோ நான் ஜெர்மனிஸ்ட் ஆகிறேன், இல்ல கல் வாய்ப்பு வேலையா போயிடும், கல் மாத்திட்டே இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு வேற கல், 6 வருஷத்துக்கு வேற கல், கல் மாத்தி மாத்தி போகணும், ஒரே கல் போடக்கூடாது, கோயிலுக்கு மாத்தி மாத்தி போகணும், செடி மாத்தி மாத்தி வைக்கணும். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, ஆனா சுவை சாப்பிடுறது மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. எவ்வளவு சுலபமா இருக்கு, மனசு பட்சமா சாப்பிட முடிஞ்சு வச்சா ஒவ்வொரு செகண்டும் ஜாதகத்துக்கு பரிகாரம் பரிகாரம் பண்ணிட்டே போவோம். டெய்லி பரிகாரம் தான், எப்பப்பெல்லாம் மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறீங்க, பரிகாரம் பண்ணுங்க, முடிச்சு முடிச்சுக்கேன். அதனால இனிமேல் சுவையை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க, நாக்கு என்ன கேட்குதோ கொடுத்து பாருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போதுங்க. நோய் மட்டும் இல்ல, மனசு அமைதியா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், ஜாதகத்துல குறைபாடு நீங்க போதுங்க, முடிச்சு போச்சுங்க. அதனால சுவை எது சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் யாரும் கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நினைச்சிட்டாங்க கூட இருக்கிறதுனாலதான் இவங்க நல்லா இருக்காங்க தெரியாம இவங்களுக்கு பழகி போறோம், தெரியாது அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு போய் பாருங்க, எல்லாம் ஊதிக்கும், கடைசியில் உட்காந்துருவாங்க, விசுவாசம் லாஸ் ஆகும். அந்த பொம்பளை போடுறதுனாலதான் நல்லா இருக்காங்கன்னு தெரியாம போயிருங்க. இவர்களும் பெரிய பீதிக்கு வர, நான் தான் சம்பாதிக்கிறேன், அவங்க வீட்டுல சும்மா தான் போய் சம்பாதிக்கலாம். இப்படி ஆண் பெண் ரெண்டுமே சொல்றாங்க, அந்த ஒண்ணு சேர்ந்து ஒரு சரியா போயிட்டு வச்சுக்கலாம், ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கிறதுல ஜாதகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம். உங்க வீட்டுல ஒரு நாய் வந்து புதுசா வளர்த்துறீங்க, நாய் வளர்த்துறீங்க, நாய் வளர்க்கும் போது குடும்பம் நல்லா போயிட்டு பார்த்து சொல்றாங்க இல்லையா, இந்த மருமகம் வந்தா நல்லா போகுது, மருமகம் வந்தா ஊத்திக்கிச்சு சொல்றாங்க இல்லையா. ஒரு நாய் வீட்டுல வந்தா கூட வீட்டு குடும்பம் நல்லா போகுங்க, நாய் செத்து போயிடும், குடும்பம் நாசமா போயிடும். நாய் பஞ்ச போது வீட்டுல அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும், மனசுதான் காரணம். அதுக்காக கொசுக்கு சொல்லா வருது, அதுக்கெல்லாம் மனசுதான் கேட்காது. உங்களுடைய எண்ணம் அவ்வளவு லிங்க் ஆகும், நாயோட அன்பா இருக்கணும். உங்க மனசும் நாய் மனசும் ஒண்ணு சேர்ந்து நாயோட பாசமா பார்த்து, நாய் உங்களோட பாசமா பார்த்துச்சுனாதான் அது மேட்ச் ஆகும். சும்மா டெய்லி ஆடு மாடு கோடி கொசு எல்லாம் வந்துட்டு போகுது, அப்ப கொசுக்கு மனசு இருக்கு, கொசுக்கு பஞ்சம் போது நிறைய கொசு வந்து நல்லா இருக்கும் அப்படியே யோசிக்கிறாங்க. அந்த கொசு கூட டீல் பண்றீங்களா, யோசிச்சு பாருங்க. இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாத்த பத்தி நினைக்கிறீங்களா, அவங்க வந்து கொண்டாடி குழந்தை புருஷ பத்தி நினைக்கிறீங்களா, யாரை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பஞ்சம் போது உங்களுக்கு மேட்ச் ஆகும், வேலை செய்யும், மற்றவங்களும் வேலை செய்யாது. என்ன ஒரு லிங்க், உயிரோட லிங்க். அதனால நான் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டேங்க, கடைசியா ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுங்க, பிளீஸ் சுவையை மட்டும் சாப்பிடுங்க, எதுவுமே நடக்காது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கீங்க, முடிஞ்சு போச்சுங்க, எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஏன் இதை பத்தி நிறைய பேசணும்னா, இது ஒண்ணு தெரிஞ்சா மத்தெல்லாம் தெரிஞ்சு வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் சும்மா ஹாபியாவும் தெரிஞ்சுக்கங்க, அது நெசரி இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட், இது ரொம்ப சிம்பிள், டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ஈஸியா முடிச்சு போயிடலாம். அடுத்தது சுவைகள் வயிற்றுல ஜீர்ணிக்காருங்க, எப்ப எதை சாப்பிட்டாலும் நாக்குல சுவை முடிச்சிடணும், வயிற்றுக்குள்ள போகும்போது சுவையே இருக்கக்கூடாது. அடுத்தது முதல் முதல்ல இனிப்பு சாப்பிடுறது நல்லது. அந்த காலத்துல பாருங்க, இலைய போட்டு முதல் போது இனிப்பு வைப்பாங்க, பாத்துக்கீங்களா, சாப்பிடும் பொழுது முதல் போது இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்ல காரியம் பண்ணா, ஐ குழந்தை பிறந்திருக்கா, அது வந்து வாய் தர சர்க்கரை போடுறாங்களா, இனிப்பு சாப்பிட்டா என்ன தெரியுமா, நமக்கு இனிப்பு தான் முதல் முதல்ல சாப்பிடணும். ஏன், இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா, முதல் முதல்ல வயிறு வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் எதை வேணாலும் சாப்பிடுங்க, நல்லா செய்யணும். அதுக்காக சக்கரை பொங்கல் இவ்வளவு வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் சாப்பிடுங்க. இனிப்புல ஆரம்பிங்கன்னு சொன்னேன், இனிப்புலயே முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ரஷ்யாவில் போனீங்கன்னா நல்ல காரியம் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கல, ஆயிரத்தி உப்பு போடுவாங்க தெரியுங்களா. குளிர் பிரதேசங்கள்ல முதல் முதல் உப்பு சாப்பிடணும், சூடு பிரதேசங்கள்ல முதல் முதல் இனிப்பு சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் முதல் என்ன சாப்பிடணும் மாறிட்டே இருக்குங்க. நீங்க லண்டன் சுவிட்சர்லாந்து எல்லாம் போய் இனிப்பு சாப்பிடுறாங்க, அங்க முதல் முதல் மருந்து உப்பு தான் சாப்பிடுவாங்க, கேட்டு பாருங்க. ஏன்னா உப்பு சாப்பிட்ட கிட்னி வேலை செய்யுமா, இந்த குளிர் பிரதேசங்கள்ல ஒரே குளிர்தான் இருக்குமா, உடம்பு தண்ணியா இருக்குமா, அவங்க பார்க்க பாருங்க, செஞ்சு பாருங்க, தண்ணி கொட்டும்.
ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க, பன்னு ரொட்டி சாப்பிடுறாங்க, உடம்பு ஃபுல்லா தண்ணிங்க. அப்போ தண்ணியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டாத்தான் அவங்க உயிரோட வாழ முடியும். அந்த பீஸா பர்கர் கொண்டு வந்து சூடு நாட்டில் சாப்பிட்டா நோய் வரும். நாம இங்க தை சாப்பாடு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுக்கோ இல்லையா, குழம்பு ரசம் மோறுன்னு. நீங்க சுவிட்சர்லாந்து போய் குழம்பு ரசம் மோறு சாப்பிட்டு 4 நாளைக்கு உயிர் போயிடும். கலாச்சாரம் மதம் மாறி கிடக்கு. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க, சூடு ஹாட் கண்ட்ரீஸ். அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சூடு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்ஸ் அத்தனை பேரும் குளிர் கண்ட்ரீஸ். அவங்க கலாச்சாரம் குளிருக்கு மேட்ச் ஆகும். மிதவெப்பம், இந்த சைனீஸ் ஹிந்து எல்லாம் பாருங்க, இதெல்லாம் மிதவெப்பம். நீங்க சுவிட்சர்லாந்துல போய் அண்டார்டிகால போய் உங்க ஊர்ல கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கட்டிதான போவீங்க, இல்லன்னா செருப்போட்டு கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல. அண்டார்டிகாவது கோயில் கட்டுக்கேன், செருப்போட உள்ள போங்க, அப்படி உறஞ்சு நின்றுருக்கீங்க. அவங்க உடனே சாமி கூப்பிட்டுருப்பாங்க, அங்க போய் சூ போட்டு தான் போகணும். இது கலாச்சாரம். அவங்க இங்க வந்து சர்ச்சுக்குள்ள சூ போட்டு போனா என்ன இவங்க அப்படி சூ உடஞ்சு கோயிலுக்குள்ள போறாங்க, ஆனா இதை பத்தி பாக்குறமா இல்லையா. அவங்க நாட்டுல அந்த மாதிரி போனாதான் போக முடியும். அதை கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அப்ளை பண்ணும் போது அது பிரச்சனையா வருது. ஒரு கலாச்சாரம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் பொழுதும் அந்த நாட்டில் வாழ்றதுக்கான வழிமுறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்ன அது மற்ற நாட்டுக்கு போய் மதமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது ஒத்து வராது, மாத்தணும். நீங்க அண்டார்டிகல போய் ராம்ராஜ் ஜிலேபி கட்டிட்டு ராம்ராஜ் ஜிலேபி போயிருக்கீங்க, நாங்களும் கோட் சுட்டு தான் போட்டு போகணும். எது என்ன பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிறது போதுங்க. நீங்க பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன பண்ணு நாமளே தெரிஞ்சு போயிருக்கீங்க. யாருக்கு ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாங்க. பேசிக் நாலேஜ், பஞ்சபூதம், பிரபஞ்சம், தத்துவம், நவதர்மம், இவ்வளவுதான். இது போதும், எல்லாமே நடக்கும். இது புரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாம உட்காந்துட்டு எங்கேயோ எழுந்து எழுந்து படிச்சுட்டு நாம உட்காந்துட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அதனால முதல் முதல் இனி சாப்பிடணும். சொல்லுவாங்க ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணவே முடியல சார். எல்லா நோய்க்கும் இன்னொரு சொல்லுவாரு, சார் நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு அதான் தெரியல சார், ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் சார் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும், புரிஞ்சுங்களா? சந்தோஷமா ரெண்டு பாயிண்ட ஃபாலோ பண்ணா நல்லா இருப்பீங்க. வருத்தம் எப்ப கேட்டாலும் எனக்கு ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ பண்ணி நினைச்சு நினைச்சு நோய் வச்சுங்க. 48 பாயிண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்கல்ல, அது சந்தோஷப்படுங்க. ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணல விட்டுருங்க. அதாவது நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டையும் எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணாருங்க. எதெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, எதெல்லாம் முடிய விடுங்க, நாளைக்கு குடிச்சுக்கலாம், அவசரம் இல்ல, என்னைக்காவது குடிச்சிடலாம். இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு எழுதுவாரு, நாகேஷ்வரி ஆசிரியர் கொடுப்பாரு, திரும்பி வருவாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, ஆசை சொல்லுவாரு, தப்பா இருக்கும்பாரு. அப்போ நாகேஷ் சொல்லுவாரு, மன்னா பிழை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருளை கம்மியா கொடுக்கலாம் கேட்ட மாதிரி, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணீங்களோ பரிசு அவ்வளவு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். வருத்தப்படும் போது வருத்தமே நோயா இருக்க